إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இஸ்லாம் அனுமதித்த மற்றும் தடுத்த விருந்து உபசாரங்கள் என்கின்ற தலைப்பில் எமது அன்றாட வாழ்வில் நாம் அனுதினமும் சந்திக்கக்கூடிய விருந்து வைபவங்கள் சம்பந்தமான ஒரு தெளிவை முழுமையாக வழங்குவதுதான் இந்த தலைப்புடைய அடிப்படையான நோக்கம். அன்புள்ள சகோதரர்களே, விருந்தை பொறுத்தவரைக்கும் ஏனைய மார்க்கத்தில் மதங்களில் இல்லாத அளவுக்கு இஸ்லாத்திலே மிகவும் ஆர்வமூட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று இஜாபத்து தாவா, உணவுக்காக அழைக்கப்பட்டால் அவர் போக வேண்டும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஸ்லீமிலே வரக்கூடிய செய்தி ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி சித்து, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஆறு. அதில் ஒன்று விருந்துக்காக அழைக்கப்பட்டால் கட்டாயம் அவர் பதிலளிக்க வேண்டும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே விருந்து விஷயங்களையும் மற்றவர்களுக்கு உணவு கொடுக்கின்ற விடயங்களையும் அடிக்கடி இஸ்லாம் தூண்டுகிறது என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுவல்லாமல் இது நட்பு ரீதியான தூண்டுதல் அல்லாமல் ஏழைகளுக்கு, வசதியற்றவர்களுக்கு, கஷ்டப்படுகின்றவர்களுக்கு உணவு கொடுப்பதை பொறுத்த வரைக்கும் நிறையவே இஸ்லாம் என்ன செய்திருக்கிறது, நிறையவே தூண்டி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நிறைய இடங்களில் வலா தஹாதுன அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்க கூட நீங்கள் தூண்டுவதில்லை. அதே போன்று லம்னக்கு மினல் முசல்லீன் வலம்னக்கு நுதைமுல் மிஸ்கீன், நாங்கள் தொழவும் இல்லை, ஏழைகளுக்கு உணவு கொடுக்கவும் இல்லை. இப்படி உணவு கொடுக்கல் சம்பந்தமாக, ஏழைகளுக்கு உணவு கொடுத்தல் சம்பந்தமாக இஸ்லாம் நிறையவே பேசுவதை பார்க்கிறோம். நட்புக்காக, உறவுக்காக, சொந்த பந்தங்களுக்காக உணவு விருந்து என்பதை விட வறுமைக்காக, கஷ்டத்துக்காக, பசியில் வாடுகின்றவர்களுக்காக உணவளித்தல் என்கின்ற பகுதியை இஸ்லாம் நிறையவே எங்களுக்கு என்ன செய்திருக்கிறது, சொல்லி தந்திருக்கிறது. எனவே இந்த நிலையில் இஸ்லாம் விருந்து உபசாரங்களை ஆர்வமூட்டி இருக்கக்கூடிய இந்த நிலையில் வைபவங்களுக்காக நடக்கக்கூடிய சில விருந்து உபசாரங்கள் இருக்கின்றன. பொதுவான விருந்து உபசாரங்களை தாண்டி அந்தந்த வைபவங்களுக்காக, திருமண வைபவம் உதாரணமாக, அதே போன்று புதுமனை புகு விழாண்டு என்று சொல்வார்கள், புதிய வீட்டுக்குள் போகின்ற பொழுது நடக்கக்கூடியவைகள், அதே போன்று அதாவது அண்மைய காலத்தில் நடந்து வரக்கூடிய இந்த ஹத்னா வைபவம், அதே போன்று ஹஜ்ஜுக்காக போகின்ற நேரத்தில் கொடுக்கப்படுகின்ற சாப்பாடு, அது அல்லாமல் திருமண விருந்து உபசாரத்திலேயே பெண் வீட்டு விருந்து என்று சொல்லி, அதே போன்று மருதாணி சாப்பாடு என்று சொல்லி, இன்னும் சில இடங்கள்ல அதாவது குடல் சாப்பாடு என்ன செஞ்சிருப்பாங்க, பேர் வைத்திருப்பார்கள். இப்படியெல்லாம் ஒரு வித்தியாசமான விருந்துகள் எங்கள் சமுதாயத்திலே இருந்து கொண்டிருக்கின்றன. குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்ற வேண்டும், பிதஅத்துக்களிலிருந்தும் ஷிர்க்குகளிலிருந்தும் நீங்க வேண்டும் என்கின்ற பிரச்சாரம் மக்களுக்கு மத்தியிலே மும்முரமாக எடுத்து சொல்லப்பட்ட காலங்களில் எம் சமுதாயத்திலே மார்க்கத்துக்கு முரணான, அதாவது மார்க்கத்துக்கு முரணான விருந்து உபசாரங்கள், வைபவங்கள் நிறையவே நடந்து கொண்டிருந்ததை நாங்கள் கண்டோம். இஸ்லாம் அனுமதித்த விருந்து உபசாரங்களிலும் இஸ்லாத்துக்கு முரணான நிகழ்வுகள், இஸ்லாம் அனுமதிக்காத விருந்து உபசாரங்களும் இஸ்லாம் அனுமதித்தவைகளில் மார்க்கத்துக்கு முரணான நிகழ்வுகளும் கலந்து இந்த சமுதாயத்தில் இருந்த காலகட்டத்தில் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்ற வேண்டும் என்கின்ற அந்த பிரச்சாரம் முடுக்கிவிடப்பட்ட காலத்தில் நாங்கள் எப்படி ஷிர்கை எதிர்த்தோமோ, பிதாத்துக்களை எதிர்த்தோமோ, அதே போன்று இஸ்லாத்துக்கு முரணாக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் விருந்து உபசாரங்களையும் கடுமையாக நாங்கள் எச்சரித்தோம் என்பது இந்த சமுதாய மக்களுக்கு தெரியும்.
ஆனாலும் கூட ஒரு தலைப்பாக ஒரு முழுமையாக எடுத்து ஏன் இது கூடாது, ஏன் இது கூடும், எந்த அடிப்படையில் நாங்கள் கூடாது என்று சொல்கிறோம் என்ற அடிப்படையிலான உரைகள் பொதுவாக குறைவாகவே இருக்கின்றன. அந்த குறையை நிவர்த்தி செய்கின்ற வண்ணம்தான் இந்த தலைப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் முதன் முதலாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, விருந்தை பொறுத்தவரைக்கும் இஸ்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே நேரடியாக சொல்லக்கூடிய விஷயம் குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் வீண்விரயம் செய்ய வேண்டாம். அதாவது உண்ணுதலும் பருகுதலும், உண்ண கொடுத்தலும் பருக கொடுத்தலும் இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கக்கூடிய, ஆர்வமூட்டி இருக்கக்கூடிய விஷயம். அப்படின்னா அடுத்த நிமிஷமாக நாங்கள் என்ன முடிவெடுக்க வேண்டும்? இந்த உலகத்திலே இன்னா, அதாவது எல்லா விஷயங்களையும் ஹலக்னாலக்கும் ஜமியா, உங்களுக்காகவே நாங்கள் படைத்திருக்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? எல்லா விதமான விஷயம் ஹலாலாக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் எங்களுக்கு உண்ண முடியும் என்றால் உண்ண கொடுக்கவும் முடியும். அசலில் என்ன, எல்லாமே ஹலால் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வும் ரசூலும் நேரடியாக தடுத்ததை தவிர மற்ற எல்லா நிகழ்வுகளும் ஹலால் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற உதாரணத்திற்கு சிலர் கேள்வி கேட்பார்கள் எங்கள்கிட்ட. நீங்க வந்து இந்த சாப்பாடு கூடாது, அந்த சாப்பாடு கூடாது என்றெல்லாம் பிரச்சாரம் செய்கிறீர்களே, பயான் முடிஞ்சோடனே சாப்பாடு கொடுக்குறீங்களா இல்லையா? அப்படி என்ன செய்வார்கள், கேள்வி கேட்பார்கள். என்ன காரணம் அப்படி கேட்டதற்கு? நாங்கள் எந்த அடிப்படையில் ஒரு விஷயத்தை கூடாது என்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளாததுதான் அந்த கேள்விக்கான அடிப்படையான காரணம். வெறுமனே விருந்து உபசாரங்களை நாங்கள் கூடாது என்கிறோம், அல்லது நாங்களாக சில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே எந்த விருந்து உபசாரங்கள்லாம் நடக்கவில்லையோ அதெல்லாம் நாங்கள் கொடுக்க கூடாது என்கிறோம் என்று நினைத்துத்தான் என்ன செய்கிறார்கள், அந்த கேள்விகளை கேட்கிறார்கள். அந்த அடிப்படையை புரிந்து கொள்ளாதனால் நாங்கள் ஒரு பயான் நிகழ்த்தி விட்டு அப்படி ஒன்று கொடுத்தால், அல்லது என்ன சஹர் சாப்பாடு இங்கே பள்ளியிலே வழங்கப்படும் அப்படி என்று சொன்னால், அல்லது இஃப்தார் சாப்பாடு பள்ளியிலே வழங்கப்படும், அல்லது இஃப்தார் பயானோடு சேர்த்து இரவு சாப்பாடும் என்ன செய்யப்படும் பள்ளியிலேயே வழங்கப்படும் என்று சொன்னால், இதுகளை வைத்து என்ன முடிவெடுக்கிறார்கள், அப்ப இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நடந்ததா? இது அவர்களுடைய மிக முக்கியமான கேள்விகள் ஒன்று. காரணம், நாங்கள் எதை வைத்து கூடும் என்று சொல்கிறோம் என்பதை, கூடாது என்று சொல்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளாமை, அதை புரிந்து கொள்ளாததுதான் இந்த அடிப்படையான விஷயத்துக்கு காரணம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அடிப்படையிலேயே விருந்தளித்தல், உணவளித்தல், மக்களை ஒன்று கூட்டி சாப்பாடு கொடுத்தல் என்பது அடிப்படையில் தடுக்கப்பட்ட விஷயம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அனுமதிக்கப்பட்ட, ஆர்வமூட்டப்பட்ட ஒரு விஷயம். மக்களை எல்லாம் கூட்டி உணவு கொடுத்தல் என்பது ஆர்வமூட்டப்பட்ட விஷயம். அப்படி என்றால் நாங்கள் ஒரு விஷயத்தை கூடாது என்று சொல்கிறோம் என்றால் அதற்கு குர்ஆனில் ஆதாரம் இருக்க வேண்டும், அல்லது ஹதீஸில் என்ன செய்ய வேண்டும், ஆதாரம் இருக்க வேண்டும், அல்லது மார்க்கத்துடைய பொதுவான அடிப்படைகள் இருக்கிறது அவைகள் எங்களுக்கு அதை தடை செய்ய வேண்டும். நேரடியான ஆதாரம் இருக்க வேண்டும், அல்லது மார்க்கத்துடைய பொதுவான அடிப்படைகள் அந்த விருந்தை என்ன செய்ய வேண்டும், தடை செய்ய வேண்டும். தடை இருந்தால் மாத்திரம்தான் ஒரு விஷயம் கூடாததாக மாறும் என்பதை நாங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரைக்கும் அடிப்படை என்ன, அனுமதி இருக்க வேண்டும். இந்த அடிப்படை நிறைய மக்களுக்கு புரியாமல் இருக்கிறார்கள். வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரைக்கும் அனுமதி இருக்க வேண்டும், உலக விஷயங்களை பொறுத்தவரைக்கும் தடை இருக்க வேண்டும். இப்போ ஒருவர் நீங்க முயல் சாப்பிட போறீங்க, ஒருத்தர் வந்து கேட்கிறாரு முயல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தின்றிருக்கிறார்களா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும், தடை செஞ்சுக்கிறாங்களான்னு கேட்கணும். என்ன கேள்வி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டதைத்தான் சாப்பிட வேண்டும் என்பதல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக விஷயங்களை பொறுத்தவரைக்கும் ஏதாவது ஒன்றை தடை செய்திருந்தால் அப்ப தடையாகிறோம். தடை செய்யாத வரைக்கும் எல்லாமே என்ன, அனுமதி தான். ஹலக்கனாலக்கும் ஜமியா, எல்லாவற்றையும் உங்களுக்காகவே நான் படைத்திருக்கிறோம். இந்த அடிப்படை நீங்க நல்லா விளங்கிக்கணும். உலக விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வும் ரசூலும் நேரடியாக ஒரு விஷயத்தை தடை செய்யாது விட்டால், அல்லது மார்க்கத்துடைய பொதுவான அடிப்படைகள் ஒரு விஷயத்தை தடை செய்யாது விட்டால் அது அனுமதி என்பது அர்த்தம், அது அனுமதி என்பது அர்த்தம் என்பதை நாங்கள் அடிப்படையிலே மனசுல வச்சுக்கோம். இந்த அடிப்படையை புரிந்து கொள்ளாது விட்டால் நிறைய நாங்கள் விலகி கொள்ள மாட்டோம். நீங்கள் எப்படி பஸ்ல போகிறீர்கள், எப்படி மைக் வைத்திருக்கிறீங்க, எப்படி ஸ்பீக்கர் போட்டுக்கிறீங்க, எப்படி டைல்ஸ் வைக்கிறீங்க, எப்படி பள்ளிக்கு பெயிண்ட் அடிக்கிறீங்க, இதெல்லாம் என்ன கேள்விகள்ல உண்டு. நாங்கள் விதத்துல உண்டு கூடாது என்று சொல்லுகின்ற பொழுது கூட்டுதுவா கூடாது, அதே போல இந்த மாதிரி தொழக்கூடாது, அந்த மாதிரி வணங்க கூடாது என்றெல்லாம் சொல்லுகின்ற நேரத்தில் அவங்களோட ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன, அது ரசூலாங்கட காலத்துல இல்லை என்றால் டைல்ஸும் ரசூலாங்கட காலத்துல இல்லதானே, ஃபேனும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இல்லதானே, பெயிண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இல்லதானே, ரெண்டாம் மாடியில தொழுகின்ற ஒரு வளமை நபியுடைய காலத்துல இல்லதானே, இதுதான் அவங்களுடைய கேள்வி. நாங்க என்ன புரிஞ்சு வைத்துக் கொள்ளணும் தெரியுமா, உலகத்தை அல்லாஹு தஆலா படைச்சிக்கிறது எங்களுக்கு தான்,
உலகத்தை எங்களுக்கு படைத்திருப்பது நாங்கள் அனுபவிப்பதற்காகத்தான். இந்த உலக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ஒன்றை தடை செய்திருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை தடை செய்திருந்தால், அல்லது ஒட்டுமொத்த மார்க்கத்துடைய அடிப்படைகளுக்கு ஒரு செயல்பாடு முரணாக இருந்தால், ஏன்னா நேரடியான தடை மட்டுமல்ல பொதுவான அடிப்படைகளுக்கு என்ன செஞ்சிடும், ஒரு சப்ஜெக்ட் முரணாக இருந்துடும். அப்படி தடையாக இருந்தாலே தவிர மற்ற எந்த வகையிலும் ஒன்றை இந்த உலகத்தில் நாங்கள் என்ன செய்ய முடியாது, தடை செய்ய முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இபாதத்து விஷயமாக இருந்தால், வணக்க வழிபாடு விஷயமாக இருந்தால், நீ எப்படி கேள்வி கேட்கணும், உலக விஷயமா இருந்தா தடை செஞ்சாங்களான்னு கேட்கணும், மார்க்க விஷயமா இருந்தா எப்படி கேட்கணும், அனுமதிச்சாங்களான்னு கேட்கணும். ஒருவர் அஞ்சு ரக்கா தொழ போறாரு லுஹருக்கு, என்ன கேள்வி கேட்கணும், ரசூலா தடை செய்தார்களான்னு கேட்க கூடாது, ஏன்னா உலக விஷயம் அல்ல அது, வணக்க வழிபாடு விஷயம், தொழுதார்களா, தொழ அனுமதித்தார்களா, இல்லாட்டி அது கூடாதுன்னு அர்த்தம், இல்லாது விட்டால் வணக்க வழிபாடு விஷயங்கள் கூடாதுன்னு அர்த்தம். ஒருவர் என்ன செய்யறாரு, அதாவது சுபகம் வந்து நான் பாக்குற ஒரு சுபகுக்கு நல்ல டைம் இருக்குது, லுஹர் மாதிரி பிஸியான நேரம் அல்ல, ஒரு எட்டு ரக்கா சுபகு தொழுவோம் நினைக்கிறாரு. அப்படி நினைக்கிறவர்கிட்ட முதல் கேள்வி என்ன, தடை செஞ்சாங்களான்றதல்ல கேள்வி, அனுமதிச்சாங்களா, ரசூலா அப்படி தொழுதிருக்கிறார்களா என்பதுதான் கேள்வி. அப்ப இந்த அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்க விஷயமாக இருந்தால் செய்ததற்கு ஆதாரம் இருக்கணும், அல்லது செய்வதற்கு ஆதாரம் இருக்கணும், உண்டோ செய்ததற்கு அல்லது செய்வதற்கு என்ன செய்யணும், ஆதாரம் இருக்கணும். உலக விஷயங்களாக இருந்தால் விருந்தளித்தல் உலக விஷயத்துல உள்ளதுதான், உலக விஷயமாக இருந்தால் தடை செய்தார்களா என்ற தெளிவான அடிப்படை என்ன செய்யணும், நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை விளங்கிக் கொள்ளாது விட்டால் நிறைய இடங்களில் நாங்கள் என்ன செய்ய வேண்டி வரும், கன்ஃபியூஸ் ஆக வேண்டி வரும். அதுதான் இந்த கேள்விகள் அப்படி எழும்புவதற்கான காரணம் எல்லாம் அதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிஹாது செய்தது போன்றுதான் நாங்கள் ஜிஹாது செய்யணும். ஆனால் ஜிஹாதுடைய உபகரணங்கள், சிஸ்டங்கள், திட்டங்கள் காலத்துக்கு காலம் என்ன செய்யும், மாறும். நபியோட காலத்தை வாழ்தான் உபயோகித்தார்கள், நானும் வாழ்தான் உபயோகிக்கணும் என்று நாங்கள் என்ன செய்யல சொல்லல. நாங்க என்ன சொல்ல வருகிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துல ஏதோ அந்தந்த காலத்துல வழிமுறையாக இருந்ததோ அதிலெல்லாம் இஸ்லாம் என்ன செய்யாது, தடை செய்யாது. அதை இஸ்லாம் எந்த வகையிலும், அதாவது நேரடியாக தடை செய்வதில்லை, தடை செஞ்ச வசனம் இருந்தா மட்டும்தான் அது தடை, பொதுவாக அது அனுமதி தான், பொதுவாக அது அனுமதி தான். இப்ப உதாரணமா வலிமா அவனாங்க வலியுறுத்துறோம், திருமணத்துல வலிமா வலியுறுத்துறோம், வலிமா ஒரு கோழி வைக்கிறார் உதாரணத்துக்கு, நபியோட காலத்துல வலிமா நடந்தது சரிதான், கோழி வச்சாங்களா அப்படின்னு கேட்டா என்ன செய்யறது, விளங்க வேண்டிய இடம் என்ன தெரியுமா, உலகத்தில் வாழ்ற மக்களுக்கு தான் இஸ்லாம் வந்துச்சு, சந்திர மண்டலத்தில் வாழ்ற மக்களுக்கு இஸ்லாம் வரல, உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு இஸ்லாம் வந்தது. அந்த இஸ்லாம் குர்ஆன் சுன்னான்ற அந்த இஸ்லாம் சில விஷயங்களை தடை செஞ்சது, சில விஷயங்களை அனுமதிச்சுட்டு. ஆனா வணக்க வழிபாடு விஷயத்துல மன் அஹ்தத ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், இந்த எமது கடமையிலே எமது இந்த காரியத்திலே அதில் இல்லாத ஒன்றை யார் ஏற்படுத்துகிறாரோ அது மறுக்கப்பட்டு விடும் என்ற ரசூலான். எமது இந்த காரியத்திலே என்ன மார்க்கம், தீனுடைய விஷயம் தான், ரசூலுல்லாஹ் அதில் எப்படி சொல்லிப்பாங்களே, இந்த உலகத்திலே யார் இல்லாத ஒன்றை ஏற்படுத்துகிறாரோ அது மறுக்கப்பட்டதாகும் சொல்ல இயலுமா, அந்த கருத்தை அது கொடுக்க இயலுமா, இயலாது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இந்த மார்க்க விஷயத்தில் இல்லாத ஒன்றை யார் ஏற்படுத்துகின்றார்களோ அது மறுக்கப்பட்டு விடும். உலக விஷயத்தில் அப்படி இல்லை. உதாரணம் என்ன, குள்ள முஹ்தஸத்தும் பிதா, எல்லா புதியவைகளும் பிதத் என்றாங்க ரசூலுல்லாஹ். இப்ப எல்லா புதியவைகளும் பிதத் என்று சொன்ன நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல எல்லதெல்லாம் புதுசா உண்டாகுதோ அதெல்லாம் பிதத் என்று சொன்னாங்க, யாராவது விளங்கினா அவரை மாதிரி வேணும் என்று வாதிக்கின்றவர் யாரும் இல்ல. விளங்கிட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு பின்னால இந்த உலகத்துல புதுசு புதுசா இதெல்லாம் கண்டுபிடிக்கப்படுமோ, அது பஸ் ஆக இருக்கலாம், பிளைட்டாக இருக்கலாம், டைல்ஸ் ஆக இருக்கலாம், ஃபேனாக இருக்கலாம், எல்லாமே பிதத்து தான், ஒன்றே முஸ்லீம்கள் யூஸ் பண்ணக்கூடாது என்ற கருத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூஸ் பண்ணினாங்கன்னு யாராவது சொன்னா அவரோட பேசுறதுக்கு அதுக்கு அடுத்த இடம் எங்களுக்கு இல்ல, ஏன் வேணும் என்றுதான் அவர் சொல்றாருன்னு அர்த்தம். அப்படியா இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஏராளமான முன்னறிவிப்புகள் எதிர்காலத்துல வரக்கூடிய வசதிகளை எல்லாம் நாங்கள் பயன்படுத்தலாம் என்றதுக்கு ஆதாரமாக இருக்குது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, எல்லா புதியவைகளும் பிதத்துனா என்ன, இந்த மார்க்கத்துல எனது முன்மாதிரி இல்லாமல் இறைவனது வழிகாட்டல் இல்லாமல் எவைகள் எல்லாம் புதுசாக ஏற்படுத்தப்படுகிறதோ அத்தனையும் பிதத்தாகும். அதனால எங்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய சகோதரர்கள் என்ன புரிஞ்சு கொள்ளணும் என்று சொன்னால், நாங்கள் ஒரு விஷயத்தை உலக ரீதியாக செய்கிறோம் என்று சொன்னால் அதில் தடையான்ற கேள்வி மட்டும்தான் நீங்க கேட்கணும், தடை இருக்கிறான்னு கேட்கணும், தடை இருக்கிறத செய்றீங்களே என்று தான் கேட்கணும். இபாதத்துடைய விஷயங்களாக இருந்தால் அனுமதி இருக்குதா, ஆதாரம் இருக்குதா, ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா, அல்லது பொதுவான இஸ்லாத்து அடிப்படைகள் அதுக்கு வழிகாட்டுதா என்றது கேள்வியாக இருக்கணும். ஆரம்பத்தில் சொன்னது ஆதத்
இதுக்கு சொல்றது இபாதத். விளங்கிட்டா? இதை நாங்கள் அடிப்படையாக மனதில் என்ன செய்ய வேண்டும், புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த விஷயம் விளங்காது விட்டால் ஒவ்வொரு சாப்பாட்டுக்கும் நாங்கள் ஆதாரம் காட்ட வேண்டி வரும். எங்களுக்கு எதிராக கேட்கிறாங்களே, ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் இதுக்கு ஆதாரம் இருக்கு, அதுக்கு ஆதாரம் இருக்கிறாண்டு, அப்படி எதுவும் இல்லை. அதுல எல்லாம் உலகத்தில் சாப்பாடு கொடுக்கற விருந்து கொடுக்கறான் இஸ்லாம் அனுமதிச்ச விஷயம். ஆனால் நாங்கள் ஒரு சில விஷயங்களை கூடாது அப்படின்னு சொல்கிறோம், ஒரு சில விஷயங்களை கூடாது என்கிறோம். அதுவும் உலகத்தில் கொடுக்கிற சாப்பாடு தானே, அதையே நீங்க கூடாது என்கிறீர்கள் அப்படி என்று கேட்டாங்க. எங்கிட்ட தெளிவாக கேட்க வேண்டும். நாங்கள் சொல்லுவதற்கு ஒன்றே குர்ஆன் சுன்னாவில் நேரடியாக நபியர்கள் தடுத்தது காரணமாக இருக்கும், அல்லது மார்க்கத்துடைய பொதுவான அடிப்படைகளுக்கு அந்த விருந்து முரண்படுவதாக இருக்கும். மார்க்கத்துடைய பொதுவான உதாரணமா பொதுவான அடிப்படை என்றதை நீங்க சரியா விளங்கணும். பொதுவான அடிப்படை, பொதுவான அடிப்படை என்று சொல்றதானே, அதை நீங்க சரியாக விளங்கணும். ஒரு ஆள் ரமலால் நாள்ல பட்ட பகல்ல ஊருக்கெல்லாம் விருந்து கொடுத்தா கூடுமா கூடாதா? விருந்து கூடும் தானே, அசல் நேரடியா தடை வந்திருக்கா ரமலான் நாள்ல சாப்பாடு கொடுக்க கூடாது வரல. ஆனா ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா நோம்பாளி டைம்ல வேணும்னு முரம்படுவதற்காக வேண்டி ஊர்ல எல்லாருக்கும் நான் என்ன செய்யறேன், சாப்பாடு கொடுக்க போறேன்னு அந்த சாப்பாடை நாங்க கூடாதுன்னு. ஏன் கூடாதுன்னு சொல்றோம்? இஸ்லாத்துடைய பொதுவான ஒரு பேசிக்கு என்ன செய்தது, முரம்படுகிறது. அதான் பொதுவான பேசிக் நான் சொல்ல வரேன். சரியா லுகருக்கு வாங்க சொல்கின்ற நேரத்தில் இந்த சாப்பாட்டுக்கு வரவும் அப்படின்னு ஒரு ஆள் அழைப்பு போடுறார், என்ன செய்வோம்? கூடாதுன்றுவோம். நபி அவர்கள் சாப்பாடை தடுத்திருக்கிறார்களான்னு அங்க கேட்க மாட்டோம். ஏன்? இஸ்லாத்துடைய பேசிக்கு என்ன செய்யுது, அந்த இடம் முரம்படுகிறது. விளங்கிட்டோம் உங்களுக்கு? அதாவது பேசிக்கு முரம்படுகிறது இதுதான். இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்துடைய பொதுவான அடிப்படைக்கு முரண்படுகின்ற நேரத்தில் நாங்கள் ஒன்றை கூடாது என்று சொல்வதென்றால் இதுதான் அர்த்தம். மற்றபடி இந்த உலக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விருந்துகளும் அனுமதிக்கப்பட்டது. இஸ்லாம் குர்ஆன் சுன்னாவில் நேரடியாக அல்லது இஸ்லாத்துடைய பொதுவான அடிப்படைகளுக்கு முரணாக சொல்லப்பட்ட விருந்துகளை தவிர. ஏன்னா எங்களுக்கு மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, இவர்களை எதை எடுத்தாலும் எந்த விருந்தை எடுத்தாலும் கூடாது என்கிறார்கள், எந்த விருந்தை எடுத்தாலும் கூடாது என்கிறார்கள். உலகத்தில் நாங்கள் அனுமதி என்று பிரச்சாரம் செய்யற விருந்துகளை எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு 100 பட்டியல் போடலாம். எவ்வளவு போடலாம்? 100 மட்டும் போடலாம். உதாரணம், இந்த உலகத்தில் நடக்கிறது கூடாது என்று சொல்கின்றதே மிக சொற்பமானவைகள். அதுக்கு ஒரு ரீசனோட சொல்கிறோம், ஒன்றையில் குர்ஆன் சுன்னாவில் ஆதாரத்தோடு அல்லது பொதுவான அடிப்படைகளுக்கு அது முரண்படுகிறது என்ற காரண காரியத்தோடு என்ன செய்கிறோம், சொல்கிறோம் என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அடிப்படையான விஷயம். இந்த அடிப்படையை புரிந்து கொள்ளாமல் நான் உங்களுக்கு எவ்வளவு விஷயங்களை வழங்கப்படுத்தினால் புதுசா ஒரு சாப்பாடு வரும். விளங்கிட்டா? ரசூலான காலத்துல இல்லாத மாதிரி புதுசா ஒரு சாப்பாடு வரும், அதிலே மறுபடியும் இன்னொரு தலைப்பு என்ன செய்ய வேண்டியிருக்கும், வழங்கப்படுத்த வேண்டியிருக்கும். அதை நாங்கள் புரிந்து கொள்ளாது விட்டோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடிப்படையில் சமுதாயத்திலே கட்டாயம் பேசப்பட வேண்டிய பிரபல்யமான விருந்து உபசாரங்கள் என்று சொன்னால் அதில் முதல் இடத்துல எது வரும், எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகிற, அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகிற விஷயம் எது? திருமண விருந்துகள். திருமணத்தில் கொடுக்கப்படக்கூடிய அந்த விருந்து உபசாரங்கள் வந்து நிறைய என்ன செய்யும், ஒரு மனதுக்கு பெரிய பிரச்சனைகள் சிக்கல்கள் வரக்கூடிய ஒரு தலைப்பு தான் இந்த திருமண விருந்து உபசாரங்கள் என்ற தலைப்பு. அதனால் அதை முதன் முதலாக நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில் விளங்கப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். அது அல்லாமல் சொல்வதாக இருந்தால், அந்த திருமண விருந்து உபசாரம் ஏனைய விருந்து உபசாரங்களை விட இஸ்லாத்தில் கூட என்ன மிக முக்கியமான ஒரு வலியுறுத்தப்பட்ட விருந்து உபசாரம் என்பதனால வேற விருந்து உபசாரங்களை விட கொஞ்சம் அது மேல் நோக்கத்தில் இருக்குது. இஸ்லாம் அதை வலியுறுத்துறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. மற்ற எந்த விருந்து உபசாரங்கள், இது நல்லா மனதில் வைங்க, அதாவது திருமண விருந்து உபசாரத்தை தவிர மற்ற எந்த விருந்து உபசாரங்களையும் இஸ்லாம் ஆர்வம் ஊட்டவோ வலியுறுத்தவோ இல்லை. தனிப்பட்ட வைபவ விருந்து உபசாரங்களை சொல்றோம். பொதுவாக ஆர்வம் ஊட்டிருக்குது, பொதுவாக ஆர்வம் ஊட்டிருக்குது விருந்து கொடுங்கன்றதுல. ஆனா ஒரு குறிப்பிட்ட வைபவ ரீதியாக ஆர்வம் ஊட்டினது என்று சொன்னால் அது திருமணம் சம்பந்தப்பட்ட ஒன்றுக்கு மட்டும்தான் ரசூல் அங்கே செஞ்சுக்கிறாங்க, ஆர்வம் முட்டிக்கிறாங்க. மத்த எந்த ஒன்றை நீங்க காண மாட்டீங்க, கொடுங்க போகாட்டி பாவம் அப்படி தனி ரீதியாக அக்கிகா சாப்பாட்டுக்கு போங்க போகாட்டி பாவம் அப்படி சொன்னதாகவோ அல்லது வேற என்னென்ன சாப்பாடுகள் இருக்குதோ இந்த மாதிரி சொன்னதாகவோ எதுவும் இருக்காங்க. திருமண விருந்துக்கு மட்டும்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், ஆர்வம் ஊட்டியிருக்கிறார்கள். நோம்பாளியாக இருந்தாலும் போங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு போகாட்டி அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அவர் என்ன செய்து விட்டார், மாறு செய்து விட்டார் என்று சொன்னாங்க. அதுக்கு காரணம் இருக்கு, அதுக்கு காரணம் இருக்கிறது. இந்த ஒரு விருந்து உபசாரத்தை தவிர வைபவ ரீதியாக நடக்கக்கூடிய எந்த ஃபங்க்ஷனை நீங்க எடுத்தாலும் இஸ்லாம் ஆர்வம் ஊட்டிருக்காது. ஒன்றோ அனுமதி தடை என்ற லெவலில் நின்றிருக்கும், அனுமதிச்சிருக்கும் அல்லது தடை செஞ்சிருக்கும். போனாலும் உண்டு,
போகாட்டி என்ன மாதிரி தரிக்குமே ஒழிய ஆர்வம் ஊட்டி வலியுறுத்தி என்ன செஞ்சிருக்காது செய்திருக்காது. ஆர்வம் அந்த ஆரம்பத்தில் திருமண விருந்துக்கு ஆர்வம் ஊட்டியதற்காக ஒரு பெரிய காரணம் ஒன்று என்ன செய்து ஹதீஸ்களில் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். முதல் அம்சம். இரண்டாவது என்ன விருந்துகள் சமுதாயத்தில் வளமையில கொடுக்கப்படுகின்ற விருந்துகள் நாங்கள் பார்க்கிறோம். வீடு குடி போறமே அந்த நேரத்தில் கொடுக்கப்படுற விருந்த பார்க்கிறோம். ரெண்டு. மூன்றாவது என்ன ஹத்னா விருந்த பார்க்கிறோம். அதே போல ஹஜ்ஜிக்கு போற நேரத்தில் சில நேரத்தில் வார நேரத்தில் சாப்பாடை பார்க்கிறோம். அது அல்லாம இன்னும் சொல்றதாக இருந்தால் அதாவது குழந்தை பிறந்த உடனே அதுக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய விருந்துகள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்படி பல விருந்து முறைகளை என்ன செய்கிறோம் நாங்கள் எங்கள் சமுதாயத்தில் பார்க்கிறோம். அதே போல சாமத்திய சாப்பாடு என்ன பருவ வந்த ஒரு பெண்மணி வயசுக்கு வந்த உடனேயே அப்படி சில சாப்பாடை சொல்லவே எனக்கு விருப்பம் இல்லாம இருக்கு. அப்படி அதுக்கெல்லாம் சாப்பாடு வச்சுக்கிறாங்க. இது பரவாயில்ல நிஃபாஸ் முடிஞ்ச உடனே சாப்பாடு கொடுக்கணும் சிஸ்டம் சில சமுதாயங்கள் என்ன செய்யுது அப்படி இருக்குது. இப்படியான சில சாப்பாட்டு முறைகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல மௌத்தாகினத்துக்கு என்ன செய்யறது சாப்பாடு கொடுக்குற ஒரு ஆள் மௌத்தாகிட்டா அதுக்கு ஒரு சாப்பாடு இப்படி சாப்பாடு என்ன சொல்றேன் கந்தூரி இந்த கத்தம் விளங்கிட்டா கத்த சாப்பாடுன்னு கொடுக்கறத பார்க்கிறோம். இப்படி பலவிதமான சாப்பாட்டு முறைகள் இருக்கின்றன. இவைகளை எல்லாம் இப்ப நாங்கள் சொன்ன மாதிரி உலக விருந்துகள் எல்லாம் அனுமதி என்று சொல்லிட்டு சில விருந்துகளை நீங்க கூடாதுன்றீங்களே அப்ப குர்ஆன் சொன்னாலே நேரடி அதுக்கு ஆதாரம் இருக்குதா அல்லது எந்த பொதுவான இஸ்லாமிய அடிப்படையோ அது முரண்படுது என்பதை விளக்கப்படுத்துவதும் எது அனுமதிக்கப்பட்ட விருந்துகள் இவைகள்ல எது அனுமதிக்கப்பட்டவைகள் என்பதை சொல்லுவது தான் இது அடிப்படையான நோக்கம். அன்புள்ள சகோதரர்கள் இதை சொல்லுகின்ற நேரத்தில் இன்னொன்றை நான் பதிவு செய்து கொள்கிறேன். எப்பொழுதும் எங்களுடைய அடிப்படையான போக்கு எதாக இருக்கணும் தெரியுமா குர்ஆனும் சுன்னாவும் எதை சொல்கிறதோ அதுல நிக்கிறதா நாங்கள் இவ்வளவு நாளும் செஞ்சிட்டோமே அல்லது இவ்வளவு நாளும் போகாம இருந்துட்டோமே என்பதை பாதுகாப்பதற்காக என்ன செய்யக்கூடாது எந்த விஷயத்தை நாங்கள் கையாளக்கூடாது. இதுல பேசிக்காக மிகவும் கவனமாக இருக்கணும். ஏன்னா சில சகோதரர்கள் என்ன நினைக்கிறாங்க சொன்னால் அதாவது நம்ம உரை மார்க்க உரை ஒன்று செய்ய போறோம் குர்ஆன் சொன்னால நம்ம நிக்கிறோமா இல்லையா அதுல தைரியமாக நிக்கணும். அதாவது ஏதாவது செய்ய ஒரு மார்க்க உரை சொல்ல போன நேரத்தில் நான் ஒரு நாலு சாப்பாட்டுக்கு போகாம இருந்திருப்பேன் அல்ல ஒரு நான் நாலு சாப்பாட்டுக்கு போயிருப்பேன் இதுக்கு மாத்தமாக உரைகள் எதுவும் வந்துடக்கூடாது யாரும் என்ன செய்யக்கூடாது நினைக்க கூடாது. எங்களோட அடிப்படை என்ன குர்ஆனிலும் சுன்னாவிலும் உள்ள விஷயத்தை சொல்வதுதான். அழகா கேள்வி பதில் இருக்குது. முரண்பாடான எந்த ஒரு விஷயம் வந்தாலும் தட்டி ஓபனாக என்ன செய்யலாம் இந்த வசனத்துக்கு இது முரண்படுகிறது இந்த ஹதீதுக்கு இது முரண்படுகிறது என்ன செய்யலாம் அழகா கேட்கறதுக்கு இங்க சந்தர்ப்பம் என்ன செய்யும் வழங்கப்படும் தாராளமாக என்ன செய்யலாம் கேட்கலாம் என்பதை மனதிலே நாங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் குர்ஆன் சுன்னாவுடைய மனநிலையோடு அணுகினான் அழகான முறையில் என்ன செய்யலாம் தீர்வு கண்டு விடலாம். ஒன்றே எங்கள் மனம் நெருடலாக இருக்கிறதாக இருந்தால் அதுக்கு ரீசனாக இருக்கும் என்ன தெரியுமா குர்ஆன் சுன்னால் அது நேரடியாக இல்லாமல் இருக்கும் எங்கட மனசுக்கு பிடிக்காம இருக்கும். குர்ஆன் சுன்னாலே நேரடியாக இல்லாம இருக்கும் எங்கட மனசுக்கு அது பிடிக்காம இருக்கும். அது விலைகள் அந்த மாதிரி நிலைகள் நபித்தோழர்களுக்கும் வந்திருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஆடு கொடுக்க கூடாது உலகியாலன்னு சொல்லிக்கிட்டு வராங்க. நாலு விஷயத்தை சொல்லி முடிஞ்ச ஒரு சஹாபி எழும்புறாரு அல்லாஹ்வின் தூதரே கருப்பு ஆடு அதுவும் கொடுக்கலாமான்னு கேட்டான் ரசூல்லா. அவரு கருப்பு பிடிக்கல விளங்கிட்டா கருப்பு ஆடு கொடுக்கலாமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இதா கரிஹ்த உங்களுக்கு ஒன்று விருப்பம் இல்லாம இருந்தா ஃபதா அன்க அதை விட்டு விடுங்கள் வலா துஹர்ரிமுஹு அலா அஹதின் யாருக்கும் அதை ஹராமாக்க வேணாம் யாருக்கும் அதை ஹராமாக்க வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் நேரடியாக சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஹலக்கல் முத்தனத்யவுன் எந்த விஷயத்திலும் ஹராம் என்ற விஷயத்திலாவது சரி ஹலால் என்ற விஷயத்திலாவது சரி நாங்கள் எதிலும் விரிவாக ஆழ்ந்து போவதற்கிறது அழிவை உண்டாக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் தெளிவாக சொன்னார்கள். அதாவது அஹ்லல் கிதாப் லா தகுலு ஃபீ தீனுக்கும் வேதக்காரர்களே உங்கள மார்க்க விஷயத்தில் அளவு கடந்து போக வேண்டாம். மார்க்கத்தில் அளவு கடந்து போறா என்ன நாங்கள் இஸ்லாம் சொல்லுகின்ற எல்லையில் இருந்து அட அர்த்தங்களை விரிச்சுக்கொண்டு போறது இஸ்லாம் சொல்லாத அளவுக்கு விரிச்சுக்கொண்டு போறது இஸ்லாம் அனுமதித்த ஒரு எல்லையில் இருந்து அதை சுருக்கி தடைக்கு கொண்டு போது என்ன செய்யறது சேர்க்கிறது. இதுல நாங்கள் என்ன செய்யணும் கவனமாக இருக்க வேண்டும். காரணம் நாங்கள் ஒன்றை விடுவதாக இருந்தாலும் ஒன்றை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹுக்காக என்ன செய்யறோம் அதை செய்யறோம். நாளை மறுமையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எம்மிடத்தில் கேள்வி கேட்கின்ற பொழுது இதை நீங்கள் கூடாது என்று சொன்னீர்களே எந்த வகையை வைத்து சொன்னீர்கள் என்ற கேள்விக்கு யாருக்கு அழகான முறையில் பதில் சொல்ல முடியுமோ அவர் அதை கூடாது என்று சொல்லட்டும் அவர் அதை கூடாது என்று சொல்லட்டும். சமுதாயத்தில் வாதிக்கிற மாதிரி அல்லாட்ட வாதிக்க இயலாது. சமுதாயத்தில் வாதிக்கிற மாதிரி அல்லாட்ட போ அது இந்த அடிப்படையில் வந்தா இப்படித்தானே என்ன செய்யலாது அங்க வாதிக்க லா தஹ்தசிமு லதைய வக்கத் கத்தம்து இலைக்கும் பில் வாயித் விளங்கிட்டானே.
என்னிடத்தில் விவாதம் செய்ய வேண்டாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு எச்சரிக்கை தந்து விட்டேன். அல்லாஹ்வுத்தால செஞ்சிருவான், விவாதத்தை நிப்பட்டிடுவான். அப்ப ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் எந்த விஷயம் செய்வதாக இருந்தாலும் சரி, நாளை மறுமையில் இதை ஏன் நீ கூடாது என்று சொன்னாய் அல்லாஹ் கேட்டால், அல்லது இதை போகலாம் கூடும் என்று சொன்னாய் எந்த அடிப்படையில் சொன்னாய் என்று கேட்டால், உங்களிடத்தில் தெளிவான பதில் இருக்குமாக இருந்தால் தைரியமா அதுக்கு முன்வாங்க. பதில் இல்ல, சந்தேகமா இருக்கின்றா, தவிர்ந்துடுங்க. ஏன், சந்தேகமான விஷயங்களை யார் விழுகிறாரோ அவர் ஹராத்தில் என்ன செய்தார், விழுகிறான்ற சூழலாக சொன்னாங்க. ஆனா தீர்ப்பாக சொல்லுவதாக இருந்தால் தெளிவான வசனங்கள், தெளிவான ஹதீஸ்கள், பொதுவான அடிப்படைகள் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, நாங்கள் சொல்லக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, இதில் அடிப்படையான அம்சமாக நான் மூன்று வகையாக உங்களுக்கு சொல்லுகிறேன். குர்ஆன் சுன்னா தடுத்து அதாவது அனுமதித்து ஆர்வமூட்டிய விஷயங்கள் முதல் வகை, குர்ஆனும் சுன்னாவும் நேரடியாக தடுத்த விஷயங்கள் இரண்டாவது வகை, மூன்றாவது பொதுவாக விருந்து உபசாரங்கள் இஸ்லாம் விட்ட விஷயங்கள். இந்த பொதுவாக விடுபட்ட விஷயங்களில் நாங்கள் தடுக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கின்றன, அனுமதிக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கின்றன. அதற்கு காரணம் இஸ்லாத்துடைய பொதுவான அடிப்படைகள். இதுல முதலாவது திருமண விருந்து. திருமண விருந்து என்கின்ற அம்சம் உண்மையிலேயே ஒரு நீண்ட தலைப்புக்குரிய ஒரு அம்சம். ஏனென்றால் இன்றைக்கு திருமண விருந்து என்கின்ற அந்த தலைப்புக்குள்ள எத்தனை விருந்து வருது, திருமணத்துக்கு முந்தி உள்ள மருதாண்டி சாப்பாடு என்ற ஒரு பகுதி வருது, குடல் சாப்பாடு என்று அது ஒரு பகுதி வருது, அதைக்கு போல என்னது கலியனூட்டு சாப்பாடு என்ற ஒரு பேர் வச்சுக்கிறோமே, அதாவது கலியனூட்டு சாப்பாடு வலிமாக்குரிய வித்தியாசத்தை வழங்கப்படுத்துறேன், கல்யாணம் சாப்பாடு ஒன்று கொண்டு வச்சுக்கிறோம், அதை அடுத்த நாள் வந்து பொண்ணுட்டு சாப்பாடு ஒன்று வச்சுக்கிறோம், அதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக மூணாவது சாப்பாடு வலிமா விளங்கிட்டா ரெண்டு சாப்பாடு கொடுத்துருவாங்க, அப்புறம் மூணாவது 25 கூப்பிட்டு இந்த வலிமாண்டு சத்தம் போட்டுக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு வலிமா சாப்பிடும், உங்களுக்கு ஒரு வலிமா அப்படின்ட்டு ரெண்டு சாப்பாடு ஓண்டு என்ன செஞ்சிருக்கும் நடந்திருக்கும், மூணாவது ஒரு வலிமா அது ஒரு ஓடல. அடுத்த கௌரவ சாப்பாடு, கௌரவ சாப்பாடுனா மாமி மாமா மாற கௌரவப்படுத்துற சாப்பாடு, இதெல்லாம பைபோஸ் சாப்பாடு இருக்கு. அது என்ன, கலையை முடிச்சு அடுத்த நாள் மாப்பிள்ளையுடைய உறவுக்காரர் வீட்டுக்கு வருவாங்க, புட்டோ ரொட்டியோ வச்சே ஆகணும், வசதி இருந்தோ இல்லையோ என்ன செய்யணும், வச்சே ஆகணும். அது வந்து கம்பல்சரியாக தெரியாமலே நிர்பந்திக்கப்பட்டு போகக்கூடிய ஒரு சாப்பாடு. இந்த மாதிரி நிறைய விருந்து உபசாரங்களை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இஸ்லாத்தில் அசலிலே விருந்து உபசாரங்கள் கூடும் தானே என்ற அடிப்படையில் இந்த விருந்து உபசாரங்கள் வருமா, அல்லது பொதுவான அடிப்படைகள் தடை செய்த அடிப்படைகளுக்குள் இது வருமா என்பதை நான் இந்த இடத்துல விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு சேர்த்து திருமண விருந்து உபசாரத்தில் முறையாக கொடுக்கப்படுகின்ற விருந்து உபசாரம் இருக்கிறது, இஸ்லாம் அனுமதிச்சு வலிமாண்டு கொடுக்கப்படுற விருந்து உபசாரம், இதுல சில விஷயங்கள் தவிர்க்கப்பட வேண்டியதாக கருதப்படுகின்றவைகள் சரியா, இதுலையும் சில நிபந்தனைகள் இருக்கின்றனவா என்பதையும் நான் என்ன செய்யணும் சுருக்கமாக உங்களுக்கு மத்தியில் விளங்கப்படுத்த வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, முதல் விஷயம் திருமண விருந்தில் முதல் விஷயமாக நாங்கள் தெரிந்து கொள்ளணும், அதாவது வார்த்தை ரீதியாக பிரிக்கிறது இருக்குது, கல்யாண சாப்பாடு என்று ஒரு வார்த்தை, வலிமாண்டு இன்னொரு வார்த்தை. வலிமாண்டு கூப்பிட்டா போறது, கல்யாணம் என்று கூப்பிட்டா என்னது இல்லை போறது இல்லை, வெட்டிங் என்று போட்டிருந்தா போறது இல்லை, ஃபங்க்ஷன் என்று போட்டிருந்தா போறது இல்லை, ஆனா என்னது வலிமாண்டு போட்டிருந்தால் போவது, இப்படி ஒரு முறையை நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம் பழகி இருக்கிறோம். அதுக்கு பின் உண்மையான நியாயமான ஒரு காரணம் இருக்கிறது, ஆனா அதுக்கு நான் பழகிட்டோம், இன்றைக்கு அது என்னது பழகி வைத்திருக்கிறோம், இப்படி இருக்கிறதா, இது எப்படி புரிஞ்சுக்கிறது. வலிமாண்டு போட்டுட்டு என்ன செய்யறாங்க, சில இடங்கள்ல ஆண் பெண் கலப்பு பாட்டு எல்லாம் நடக்குது, கல்யாணம் மண்டு போட்டுட்டு என்ன செய்யாது, ஒன்னு நடக்காத கல்யாணங்கள் என்ன செய்யுது இருக்கிறது, இது எப்படி புரிந்து கொள்வது இந்த வார்த்தை சரியா. வலிமாவை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? அன்புள்ள சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் உரை முடிந்த பின்னால தொழுகை நடைபெறும் இன்ஷா அல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த வலிமா என்கின்ற வார்த்தைக்குரிய தமிழ் மொழிபெயர்ப்பு தான் கல்யாண சாப்பாடு, அதனால வலிமாண்டு கூப்பிட்டா தான் போவோம், கல்யாண சாப்பாடு இந்த தமிழ்ல கூப்பிட்டா போக மாட்டோம் என்ற அந்த வார்த்தை பிழையானது. இஸ்லாம் சொல்ற மாதிரி வலிமா இருந்தால், இஸ்லாம் சொல்ற மாதிரி கல்யாண சாப்பாடு இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம் போவோம், அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நாங்கள் விட்டு விட வேண்டும். அந்த பேரை பார்த்து ஒன்றும் சரியா நடக்க போறதில்லை. வலிமாண்டு போட்டுட்டு அரபு நாட்டில் போகணும்னா அரபு நாட்டுக்கு போங்க, எல்லாத்துக்கும் வலிமாண்டு தான் போட்டிருப்பாங்க, பொண்ணூர் சாப்பாடுக்கு மூணாவது சாப்பாட்டுக்கு நாலாவது சாப்பாடுக்கு என்ன போட்டிருப்பாங்க, வலிமை அரபுல தான் அடிக்கிறது. அப்ப அரபுல அடிச்சா எப்படி அடிப்பான், எல்லாத்துக்குமே வலிமாண்டு தான் அடிப்பான். அப்ப வலிமாண்டு போட்டோன்னு நாங்க சவுதி போனா என்ன நடக்கும், எல்லாம் வலிமாங்க போக வேண்டி வரும், அதெல்லாம் வலிமா இல்ல. அப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, வலிமா என்ற அந்த வார்த்தை கல்யாண சாப்பாட்டுக்கு கொடுக்கப்படுகின்ற வார்த்தை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்துல சொல்றாங்க, வலிமத்து உர்ஸின் அப்படின்றாங்க, கல்யாணம் விளைதானே வலிமா மொழிபெயர்த்தீங்க சாப்பாடு தான் கல்யாண சாப்பாடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே என்ன செய்றாங்க அதை சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம்.
ஆனால் இன்றைக்கு எப்படி மக்கள் பழகி வச்சுக்கிறாங்க அதை நம்ம விளங்கிக்கொள்ளணும். சுன்னா அடிப்படையில் கணவன் கொடுக்கக்கூடிய சாப்பாட்டுக்கு வலிமாண்டும், அடுத்த நாள் பொன் கொடுப்பாவே அந்த சாப்பாட்டுக்கு கல்யாண சாப்பாடுன்னு அவங்களே பேர் வைக்கிறாங்க. இந்த கொடுக்கறவங்களே என்ன செய்யறாங்கன்னா, இது வலிமா ஃபங்க்ஷன் அல்லது ஒகேஷன் அப்படின்னு பேர் வச்சிடறாங்க. அடுத்த நாள் இன்னொரு கார்டு வரும், அது என்ன கார்டு பார்த்தா என்ன, கல்யாண சாப்பாடு, வெட்டிங் ஃபங்க்ஷன். அப்ப நேத்து நடந்தது வெட்டிங் இல்லையா, வெட்டிங் தான். ஆனா என்ன நடக்குது, பெண்ணூட்டால கொடுக்கறதுக்கு வலியமான சொல்ல யூஸ் பண்ணாம ஆண் வீட்டால கொடுக்கறதுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிட்டு வலியமாவை சட்டப்படி கொடுத்துட்டோம். அடுத்து நாங்க விரும்பின மாதிரி வேண்டிய சாப்பாடு என்ன செய்யலாம், கொடுக்கலாம்ன்ற மாதிரி இன்னைக்கு சமுதாயத்தை ஒரு வளமை போயிட்டு இருக்கு. அப்படி அல்ல, வலியமான்றது அரபுல கல்யாண சாப்பாட்டுக்கு சொல்றது, இது நல்லா விளைவிக்கணும். நான் சொன்ன உதாரணமே உங்களுக்கு போதும், அரபு நாட்டில் இந்த சாப்பாடுக்கு எப்படி போடுவான்றது உங்களுக்கு என்னது விலைகளை போதுமானது. வலிமா என்றது கல்யாண கல்யாணத்தோடு சம்பந்தப்பட்ட எந்த விருந்துக்கும் சொல்லப்படுறது அரபுல வலிமானது. தமிழ்ல நாங்கள் அதை சொல்ற டைம்ல கல்யாண விருந்து, திருமண விருந்து அப்படி என்று சொல்லுவோம். நாங்கள் அதை எப்படி சொல்லி பழக்கணும் தெரியுமா, இஸ்லாம் சொல்லுகின்ற அடிப்படையில் வலிமா கொடுக்க வேண்டும், அல்லது மொழிபெயர்த்து சொல்றதாக இருந்தா இஸ்லாம் சொல்லுகின்ற அடிப்படையில் கல்யாண சாப்பாடு கொடுக்கணும். இஸ்லாம் சொல்லுகின்ற அடிப்படையில் திருமணம் விருந்திருக்கணும். இந்த பெயரை வச்சு நாங்க ஒன்று இஸ்லாத்தை என்ன செய்யக்கூடாது, தீர்மானிக்க கூடாது. இஸ்லாம் சொல்ற அடிப்படையில் திருமண விருந்து இருந்தால், இஸ்லாம் சொல்லுகின்ற அடிப்படையில் வலிமா இருந்தால், ரெண்டும் ஒன்றுதான். வலிமாண்டு போட்டா தான் போவேன், வெடிங் என்று போட்டா போக மாட்டேன் என்றோ, அல்லது வலிமாண்டு ஒரு ஃபங்க்ஷனும் வெடிங் என்று ஒரு ஃபங்க்ஷனும் வச்சாங்களா, அது ரெண்டு என்னது ஒன்றுக்கான ஒரு அம்சம் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது சொல்லு விளக்கம் சம்பந்தமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்தது என்ன தெரியுமா, எங்களுக்குள்ள அதாவது திருமண விருந்தை பொறுத்த வரைக்கும் யார், நான் கொடுக்கிற விஷயத்தை திருமண விருந்தை கொஞ்சம் விரிவாக சொல்லணும்பதற்காக சொல்கிறேன். திருமண விருந்தை யார் கொடுக்க வேண்டும், திருமண விருந்தை யார் கொடுக்க வேண்டும் என்பதில் ஒரு கருத்து உணமாடு இருந்து கொண்டிருக்கிறது, அதை நான் விளங்கப்படுத்தணும். அன்புள்ள சகோதரர்களே, திருமண விருந்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கு பொறுப்பு என்றது நம்ம சொல்லாமல் எல்லாருக்கும் விளங்கிடும். என்ன காரணம், ஒரு பெண்மணியை திருமணம் முடித்த பின்னால் உணவு கொடுப்பது, செலவழிப்பது யார பொறுப்பாகிறது, கணவன் பொறுப்பாகிறது. அப்ப எந்த வகையிலே மனைவி கணவனுக்கு உணவு கொடுக்க பொறுப்பில்லைண்டா, ஊருக்கு உணவு கொடுக்க பொறுப்பு அவருக்கு வருமா, வரவே வராது. யார் பொறுப்பு முழுமையாக, கணவன் தான் திருமண விருந்துக்கு பொறுப்பாகி விடுகிறார். கணவன் தான் திருமண விருந்துக்கு பொறுப்பாகி விடுகிறார். இந்த அடிப்படையில தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் அது நடக்கு. ஜாஹிலிய கால மக்கள்கிட்ட அந்த வளம தான் இருக்குது. ரசூலுல்லாஹி அதை இக்ரார் பண்ணி அனுமதிச்சியே வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன்னா சமுதாயத்தில் பழகிறவங்க பெண்கள் ஆண்களா, ஆண்கள் தான், அவங்க தான் பொறுப்புக்கு இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் வராங்க, எல்லாருக்கும் தெரிந்த செய்தி, திருமணம் முடிச்சுக்கிறான், வாழையை சுஃப்ர மஞ்சள் நிறமாக இருக்குது, வாசம் அடிக்குது, கேட்கிறாங்க என்னது தசவ் வச்சு திருமணம் முடிச்சிங்களான்னு கேட்கிறாங்க. ஆம் என்று சொல்கிறார்கள். கம் சுக்த, எவ்வளவு நீங்க மகர் கொடுத்தீங்க, அப்ப நவாத்தம் மின் தஹப், கொஞ்சம் கொஞ்சம் சொற்ப அளவு தங்கம் கொடுத்தேன். அப்படியா அவுளிம் ஒலவ் பிஷார், ஒரு ஆட்டை கொடுத்தாவது வலிமா கொடுங்க என்று ரசூலுல்லாஹி சொல்றாங்க. யாருக்கு சொன்னாங்க, இது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப்க்கு தான் சொன்னாங்க. ஒரு நாள் குடுக்காட்டி பொம்பளைக்கு என்ன செய்யாது, அது கடமையாகாது, பெண்ணுக்கு அது கடமையாகாது. பொறுப்பு யாரு, ஆணுக்குன்றது நல்லா விளங்குது. அதெல்லாம அலி ரதியுல்லாஹி அன்ஹு அவர்கள் அவங்க சொல்றாங்க, இது புகாரில வரக்கூடிய செய்தி. நான் என்ன செஞ்சேன், அதாவது சில புட்களை எடுத்து அதை விற்று அந்த விட்டு பணத்தில் இருந்து அஸ்தைனு பிஹி அலா வலிமதி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஃபாத்திமாவை திருமணம் முடிக்கிறதுக்கு நான் வலிமா கொடுக்க வேண்டியிருக்கிறது, அந்த வலிமா சாப்பாட்டுக்காக நான் சம்பாதித்து எடுக்கிறதுக்காக நான் என்ன செஞ்சேன் போனேன் சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம், வலிமா கொடுக்கறாங்க. அதே போல நிறைய நபித்தோழர்கள செய்தி எல்லாம் நீங்க எடுத்து பாருங்க, அவளம பொன் வலிமா கொடுத்தான வார்த்தையே வராது. எல்லாத்துல என்ன வரும், வலிமா கொடுத்தார், சாப்பாடு கொடுத்தார், எல்லாம் ஆணோடு சம்பந்தப்பட்ட விஷயம் தான் வரும். அப்ப இதுல எங்களுக்கு என்ன விளங்குது, திருமண விருந்துக்கு பொறுப்பானவர் ஆண் தான் என்பதில் எந்த எல்லின் முனை அளவிலும் சந்தேகம் கிடையாது. அதுல யாரும் மாற்று கருத்து தெரிவிக்கவும் இயலாது. ஏன், பொறுப்பாளர் தான். சப்போஸ் ஆண் வலிமாவே கொடுக்கலன்னு வைங்களே, சிலவங்க என்ன வலிமா வாஜிபன்றாங்க கொடுக்கறது, இப்ப வலிமா கொடுக்கறது வாஜிபன்னே வைங்க, அப்ப அவர் ஆண் கொடுக்கலாட்டி அவருக்கு பாவம் தானே. அப்ப ஆணுக்கு பாவம் வரும், பெண் கொடுக்கிற பொறுப்பு வரவே வராது. ஆண் கொடுக்காது விட்டாலும் பெண்ணுக்கு அது என்னது எந்த வகையிலும் குற்றம் வராது. அப்புறம் ஆண்மகன் உணரணும், திருமணம் என்று நான் வலிமா கொடுக்க போறதாக இருந்தால் திருமணத்துக்கு பொறுப்பு நான் தான். கொஞ்சமான ஒரு ஒரு சகனாவது அல்லது கொஞ்சம் சோட்டிட்ஸ் ஆவது, ஒரு ஸ்வீட்ஸ் ஆவது, ஏதாவது ஒன்று வலிமா நான் என்ன செய்யணும், கொடுக்கறதுக்குரிய சக்தியோடு எனக்கு இருக்கணும். இதுதான் அப்ப ஆணுக்கு பொறுப்பு என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இது இரண்டாவது அம்சமான விஷயம். ஏன்னா எந்த இடத்திலும் குர்ஆனிலோ சுன்னாவிலோ எந்த செய்தியிலும் ஒரு பெண் வலிமா கொடுத்தார் என்ற மாதிரியான செய்தியை நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, காண மாட்டீங்க. அப்பதான் அவருக்கு குற்றமாக மாறும், அப்படி எந்த செய்தியை நீங்க காண மாட்டீங்க. இப்ப மூன்றாவது அம்சம் என்ன தெரியுமா,
இந்த ஆண் கொடுக்கின்ற இந்த மன விருந்திலே பிறர் பங்கு கொள்ளலாமா? இது மூன்றாவது கேள்வி. ஒரு ஆண் மகன் விருந்து கொடுக்கிறார், இதுல பங்கு கொள்ளலாமா? இதுல நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இதுல வந்து ஒரு விஷயம் எங்களோட முரண்பாடாக இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கு, அதை நான் இந்த இடத்துல வழங்கப்படுத்துறேன். பங்கெடுக்கலாமா? நாங்க என்ன தெளிவாக வழங்கி வச்சுக்கிறோம்? பங்கெடுக்கலாம் தெளிவாக வழங்கி வச்சுக்கிறீங்க. ஒருவர் வலிமா கொடுக்க போறாரு, அவருக்கு நாங்க ஹெல்ப் பண்றது எந்த விதத்திலும் என்னது தவறு இல்லை. ஒருவருக்கு நாங்க ஹெல்ப் பண்றது எந்த விதத்திலையும் தவறு இல்லை. அந்த அடிப்படையில் ஒருவர் என்ன செய்யறாரு, வலிமா கொடுக்க போறாரு, என்னால வலிமா கொடுக்க போறாரு, நான் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். ஏ அன்பளிப்பு கொடுக்குறேன், அவருக்கு நான் அன்பளிப்பு கொடுக்குறேன். அவர் என்ன செய்யற, அந்த செலவு வச்சு வலிமா கொடு. வாப்பா அதுக்கு ஹெல்ப் பண்ணலாம், சாச்சா அதுக்கு ஹெல்ப் பண்ணலாம், குடும்பத்தில் உள்ள உறவினர்கள்லாம் ஹெல்ப் பண்ணலாம். இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. யாருமே என்ன செய்யலாம், அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம் இடத்துல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மகருக்கே பைத்துல் மால் இருந்து ஹெல்ப் பண்ணி இருக்கிறார்கள் என்ற செய்திகள் நிறைய என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஒருவர் திருமணம் முடிச்சிட்டு மகரையும் சொல்லிட்டு வந்துட்டார் ரசூலாங்கிட்ட, இவ்வளவுதான் மகர் என்று ரசூலாங்கிட்ட வராங்க. ரசூலாங்கிட்ட வந்தோடனே ரசூலாங்க கேக்குற, எவ்வளவு மகர் சொன்னீங்க? ரசூலாங்கிட்ட இப்ப மகரை கேட்டு வந்திருக்காங்க பைத்துல் மால் இருந்து. அவர் வறுமையில உள்ளவர், மகர் அமௌண்ட் ரசூலாங்கிட்ட கேட்டு வந்திருக்காங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, எவ்வளவு மகர் சொன்னீங்க? அப்ப ஒரு கொஞ்சம் ஒரு பெரிய அளவு தங்கத்தை சொல்லிட்டு வந்திருக்காரு. ரசூலாங்க கேட்டாங்க, நீங்க மலையிலேயா தங்கத்தை எல்லாம் எடுக்கிறீங்க? மலையில இருந்தா சுரண்டி எடுக்கிறீங்க, நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு வரீங்க, நாங்க அவ்வளவு என்ன செய்யணும், பைத்துல் மால் தர வேண்டியிருக்குது. அதனால ரசூலா சொல்ற, மலையிலேயா நீங்க எடுக்கிறீங்கன்னு கேட்டாங்க. ரசூலா ஏன் அப்படி கேட்டாங்க, கொடுக்கிறது அவருடைய பணத்தால இல்ல, பைத்துல் மால் இருந்து கொடுக்க போறாரு திருமணத்துக்காக வேண்டி. ரசூலாங்க ஆண் மக்களுக்கு உதவி செஞ்சுக்கிறாங்க, பெரிய ஒரு செய்தி இது. அப்ப கொடுக்க போறேன், அதுல இவர் நினைச்ச பாட்டு கூட அளவை சொல்லிட்டு வந்துட்டீங்களேன்னுதான் ரசூலாங்க என்ன செய்யறாங்க, கண்டிச்சு இன்னத்திட்ட வாங்கி கொடுக்கற குறைவா சொல்லக்கூடாதுன்ற மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கிற செய்தியை பார்க்கிறோம். இப்ப பங்கு பெறலாம் இடத்துல நிறைய ஆதாரங்கள் நாங்க என்ன செய்யறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கொடுத்த வலிமாவில் உம்மு சுலைம் ரதியல்லாஹு உடைய சாப்பாடு தான் பெரும் பங்கு வகிச்சு. உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா பெரிய ஒரு அன்பளிப்பு கொடுத்து அனுப்பி அதுதான் என்ன செய்து பெரும் பங்கு வகித்தது என்பதை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப பங்கு பெறத்துல எல்லாம் தவறு எல்லாம் இல்லை. ஆனால் ஒரு முரண்பாடு எங்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அது என்ன, இந்த பங்கு பெற்றலில் பெண் வீட்டார் அடங்குவார்களா? விளங்கிட்டா? ஆண் ஒரு வலிமா கொடுக்க போறாரு, இந்த பங்கு பெற்றதில் பெண் வீட்டார் தந்தா எடுத்துக்கொள்ளலாமா? அன்புள்ள சகோதரர்களே, எதிலே நாங்கள் சரியான நிலைப்பாடுக்கு வருவதாக இருந்தால் குர்ஆனிலும் சுன்னாவிலும் அதுக்கு தடை இருக்கான்னு பார்க்கணும், அவ்வளவுதான். உலகத்துல எல்லாரும் பங்கு பெறலாம், பெண் வீட்டு செய்தால் அவர் பங்கு பெறக்கூடாதுண்டா? அவங்க என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நாம யோசிச்சோம்னா நேரடியாக எந்த தடையும் இல்லை. ஆனால் இந்த பிரச்சனையை அந்த சகோதரர்கள் முன்னிறுத்தி சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, அதை புரிஞ்சு கொள்ளணும். அது என்ன, இன்றைக்கு இந்த பேர்ல தான் சீதனம் ஓடுது, இந்த பேர்ல தான் சீதனம் ஓடுகிறது. அவங்களாக விரும்பி தருகிறார்கள் என்ற பேர்ல தான் சீதனம் என்ன செய்யுது, ஓடிக்கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஊர்ல அது விருப்பம் நிர்பந்தமாக்கப்பட்டிருக்கீங்க, விரும்பித்தான் தாராங்க, ஆனா நிர்பந்தமாக்கப்பட்டிருக்கீங்க. எப்படி நிர்பந்தம், நீங்க பாருங்க, சீதனம் வளமையாக வாங்கக்கூடிய இடங்கள் எல்லாம் போய் பாருங்க, எப்படி நடக்கும், சர்வசாதாரணமாக விருப்பம் எல்லாம் கேட்க மாட்டாங்க. இவங்க கொடுப்பாங்க, அவங்களே பேச்ச ஆரம்பிப்பாங்க, இவ்வளவு தாராண்டுவாங்க, ஊடு தாராண்டுவாங்க, இவ்வளவு பணம் தாராண்டுவாங்க, அது விரும்பித்தானே தாராங்க, அப்படித்தான் நாங்க நினைப்போம். என்ன காரணம், அந்த ஊர்ல திருமணம் என்று நடந்தா இதை கொடுத்தா தான் திருமணம் என்ன செய்யும், நடக்கும் என்பது நிர்பந்த விருப்பம் என்ன செய்யுது அங்க உள்ள இருக்கிறது. அப்படி நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், பெண் பக்கத்தால் திருமணத்தை காட்டி மகர் கொடுக்காமல் நிர்பந்தித்து வாங்கப்படுகின்ற அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் இடத்தில் நாங்கள் மறந்துடக்கூடாது. என்ன செஞ்சிருக்கணும், அதை மறந்துடக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய சமுதாயத்திலே அதாவது உனூசா பெண்கள் அதாவது திருமணமற்று கண்ணீர் வடித்து வாழ்வதற்கான டோட்டல் காரணமும் இந்த சீதன கொடுமை தான். அதே போல இன்றைய ரிசான் சகோதரர் ரிசான் நபிக்குடைய மரணம் பின்னால என்ன இருக்குது, சாப்பாட்டு வழி இல்லாம போனாங்களா, உடுப்பு வழி இல்லாமலா போனாங்க, எதுக்கு போனாங்க, சீதனம் விளங்கிட்டா. திருமணம் முடித்து கொடுக்க தனக்கு கீழே வேற ரெண்டு தங்கைகள் இருக்கிறாங்க, தான் திருமணம் முடிக்க வேண்டும், இந்த ஓலை குச்சில இருந்தா திருமணம் நடக்குமா? எங்க சமுதாயத்துல திறனேற்ற இளைஞர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, எங்களை முடிக்க மாட்டாங்க, ஆம்பளைக்கு நாங்க ஊடு கட்டி கொடுத்தா தான் அவர் என்ன செய்வாரு, எங்களை முடிப்பார் என்ற கொடுமை தான் அதுக்கு பின்னால இருக்குது.
அதனால் அன்புள்ள சகோதரர்களே, அடிப்படையை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இந்த நிலைமை வருவதற்கான அடிப்படை காரணம் பெண் வீட்டு பக்கத்திலிருந்து சுரண்டுவது தான். ஏன்னா ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் 30-35 வயசு வரைக்கும் போகலாம். ஒரு பெண்ண விஷயத்தில் பெற்றோர்கள் 20-22 கூட பதறிடுவாங்க. 20-22 ஆகும் என்ன செஞ்சுருவாங்க, பதறிடுவாங்க. இதுக்காங்கள திருமணம் நடக்குமா? அவட வயசுக்குள்ளேயும் திருமணம் நடக்கணும், முறையாகவும் நடக்கணும், வீடும் கட்டணும். அப்ப நல்ல வீடு கட்டினா கூட ஒரு நல்ல கணவரை தேட இயலுமா? நல்ல கணவரை தேட இல்லையே. வீட்டு மட்டும் போதாது, நல்ல கணவருக்கு, நல்ல கணவருக்குன்னு ஒரு கெட்ட கருது. கொழும்புல ஊடுருக்கணும், இப்படிப்பட்ட பாத்ரூம் இருக்கணும், இப்படி பெயிண்ட் இருக்கணும், இன்ன அப்படி இருந்தா தான் நல்ல கணவர் கிடைப்பாரு. சும்மா நார்மலா ஆக கீழ் லெவல்ல லோ லெவல்ல ஒரு ஆள் எடுக்கணும், வீடு பேசிக் இதானே கொடுமைன்றது. அதை கொடுத்துட்டு நாங்களும் மகர் கொடுத்து தான் திருமணம் முடிக்கிறோம். 1001 ரூபா இவர் மகர் கொடுத்து திருமணம் முடிக்கிறான். அதுக்கு எத்தனை? 1001 ரூபா. 1000 ரூபா பறக்காம 1 ரூபா மேல வச்சிருது. 1001 ரூபா, 101 ரூபா விளங்கிட்டா. இப்ப 5000 தாழ வந்தீங்க, 5001 உதாரணத்துக்கு விளங்கிட்டா. அப்ப இந்த மாதிரி என்ன செய்கிறார்கள், திருமணம் மகர் என்ற பேர்ல ஏமாற்று விஷயங்கள் என்ன செய்கிறார்கள் செய்கிறார்கள். இது ஜாகலிய காலத்துல கூட இருக்கல, ஜாகலிய காலத்துல கூட பெண்களை சுரண்டி திருமணம் நடத்துகின்ற கோழைத்தனமான வாழ்க்கை இருக்கவில்லை. இதை வைத்து தான் நிறைய சகோதரர்கள் அந்த விஷயத்தை என்ன செய்யறாங்க, பெண் வீட்டு சகோதரர்கள், பெண் வீட்டார்கள் விரும்பி இந்த திருமணத்தில் எந்த வகையில பங்கு பெற்ற கூடான்றாங்க. ஆனால் அந்த சகோதரர்கள் ஒரு விஷயத்த சரியா இருக்கணும். ஒரு விடயத்தை நாங்கள் தடை செய்கின்ற பொழுது உள்ள ரீசன் மற்ற விஷயத்துக்கு பொருந்தாட்டி அதை விட்டு விட வேண்டும். ஏன், ஒரு வசதி படைத்த ஒருவர் திருமணம் முடிச்சு கொடுக்க போறாரு, அவர் நிச்சயமா தன் மகளுக்கு என்ன செய்வாரு, செலவழிக்கத்தான் போறார். அதை நீங்க தடை செய்ய இயலாது. மார்க்கம் தடை செய்யவும் இல்லை, மார்க்கம் அதை தடை செய்யவும் இல்லை. அவர் அந்த திருமணத்தில் ஒரு ஏழை மருமகனை திருமணம் முடிக்க போற வைக்க போறான்னு வைங்களே, அவர் பணக்கார வசதி படைத்தவர், ஒரு ஏழை மருமகன் அவர் எடுக்கிறாரு. உன் மார்க்கப்பட்டுள்ள நீ ஒன்றையும் யோசிக்காத, உனக்கு இந்த நான் என்ன செய்யறேன், இந்த உதவியெல்லாம் செய்யறேன், உன் வலிமாவுக்குரிய ஹெல்ப் எல்லாம் நான் பண்றேன்னா இதை தடை செய்வதற்கு மார்க்கத்தில் எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அதே போன்று இந்த திருமண விஷயத்துல சில பிரச்சனைகள் உண்டாகும். பொதுவாக ஊர் நம்ம திருமணம் ஒன்று நடத்த போறோமா, விருந்து கொடுக்கிறது என்றது ரெண்டு பக்கத்திலே ஒரு ஆர்வம் ஒன்று இருக்கும். நாங்கள் திருமணம் நடத்த போறோம், எங்கட வீடு பக்கத்தில் நாங்களே சொந்தக்காரர் உறவுகள் இருக்குன்னு ஆர்வம் இருக்கும். மாப்பிள்ள சைடு ஒரு பணக்கார மாப்பிள்ளையாக வசதி படைத்தவனாக இருந்துட்டா ஓகே, நீங்க எவ்வளவு பேரும் வாங்கட்டுவா, நீ எவ்வளவு பேரும் 200 சகனா 500 சகனா எவ்வளவு பேரும் வாங்க, அவ்வளவு கொடுக்கலாமான்னு பின்னால பார்த்துருவோம். விளங்கிட்டா அவ்வளவு பேரா நீங்க வாங்கன்றுவாங்க. ஆனா வசதி குறைஞ்சவனா அவன் என்ன செய்ய தெரியுமா, எனக்கு 20 சகன் தான், உங்களுக்கு உங்க ஃபேமிலிக்கு ஒரு 2 சதம் தரலான்றா, ஒரு 3 சதம் தரலான்றோம். உதாரணத்துக்கு நான் 17 ரூபா, இவங்க பாப்பாங்க என்ன, அட பேசிக்காங்க அந்த குடும்பத்துக்குள்ள நம்மளுக்கு வருது இல்லையே அப்படி என்கின்ற ஒரு கவலை அவர்களுக்கு என்ன செய்யும் வரும். இந்த கவலை நியாயமா? நியாயம். ஏன், மார்க்கத்துல தடை இல்லையே, தடை இல்லாத வரைக்கும் நியாயம், தடை இல்லாத வரைக்கும் நியாயம், தடை செஞ்சா தான் அது நியாயம் இல்லை. இந்த மாதிரி இடத்துல அவங்க வசதி படை சோழாய்க்கிற அவங்க என்ன சொல்றாங்க, இங்க பாருங்க நீங்க 3 காண்டி இப்படி செய்ய வேணாம், எங்கள்ட்ட அதுக்குரிய வசதி இருக்குது, உங்களோட வலிமாவுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம், இல்லை உங்கள்ட்ட வாங்கக்கூடாது. அப்படி எங்கேயா தடை இருக்குதா? அப்படி எங்கேயும் தடை இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபஇன் திபனலக்கும் அன் ஷைஇம் மின்ஹு நஃப்ஸன் ஃபகுலூஹு ஹனீஅம் மரியா. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் கொடுத்த மகரில் ஒரு பகுதியை அவர்கள் விரும்பி உங்களுக்கு திருப்பி தந்தால் தாராளமாக உண்ணுங்கள், மனம் வந்து சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா. நீங்க மகர் கொடுக்குறீங்க, அக்கதனிக்கால வச்சு 100,000 மகர் கொடுக்குறீங்க, அவங்க என்ன செய்யறாங்க, விரும்பி இந்தாங்க 60,000 புடிங்கன்னு தாராங்கன்னா எடுங்க சாப்பிடுங்கன்றான், எடுங்க சாப்பிடுங்கன்றான். அது கணவன் பக்கத்துக்கு வந்த பின்னாலே அதை அவர் செயார் பண்ணவங்க எழும், அதை வேண்டிய மாதிரி செஞ்சுக்கலாம். அதனால நீங்க அடிப்படையாக வழங்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கு நாங்கள் ஒரு பேர் வச்சுக்கலாம், அப்படி திருமணம் நடந்தால் ஜாயின்ட் ஃபங்க்ஷன் போகக்கூடாது அப்படின்றோம். இந்த பெயர்கள் இருக்கு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமண சாப்பாடு வலிமா ஜாயின்ட் ஃபங்க்ஷன் இந்த பெயர்களை வச்செல்லாம் முடிவெடுக்க வேணாம். முறப்படி இஸ்லாம் அனுமதிச்ச மாதிரி நடக்குதா முடிவெடுங்க. ஏன்னா இது அல்லாஹ் ரசூல் சொன்ன பெயர்கள் எல்லாம், இதெல்லாம் வார்த்தைகளோ அல்லாஹ் ரசூல் சொன்ன பெயர்கள் அல்ல. கூடுமன்றத்துக்கோ கூடாதன்றத்துக்கோ, ஒன்றை கூடும் கூடாதுன்னு முடிவெடுக்கிறதுக்கு அதில் உள்ள சட்டங்களை பாருங்க, தடுத்தது ஏதா இருக்குதா, அனுமதிச்சது ஏதா இருக்கான்னு பாருங்க. என்ன செய்யலாம், நம்ம கொடுத்துட்டு போகலாம். இப்ப அக்கீகா சாப்பாடை பத்தி நாங்க பேச போறோம். ரசூலுல்லாஹ் காலத்து அக்கீகா சாப்பாடு ஒரு சாப்பாடே என்ன செய்யல, கூடுபடல. அப்ப அந்த சாப்பாடு நம்ம நேரடியாக அணுகலாமா? அது எப்படி அணுகணும், அப்படிதான் அணுகணும். என்ன மாதிரி நாங்க புரிஞ்சுக்கணும் தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இதுக்கு தடை இருந்தான்னு பார்க்கணும். ஒரு வலிமா கொடுக்க போற ஆண்மகன், அதுல பெண் வீட்டு பகுதியினர் தங்களது குறைபாட்டை சொல்லி ஜாயின் ஆகிக்கொள்ள விரும்புறாங்கடா, அவர்களால் அதை விரும்பி சேர்ந்தால் தடை செய்தால் அல்லாஹ் அனுமதிச்ச உண்ட தடை செஞ்ச கூட்டத்துக்கு தான் வருவார்கள். அதுல எனக்கு எல்லின் முனையளவிலும் சந்தேகம் கிடையாது. ஏன், ஒரு குர்ஆன் வசனம் இல்லை, ஒரு ஹதீஸ் இல்லை, ஒரு பொதுவான காயிதா இல்லை முரண்படுவதற்கு. விளங்கிட்டால் இதுல மேலதிகமான சந்தேகங்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கேள்வி பதில் என்ன செய்யுங்க, குர்ஆன் வசனத்தை முன்னிறுத்தி ஹதீஸை முன்னிறுத்தி என்ன செய்யலாம், நாங்க பேசலாம். அதே நேரம்
ஒன்றில் கவனமாக இருக்கணும். சீதனம் என்பதற்கு இது வழிவகுக்கும் என்று நாங்கள் சொல்லக்கூடாது. சீதனம் என்ற வழிவகுக்கிற என்ற அம்சத்தை மார்க்கம் எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிற விஷயங்கள். மார்க்கம் எதை தடை செஞ்சோ அதை தடை செஞ்சுதான் நாங்கள் சீதனத்தை இல்லாமக்கணும். மார்க்கம் அனுமதிச்சத்தை தடை செஞ்சு சீதனத்தை நாங்கள் என்ன செய்யலாது, இல்லாமலாக்க இயலாது. அதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்க மனதில் வைக்கணும். ஒன்றை நம்ம ஹராம் என்று சொல்வதாக இருந்தால் அதுக்கு ஆதாரமா இருக்கு. எனவே ஒரு கணவனுடைய அந்த திருமண வைபவத்தில் ஒரு பெண் வீட்டார் அவர்கள் விரும்பி இவர்கள் நிர்பந்திக்காமல் என்ன செய்யலாம், சந்தேகம் இல்லாமல் பங்கு கொண்டு விடலாம். அப்ப எங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், எப்படி நிர்பந்திச்சாங்களா விரும்பினாங்களான்னு எங்களுக்கு தெரியாது. இப்படி இஸ்லாம் என்ன செய்யலாம், எங்களுக்கு பார்க்க சொல்லலாது. அது தெளிவாக விளங்கினா விளங்கினேன்னு விளங்கிட்டு போகணும். இஸ்லாம் ஒரு நாளும் சொல்லல நிர்பந்தமா ஹலாலான பார்க்க சொல்ல. நேரடியாக ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஒரு மூமின் வீட்டில் நீங்க சாப்பிட போறீங்களா, சாப்பாடு முன்வைக்கப்பட்டு விட்டதா, இது ஹலாலான சாப்பாடா ஹராமான சாப்பாடா என்று கேட்க வேண்டாம் என்றார்கள். அமினல் ஹலாலி ஹாதா அமினல் ஹராம், இது ஹலாலான சாப்பாடா ஹராமான சாப்பாடான்னு கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும், நீங்க அந்நியன்ட்டு தான் என்ன செய்யணும் கேட்கணும். அவன்கிட்ட கேட்கறது என்னது, பிழையானது என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கம் இதை என்ன செய்யவில்லை, பங்கு கொள்வதை யாராக இருந்தாலும் எந்த விதமான தடையும் என்ன செய்யவில்லை, மார்க்கம் இதை சொல்லவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைனப் ரதியல்லாஹுவோட கல்யாணத்தில் அதை செய்யறாங்க. அதே போல சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா கல்யாணம், அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி பிரயாணத்திலிருந்து ஹைபர்ல இருந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கிட்ட எதுவுமே இல்லை. ரசூலுல்லாஹி சொன்னா, உங்களுங்கள்ட்ட இருக்கக்கூடிய சாப்பாடெல்லாம் கொண்டு வாங்கண்ணா. ரசூலுல்லாஹிட்ட வலிமா கொடுக்க எதுவும் இல்லை, உங்களை திருமண விருந்து எத்தனை கொடுக்கலாம், திருமண விருந்து எத்தனை கொடுக்கலாம் அப்படின்னா என்ன, இன்றைக்கு வலிமான் ஒரு சாப்பாடு ஆண் பக்கத்தாலும் கல்யாண சாப்பாடு ரெண்டு பெண் பக்கத்தாலும் அப்படின்னா ரெண்டு வலிமா, அரபுல சொல்றேன்னா ரெண்டு வலிமா அல்லது ரெண்டு கல்யாண சாப்பாடு, இப்படி எத்தனை கல்யாண சாப்பாடு கொடுக்கலாம் என்று நீங்க எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னால் திட்ட தெளிவாக விளங்க வேண்டும். திருமண சாப்பாடு விஷயத்தில் மட்டும்தான் இஸ்லாம் பெரியோரு வரையறை எங்களுக்கு வைத்திருக்கிறது. ஹதீஸ்களோட பொதுவான அடிப்படைகளை நீங்க எடுத்து பார்த்தீங்க சொன்னால், ஒரு மன விருந்தை தவிர, அது யார் என்று விளங்கப்படுத்திட்டேன் உங்களுக்கு, ஒரு மன விருந்தை தவிர இன்னொரு மன விருந்து கொடுப்பதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. விளங்கிட்டா, திருமணம் அன்றி நடந்தா ஒரு மன விருந்தோட எல்லாம் என்ன செஞ்சிடணும், முடிஞ்சிடணும். யார் கொடுப்பதுன்றது அவங்களுக்கு நேரத்தோட விளங்கப்படுத்திட்டேன். வசதி உள்ளவரை பொறுத்து அதை அமைஞ்சுக்கொள்ளணும். ஒரு ஆணுடைய விஷயத்தை ஒரு பெண் பொறுப்பெடுக்கிறதோ, ஒரு ஆணுடைய வழிமால் இன்னொரு பங்கு கொள்றதோ, அது அனுமதிக்கப்பட்ட விஷயம். ஆனால் இதுல கவனமா இருக்கணும், என்ன, ஒரு மன விருந்து கொடுத்துட்டு இன்னொரு மன விருந்து கொடுக்க அனுமதி இருக்கான்னு கேட்டால், திட்ட தெளிவாக நான் இப்ப ஒரு ஹதீதை உங்களுக்கு சொல்லுவேன். அந்த ஹதீதை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் அது நேரடியாக ரசூலுல்லாஹி தடை செய்வதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஏன் தெரியுமா, அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இது புகாரியில் 5177 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, ஷர்ருத் தஆமி தஆமுல் வலிமா. இந்த ஹதீஸை சரியா விளங்கணும், நாம சரியா விளங்காம இருக்கிறோம். ஷர்ருத் தஆமி தஆமுல் வலிமா, சாப்பாடுகளிலேயே மிக மோசமானது திருமண சாப்பாடு. மற்ற மாதிரி சொல்றேன், வலிமா சாப்பாடு நாங்கள் சொல்லுவோம். விளங்க, வலிமாண்டாவே சரியன்னா அந்த வார்த்தையை ரசூலா யூஸ் பண்ண மாட்டாங்க. வலிமாண்டு போட்டாலே சரியண்டா, வலிமா சாப்பாடு தான் மோசமான சாப்பாடுன்னு சொல்லுவாங்க ரசூலாங்க, சொல்ல மாட்டாங்க. ரசூலாங்க என்ன சொல்றாங்கன்னா, சாப்பாட்டிலேயே மோசமானது வலிமா சாப்பாடு, அதாவது திருமண சாப்பாடு. அதான் சாப்பாட்டிலேயே மோசமானது. ஏன் தெரியுமா மோசமானது, யுதா இலையில் அக்னியா வயுத்ரக்கு அன்ஹுல் ஃபுகரா, பணக்காரர்களை தான் கூப்பிடுறாங்க அதுக்கு, ஏழைகள் விடப்படுகிறார்கள். இன்னொரு இடத்துல சொல்றாங்க, யுதா இலைஹா மையம்னா, யார் வரமாட்டாங்களோ அவர்களை கூப்பிடுவாங்க. அதே நேரத்தில் யார் வருவாங்களோ அவங்களை கூப்பிட மாட்டாங்க, வராதவங்களை கூப்பிடுவாங்க. வராட்டியும் பரவாயில்ல, அவருக்கு சொல்லாட்டி சரல அப்படின்னு தான் பெரும்பாலும் கல்யாண சாப்பாடு சொல்றது. யாராக இருந்தாலும் வலிமா திருமண சாப்பாடு செய்யறவங்க எப்படிதான் செய்வாங்க, மிக உச்சகட்டமான முறையில் செய்ய போறவங்களாக இருந்தாலும் அவருக்கு சொல்லிடுங்கன்றுவாங்க. அவர் வரமாட்டு பரவாயில்ல, அவர் சொல்லாட்டி சரல, அவர் நம்மளுக்கு சொல்லிக்கிறாரா இல்லையா, அவர் பார்த்து எது முக்கியம், மரியாதை தான் என்னது முக்கியம், கௌரவம் தான் முக்கியம், சொல்லாட்டி என்ன நினைப்பான் என்றதுதான் இந்த வலிமாவுடைய நேச்சர், இயல்புன்றாங்க ரசூலுல்லாஹ். வலிமாவை ரெண்டா பிரிக்கல, தீங்கான வலிமா உண்டு நல்ல வலிமா உண்டு, ரசூலுல்லாஹ் ரெண்டா பிரிக்கல. வலிமாவே அப்படித்தான் இருக்குமண்ணாங்க, அதை நல்லா விளைக்கணும். ஹதீஸ்ல எப்படி சொல்றாங்க, வலிமா ரெண்டு வகை, கெட்ட வலிமா உண்டு இருக்கிறது, நல்ல வலிமா உண்டு இருக்கு சொல்லல, சர்ருத்தான் தகாமல் வலிமா, சாப்பாட்டிலேயே மோசமான வலிமா சாப்பாடு தான் சொல்லுவாங்க.
அப்படின்னா எல்லா வழிமாலும் இந்த பங்கிருக்கும். ஒருவர் எனது பணக்காரர்கள் ஏழைகள் வித்தியாசம் இல்லாம கூப்பிட போறேன் என்று சொல்றவரும் என்ன செய்வார் தெரியுமா? அவருக்கு சொல்லிடணும் இல்லாட்டி சரலேன்னு கூப்பிடுவார் ரெண்டு பேரும். விளங்கிட்டா? அந்த விஷயத்தை தவிர்க்கவே மாட்டாங்க. ஏழைகளுக்காகத்தானே கூப்பிடணும், அல்ல யாரை கூப்பிடணும், உறவுகள் சொந்தங்கள் பந்தங்களுக்காகத்தானே கூப்பிடணும், அப்படியே கூப்பிட மாட்டாங்க. இதையும் சேர்த்து அதுவும் இருக்கும், அந்த செக்ஷனும் என கூப்பிடாட்டி சரல என்ற செக்ஷனும் இருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சர்ருத்தாம், சாப்பாட்டிலேயே மோசமானது வலிமா சாப்பாடு. ரெண்டாவது என்ன சொல்றாங்க, என்ன காரணம் தெரியுமா? பணக்காரர்கள் அழைக்கப்படுகிறார்கள், ஏழைகள் விடப்படுகிறார்கள் அப்படின்றாங்க. சொல்லிட்டு வமல்லம் யுஜிபி தஅவத ஃபக்கத் அஸல்லாஹு வ ரசூலுஹு, யார் திருமண அழைப்புக்கு பதில் சொல்லவில்லையோ அவர் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்கிறார் அப்படின்னா. ஒரே ஹதீஸ் மூணு இடத்துல சொல்லல ரசூலுல்லாஹ், ஒரே இடத்துல சொல்றாங்க வலிமா சாப்பாட குவாலிட்டி இப்படித்தான், அதனால அது மோசமான சாப்பாடு, போகாம இருந்துறாங்க, போனா அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் என்ன செய்றீங்க, நீங்க மாறு செய்கிறீர்கள் என்றார். ஏண்டா எண்ணம் அவருடைய உள்ளத்துல இருக்க விஷயம், ஆனா வலிமா சாப்பாடுக்கு நீங்க போகாம இருந்துறாங்க என்ன, ஏன் ரசூலுல்லாஹ் இதை சொன்னார்கள்? மோசமான ஒரு சாப்பாடு என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அந்த வலிமா சாப்பாடு கட்டாயம் போங்க என்றாங்க, மோசமான சாப்பாடுன்னு சொல்றாங்க, தவிர்க்க இல்லாத மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வழங்கிட்டா அப்ப நீங்க வந்து அதுக்கு போங்கன்னு சொல்றாங்க. ஏன் சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? அதை பாருங்க, பின்னால் உள்ள உங்களுக்கு அந்த செய்திகள் உங்களுக்கு வழங்கப்படுத்தும். நபியர் புகாரியில 5180வது இலக்கம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் அவர் இடத்துல நின்றுட்டிருக்காங்க. அதாவது அபு சலம் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிசாஉம் வஸபியானன் முக்பிலீன மின் உர்ஸின், ஒரு கல்யாணத்தில் இருந்தார். ஹதீஸ்ல வர வார்த்தையை சொல்றேன், ஒரு கல்யாணத்தில் இருந்து பெண்களும் சிறுவர்களும் வந்து கொண்டிருப்பதை கண்டார்கள். உர்ஸ்னா கல்யாணம். வணங்கிட்டா கல்யாணத்தில் இருந்து பெண்களும் சிறுவர்களும் திரும்பி வந்துட்டீங்க, ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, பார்த்துட்டு சொன்னார்கள் அல்லாஹும்ம யா அல்லாஹ் அன்தும் மின் அஹப்பின் நாஸிலே, இவர்கள் நீங்கள் இருக்கிறீர்களே எனக்கு மக்களிலே மிகவும் விருப்பமானவர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது ஏன் சொன்னாங்க? கல்யாணம் போயிட்டு வரவங்களை பார்த்து இது ஒன்றை ஞாபகம் வச்சுக்கணும். ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்க, திருமணத்துக்கு போயிட்டு வரவங்களை பார்த்து நீங்க எனக்கு மிகவும் விருப்பமான மக்கள், பெண்களையும் சிறுவர்களையும் பார்த்து. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் வந்தாங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட எவ்வளவு மகர் கொடுத்தீங்களாம் கேட்டாங்க. ஒரு ஆட்டை கொடுத்தாவது வலிமா கொடுங்க, ரெண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆட்டையேனும் கொடுத்து வலிமா கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், அதாவது புகாரி முஸ்லிமிலே 1431வது இலக்கம், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இதா துய அஹதுக்கும் ஃபல்யுஜிப், உங்களுக்கு அதாவது விருந்துக்கு அழைக்கப்பட்டால் கட்டாயம் போங்க. ஃபைன் கான சாயிமன், அவர் நோம்பாளியாக இருந்தால் ஃபல் யுசல்லி, அவருக்காக இவர் பிரார்த்திக்கட்டும், அங்க போய் பிரார்த்தித்து வரட்டும். வைன் கான முஃப்திரன் ஃபல் யதம், அவர் வந்து என்னது நோம்பில்லாம இருந்தால் சாப்பிட்டு வரட்டும், நோம்பாளி ஆயிருந்தாலும் போங்க என்று சொன்னார். இந்த விருந்து அழைப்பெல்லாம் எல்லா இஸ்லாமிய அறிஞர்களும் வலிமாவுக்குரிய அழைப்புன்னு சொல்றாங்க, அந்த வாஜிபான அழைப்பு. இவ்வளவு ரசூலுல்லாஹ் ஏன் சொல்லணும் தெரியுமா? அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன நீங்க வந்து வலிமா கொடுத்தாலும் திருமணத்தை பகிரங்கப்படுத்துங்கிறது ரசூலுல்லாஹ் நோக்கம், பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும். ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியும் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் வந்து என்னது கல்யாணம் முடிச்சது, ஒரு ஆட்டை கொடுத்தாவது வலிமா கொடுங்கன்னாங்க, ஒரு ஆட்டை கொடுத்தாவது வலிமா கொடுங்கன்னாங்க. பெண்கள் சிறுவர்களா திரும்பி வாரத்தை பார்த்து நீங்கள் எண்ணில் உள்ளவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன தெரியுமா? இப்படி இந்த பகிரங்கம் தான் இந்த உலகத்திலேயே திருமணத்துக்கும் விபச்சாரத்துக்கும் உள்ள வித்தியாசம். விளங்கிட்டா? உலகத்திலேயே மத்த எல்லா வகையில நீங்க எடுங்க வித்தியாசம் இருக்காது. ஏ தெரியுமா வித்தியாசம்? உலகத்திலேயே வித்தியாசம், பகிரங்கமாக பப்ளிக்காக மக்களுக்கு மத்தியில் அங்கீகாரத்தோட நடப்பது. நபி அவர்கள் சொன்னார்கள் திருமதியில வரக்கூடிய செய்தி, அலினுன்னிக்கா, திருமணத்தை பகிரங்கப்படுத்துங்கள், திருமணத்தை பகிரங்கப்படுத்துங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அலானுன்னிக்கா, திருமணத்தை பகிரங்கப்படுத்துவதில் உள்ளதுதான் இந்த வலிமான்ற ஒரு விருந்து. வலிமான்ற ஒன்று மட்டும் நீங்க இல்லைன்னு வச்சு பாருங்க, திருமணம் பகிரங்கமாகுமாண்டு நினைச்சு பாருங்க. அக்கதனிக்கா நடக்குது, ரெண்டு சாட்சி ஊர்ல காணுவீங்கன்னா ரெண்டு பேர் போறாங்க, இப்ப கல்யாணம் நடந்தது உங்களுக்கு தெரியாது. ஏன் வலிமாவோட நடந்தா தான் செய்தி என்ன செய்யும், உலகத்துக்கு என்ன செய்யும், போகும். திருமணத்துடைய வலிமாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமண சாப்பாடை மோசமான சாப்பாடு என்று சொல்லிட்டும் அனுமதிச்சதுக்கான காரணம் பப்ளிக் ஆகணும் என்றதுட்டா, பகிரங்கமாகணும் என்பதுதான் நோக்கம். வலிமா கொடுத்துட்டீங்களா, பகிரங்கமாகிட்டா அதோட அது சாப்பாடு நோக்கம் முடிஞ்சிட்டு. என்ன நோக்கம் முடிஞ்சிட்டு? மோசமான சாப்பாடு ரசூலுல்லாஹ் அனுமதிச்ச நோக்கம் முடிஞ்சிட்டு. என்னதுக்கு அனுமதிச்சாங்க?
பகிரங்கமான நோக்கம். இரண்டாமரை கொடுத்தா நோக்கம் இல்ல, மோசமான சாப்பாடு மட்டும்தான் மிஞ்சிக்கும். எது மிஞ்சிருக்கும்? மோசமான சாப்பாடு என்ற வார்த்தை மட்டும் என்ன செய்யும்? மிஞ்சி இருக்கும். அதனால் திருமண விருந்தில் ஒரு முறைக்கு மேலாக எந்த விருந்து கொடுக்கப்பட்டாலும் அது வீண் விரயம், அது முகஸ்துதி, அது ஆடம்பரம். இதில் எல்லின் முனை அளவிலும் சந்தேகம் கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடிப்படையிலேயே ஏழைகளுக்கு உணவு கொடுத்தல், இரண்டாவது என்ன உறவுகளுக்கு உணவு கொடுத்தல், இதுதான் விருந்தில மிச்சமுமே வலியுறுத்தப்பட்ட விஷயம். ஆனா திருமண விருந்தை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கும், அதுல இயற்கையிலேயே மரியாதை கௌரவம் என்கின்ற பகுதி கூடுதலாக இருக்கும். அதுல ரசூலுல்லாஹி அதை சொல்றாங்க. அதனாலதான் திருமண விருந்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோசமான சாப்பாடு பேர் வச்சாங்க. மோசமான சாப்பாடு ஆகிறது ரசூலுல்லாஹி போங்கன்னு சொன்னதுக்கு காரணம், நாலு பேர் அந்த சாப்பாடுக்கு போகலேண்டா, அது பப்ளிக் ஆகாது. நோம்பாளியா இருந்தாலும் ஏன் போங்கன்னு விளக்கம் சொல்லுவோம்? நோம்பாளியா இருந்தால் ஏன் போகணும்? என்ன அதுல பகிரங்கமாக உண்டை தவிர வேற எதுவும் இல்லை. அந்த நோக்கம் முடிந்த பின்னால் இரண்டாவது முறை கொடுக்கப்படுவது அது எல்லா வகையிலும் என்ன முகஸ்துதியை குறிக்கும் என்பதை நாங்கள் என்ன செய்து விடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. அதனால் திருமண விருந்தை பொறுத்த வரைக்கும் திருமண விருந்தாக கொடுக்கப்பட வேண்டியது ஒரே ஒரு விருந்து மட்டும்தான். அந்த விருந்து மட்டும்தான் எது? கணவன் மற்றவர்களோட ஹெல்ப்பை எடுத்தோ, பெண் வீட்டாரோடு சேர்ந்தோ, துணை எடுத்தோ, எப்படியோ கணவன் கொடுக்கின்ற அந்த வலிமா மட்டும்தான். விளங்கிட்டா? அதுக்கு அடுத்ததாக இரண்டாவது என்று உண்டு. அது என்ன அடிப்படையில் செய்யப்பட்டாலும், அதுக்கு பெண்ணுட்டு சாப்பாடு பேர் வச்சாலும் சரி, கணவனே ரெண்டாவது முறை கொடுத்தாலும் சரி, ஃபொரினஸு கொண்டு உள்நாட்டுக்காரர் கொண்டு ரெண்டாவது கொடுத்தாலும் சரி, ஒரு சாப்பாடோடு என்ன செஞ்சு அது முடிந்து விட வேண்டும். பெண் வீட்டு சாப்பாடு மட்டும்தான் ரெண்டாவது சாப்பாடு வரமாட்டில்ல, இவரே ஃபொரினஸு கொண்டு உள்நாட்டுக்காரர் கொண்டு என்ன செஞ்சிருவாரு? ரெண்டு வச்சிருவாரு. ஊருக்காரர் கொண்டு வெளியூருக்காரருக்கு ரெண்டா பிரிச்சிருவாரு. அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு சாப்பாடோடு அது முடிந்து விட வேண்டும். இப்படி வச்சிங்கண்டா, அதுல ஒரு நாள் எது வராது? குழல் சாப்பாடு வராது. ஏன் கூடும? கூடாதா இல்லையா? ரசூலுல்லாஹ் திருமண விருந்து ஒன்றுதானே கொடுத்தீங்க, வேற கொடுக்கல. அது ஒன்று. ரெண்டாவது என்ன? மருதோண்டு சாப்பாடு கொடுக்கறாங்க, பொண்ணுட்டு சாப்பாடு கொடுக்கறாங்க, கௌரவ சாப்பாடு கொடுக்கறாங்க. இதெல்லாம் ஒரு காலத்துல யாரோ ஏற்படுத்தி விட்டு போனவைகள் இன்று ஏழைகளுக்கு சுமையாக மாறிக்கொண்டிருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். யாரோ ஏற்படுத்திட்டு போனது இன்றைக்கு ஏழைகளுக்கு எல்லாம் என்னது? அது ஒரு சுமையாக பாரமாக என்ன செய்து இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். விரும்பி செய்யற ஒன்று என்று சொன்னால், தன் மகளுக்குரிய திருமண நேரத்தில் அவங்க பங்கு கொள்றாங்களே, அந்த நிமிஷம் மட்டும்தான் அவங்க விரும்பி ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விருந்து என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆக அன்புள்ள சகோதரர், இவைகள்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். இவைகள்லாம் தவிர்க்கப்பட வேண்டுமா? எங்களுக்கு மத்த இன்னும் கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. கல்யாணம் பண்ண வீட்டுக்கு ஆகல் வந்துக்கிட்டு இருப்பாங்க, அது ஒரு சந்தேகம். விளங்கிட்டா? சொந்தக்காரர் இப்ப முறை மார்க்க விஷயத்துல நீங்க எது சொல்லுது அதோட நின்றுணும். மற்ற விஷயங்கள் அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள். விளங்கிட்டா? திருமண சாப்பாடுனா மையத்தூடு மாதிரி இருக்காது. திருமண சாப்பாடுனா மையத்தூடு மாதிரி இருக்கிற சொந்தங்கள் வரும், உறவுகள் வரும். நீங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பீங்க, ஹெல்ப்புகள் நடந்துட்டு இருக்கு, வேலைகள் நடந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிச்ச விஷயங்கள். இதுல நீங்க யாரையும் எவரையும் கேள்வியே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? இதெல்லாம் திருமணம் என்பது ரசூல்லாங்களுக்கு முந்தியிட்டு உலகத்தில் நடக்கிற விஷயம். விளங்கிட்டா? ரசூல்லாங்க வந்து திருமணத்தை அறிமுகப்படுத்தல. எதுல நாங்க கேள்வி கேட்கணும் தெரியுமா? திருமண விருந்து என்ன இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்குது, அதுல திருமண விருந்து ரசூலுல்லாஹ் மோசமான சாப்பாடுன்றாங்க, அப்ப அதுல ரெண்டாவது போகக்கூடாது. அதுல ரெண்டாவது போகக்கூடாதுன்றதை ஒழிய மற்றபடி உங்களோட வீடு வாசல்கள்ல திருமணம் என்றதுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அன்றாட பங்கன்கள் இருக்குது, இதுல எந்த விதமான என்னது தடைகளும் இல்லை. அதுல இதுல சில கேட்பாங்க, கணவன் மனைவி திருமணம் முடிச்ச பின்னால அவர்களுக்கு சொந்தங்கள்லாம் கூப்பிட்டு என்ன செய்வாங்க? வீட்டுக்கு வாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. தடை செய்யறதுக்கு இதுல எதுவுமே இல்லை. இதெல்லாம் வலிமாக்குள்ள என்ன செய்யாது? வராது. திருமண விருந்துக்குள்ள வராது. இவைகளை நீங்கள் என்ன செய்யுங்கள்? அடிப்படையாக புரிந்து கொள்ளுங்கள். இதுல நீங்க கேள்வியே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றில் நில்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு தடை செஞ்சது உண்டு, வலிமா சாப்பாட்டுல மிதிமிஞ்சு போறதுதான், அதாவது டபுள் டபுள் ட்ரிபிளா போறது விருந்து சாப்பாடு. மற்றபடி அல்லாமல் வீடுகளில் அன்றாட நடக்கக்கூடிய எதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி தடை செய்யவில்லை. யாராவது அதை தடை செய்தால் குர்ஆன் சொன்னால் ஆதாரம் இருக்கணும். அது விதமான ஆதாரம் அதில் இல்லை என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இந்த திருமண விருந்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பிரச்சனை அதில் இருக்குது. செலவீனம் எவ்வளவு இருந்தா எப்படி செலவு கொடுக்கணும், அப்படி என்ன செய்யறது? அதுல நாங்க வந்து குறைய இருக்கணும், 100 சகன் இருந்தா போகக்கூடாது, 50 சகன் எல்லாம் கொஞ்சம் கூட, 10 சகன் இருந்தா தான் பரக்கத்து. விளங்கிட்டா? இப்படி ஒரு அடிப்படை நாங்கள் வழங்கி வச்சுக்கிறோம். ஆனா இது பிழை. இது வந்து என்னது? இது பிழை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்? அல்லாஹ்வும் ரசூல் எங்கேயா ஒரு வகுத்தாங்களா? இவ்வளவு இருந்தா தான் போகணும், இவ்வளவு இருந்தா தான் குறைக்கணும். அல்லாஹ் ரசூல் எங்கேயா வகுத்தாங்களா? எந்த வகுப்பும் இல்லை. இன்னும் சொல்ல போனால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வலிமா கொடுக்கிறார்கள், நபி அவர்கள் ஒரு வலிமா கொடுக்கிறார்கள். அந்த வலிமாவில் கிட்டத்தட்ட அதாவது ஜுஹா 300 பேர் வரைக்கும் அந்த வலிமாவில் கலந்து கொண்டார்கள்.
நபி அவர்கள் ஒரு வலிமா கொடுக்கிறாங்க. ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹு 1428 இலக்கம், 1428 இலக்கத்துல வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமா ஒன்று கொடுத்தார்கள், அதில் கிட்டத்தட்ட 300 பேர் வரைக்கும் கலந்து கொண்டார்கள். ஜுஹா தலாதி மியா, நபி அவர்கள் அன்றாடம் தின்றதுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மனிதன், அப்படியா இல்லையா? அவர் ஒரு 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்கிறது ஒரு பெரிய விஷயம், ஆனா ரசூலுல்லாஹி 300 பேருக்கு என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க. அந்த பிரதேசத்துல அந்த மாதிரி சாப்பாடுகள் தான் அஹ்லு ஸுஃபா போன்றவர்களுக்கு, கஷ்டப்பட்ட நபி தோழர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு சான்ஸாக இருந்த ஒரு இடம். அது ரசூலுல்லாஹி ஒரு ஹெல்ப்ல கொடுத்தாங்க, சொந்த சலிலையும் கொடுக்கல. அது ஹெல்ப்ல எப்படி? உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்கன்னா, ஒரு சாப்பாடை தயாரிச்சு ரசூலுல்லாஹிக்கு அனுப்பி விட்டாங்க. அனுப்பி விட்டுட்டு சொல்றாங்க, ஹாதா மின்னா கலீல், அன செய்த குடவைத்து கொடுங்க, எங்களால் இவ்வளவுதான் தர முடியும்னு சொல்லுங்க. ரசூலுல்லாஹி அதை எடுத்து தான் வலிமாவே கொடுத்தாங்க, அதை எடுத்து வலிமா கொடுத்தாங்க. 10 பேரை உட்காருங்கன்னாங்க ரசூலா. அன்றைக்கெல்லாம் சகன் வந்து 10 பேர் தான், இப்ப 6 3 1/3 ஆயிரும் விளங்கிட்டா, அப்படி போயிட்டு இருக்குது. அன்றைக்கு என்ன சகன் லியத் ஹல்லக் அஷரா அஷரா, 10 பேராக உட்காருங்கன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலாவோட ஊடு அதுக்கு போதாது, மக்கள்லாம் வந்தாங்க, சாப்பிடுவாங்க போவாங்க, சாப்பிடுவாங்க போவாங்க. 300 பேர் இருந்தார்கள் என்று முஸ்லீம்ல நேரடியாக அனசதுதான் சொல்றான். அந்த அந்த கரையில சாப்பாடுக்கு எப்படி அழைப்பி விட்டாங்க தெரியுமா ரசூலாங்க? இன்ன நபர்கள் எல்லாம் கூப்பிடுங்க ரசூலா, கூப்பிட்டு சொன்னா இவங்க எல்லாம் கூப்பிட்டு முடிச்சிட்டீங்களா, உங்களுக்கு யார் யாரையெல்லாம் நீங்க காண்றீங்களோ அத்தனை பேரும் கூப்பிடுங்க, யார் யாரையெல்லாம் காண்றீங்களோ அவர்கள் எல்லோரையும் நீங்கள் அழையுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இதுல நாங்க என்ன செய்யணும்? இது தெளிவான ஒரு செய்தி. இதுல நாங்க இப்படி சொல்லக்கூடாது, என்ன ரசூலுல்லாஹி சாப்பாட்டுல பரக்கத் வருமா இல்லையா? பறக்கத்தான் நடந்தது உண்மையில. அந்த சாப்பாடு வந்து ஒரு ஒரு 100 பேருக்கோ ஒரு 50 பேருக்கோ போதுமாக இருந்த சாப்பாடு, 300 பேருக்கு போதுமாக இருந்துச்சு. ரசூலுல்லாஹி துஆ பிரார்த்தனை தான். ஆனா ரசூல் லக்கதுக்கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, நபி அவர்கள் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. 300 பேர் என்ற எண்ணிக்கையோட வருது. ரசூல் சலாஸ் இப்படி செஞ்சுக்கிறாங்கன்னா எதுக்கு செஞ்சாங்க? முன்மாதிரி இல்லாம எதுவும் செய்யல. அதனால நாங்கள் எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் என்னது, அது ஒரு எண்ணிக்கை ரசூல் சொல்லு சொல்ல அவரை விட வசதியை பொறுத்துள்ள விஷயம். இன்னும் சொல்ல போனா இங்க ரசூலாங்களுக்கு வந்து அன்பளிப்பால செய்யறாங்க. சில வலிமாக்கள் ரசூலாங்க எப்படி செஞ்சாங்க? மற்றவங்கள்ட்ட என்னது, அதாவது அந்த சஃபியார் அவங்க திருமணம் முடிச்ச டைம்ல கொண்டு வாங்கட்டாங்க ரசூலாங்க, கொண்டு வாங்கன்னு கேட்டு செஞ்சாங்க. வலிமா என்ற அளவுக்குள்ள அளவுக்கான ஒரு உதவி கேட்பதெல்லாம் பிழை இல்லை. ஆனால் ஒருவருக்கு 20 சகன் தான் வலிமா கொடுக்கலாம். இவர் என்ன செய்யக்கூடாது? கடன் பட்டு ஊடவித்து விளையிட்ட அடிப்படை வசதியெல்லாம் இழந்து வலிமா கொடுக்கறதுக்கு என்ன, இது பாவத்தில் பேத்து உழுகிற விஷயம். ஒரு வசதிக்காரர் இருக்கிறார், ஒரு பெரியவர் என்னது, ஒரு வசதி படைத்த ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் என்ன செய்யறாரு, வலிமா கொடுக்க போறாரு. அவர் நினைக்கிறார் என்ன, அவருக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, இஸ்லாம் ஒரு சான்ஸ் வச்சுக்கி, மோசமான சாப்பாடு தான் நீ பகிரங்கப்படுத்துறது கொடுக்கலான்னு ஒரு சான்ஸ் வச்சு. அந்த ஒரு சான்ஸை அவர் அவருடைய வசதிக்கு ஏற்ப பயன்படுத்தலாம். அதுல எந்த விதமான தடையும் குர்ஆன் சுன்னா என்ன செய்யல சொல்லவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு செய்தி சொல்லப்படும், முஸ்லிம் அகமதிலே வரக்கூடிய செய்தி 24529 இலக்கத்தில் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ன அலமன் நிகாஹி பரக்கத்தன் ஐசருஹா முனா, ஐசருஹு முனா, நிக்காகளையே பரக்கத்து கூடின நிக்காக வந்து செலவால குறைஞ்சது, கஷ்டங்களால குறைஞ்சது என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்படும். இந்த செய்தி சகிகண்டு வச்சுக்கின்றாலும் கூட இதுல வந்து என்னது, நாங்க வந்து ஒன்றும் வரையறுக்கப்படல. சிறந்த திருமணம் தான் ஏழ்மையா செஞ்சுட்டு போற திருமணம் தான் சிறந்த திருமணம் என்று சொல்லுது. கூட கொடுக்க கூடாதுண்டோ, குறைய கொடுக்க குறையத்தான் கொடுக்கணும் மட்டும் இந்த செய்தி என்ன செய்யல சொல்லல, குறைஞ்சதுக்கு ஆர்வம் ஊட்டுது. ஆனா இந்த செய்தி லைவான செய்தி, இந்த செய்தி பலகீனமான செய்தி, ஆதாரமற்ற செய்தி என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்திக்கே ரசூலுல்லாஹி முரண்பட்ட மாதிரி செய்ய மாட்டாங்க. முஸ்லீம்ல வர செய்திக்கு தானே, இந்த செய்திக்கு நேரடியா முரணான செய்தி. இது அஹ்மதுல வர செய்தி, அது முஸ்னத் முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 300 பேருக்கு வலிமா கொடுத்தாங்கன்ற செய்தி முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹி இதுக்கு மாத்தமா செய்வாங்களா? சொன்னதுக்கு மாத்தமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே யாரும் சாப்பாட்டுல அளவு வரையறுக்க வேணும், இவ்வளவுதான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் என்ன செய்யக்கூடாது, நாங்கள் வரையறுக்க கூடாது. அந்த வரையறுக்கு மார்க்கத்தில் எந்த விதமான ஆதாரமும் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக திருமணம் இதில் இருக்கக்கூடிய அடுத்த சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னால், இது மிக முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். திருமணத்தில் இன்றைய திருமணம் என்று கொடுக்கப்படக்கூடிய விஷயங்கள்ல என்ன அடிப்படையில் ஆம்பளை கொடுக்கிறாரு அல்லது ஆண் என்னது பெண் பக்கத்தோடு சேர்ந்து அனுமதியோட விருப்பத்தோட கொடுக்கப்படுகின்ற திருமணம், அதே நேரத்தில் என்னது ஒரு சாப்பாடு தான் கொடுக்கிறாரு, ரெண்டு சாப்பாடு என்ன செய்யல கொடுக்கல, ஒரு சாப்பாடோடு அவருடைய வலிமை என்ன செய்ய போகுது முடிய போகுது என்றிருக்குது. இப்படி கொடுத்திருந்தாலும் சில விஷயங்களை நாங்கள் கட்டாயம் பார்க்கணும், சில விஷயங்களை கட்டாயம் பார்க்கணும். இவருடைய திருமணம் சீதன திருமணமா, கவனமாக இருந்துக்கணும். இன்றைய காலத்தில்
ரசூலுல்லாஹ் காலத்துல பார்க்கல என்று ரசூலுல்லாஹ் காலத்துல பார்த்தா போனா ரசூலுல்லாஹ் காலத்துல பார்க்கலையே சீதனம் வாங்குற எந்த பொம்பளையும் அங்க இருக்கல. அதாவது ஆம்பளைகளை சொல்றேன் நான், விளங்கிட்டா? அந்த மாதிரி யாரும் என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை. ஆனா இன்றைக்கு என்ன செய்யறாங்க, சீதனம் வாங்குறவங்க வைக்கிறாங்க. சீதனம் வாங்கி திருமணம் என்று உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிவிட்டால் அந்த திருமணத்தை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும். அது நான் இப்ப சொன்ன அடிப்படையில நடந்தாலும் சரி, ஏன் அங்க ஒரு முன்கர் மார்க்கத்துக்கு முரணான விஷயம் இருக்கு. அல்லது இஃத்திலாத்துன் நிசா, ஆண் பெண் கலப்புள்ள ஒரு திருமணமாக இருந்தால், எது அதுக்கு எல்லை வகுக்கல. ஆண் பெண் கலப்புனா என்ன, விளங்காத மாதிரி கருப்பு போட் போடணும் என்று சொல்லல. பெண்கள் சாப்பிடுற இடம் வேற இருக்கணும், ஆண்கள் சாப்பிடுற இடம் வேறையா இருக்கணும். ஆண்களும் பெண்ணும் கலக்கறதுக்குரிய வாய்ப்பு என்ன செய்யக்கூடாது, அங்க இருக்க கூடாது. போறவங்க பாறவங்க கண்டுபிடிந்த அதுவே ரசூலுல்லாஹ்ல கண்டுட்டு தான் சொன்னாங்க, நீங்க எல்லாம் என்னது என்னை சேர்ந்தவர்கள் சொன்னாங்க. ஆனால் ஆண் பெண் இஃத்திலாத் கலப்புக்குரிய வழி இருக்க கூடாது. இது நாங்கள் இரண்டாவது விஷயம். மூன்றாவது என்ன, இசை. இசை போட்டு என்ன செய்ய, பேண்டெல்லாம் போட்டு பெரிய திருமணம் விருந்து எடுப்பாங்க, இது இருக்க கூடாது. அடுத்தது திருமணம் வீடியோ எடுக்கப்படக்கூடாது. இதை நீங்க விளங்கிக்கொள்ளணும். அங்க ஒரு மார்க்க உரை நடக்குது, அந்த உரை வீடியோ எடுக்கப்படும், அது வேற விஷயம். திருமண ஃபங்க்ஷன் வீடியோ எடுப்பாங்க, திருமண ஃபங்க்ஷன் என்ன செய்வாங்க, அதை வீடியோ எடுப்பாங்க. அதுல பெண்கள் பெண்கள் அகப்படுவாங்க, விளங்கிட்டா? அதுல உள்ள எல்லா விதமான அவர் அவர்கள்லாம் விரும்பின கோலத்தில் இருப்பாங்க, விரும்பாத கோலத்தில் இருப்பாங்க. எல்லா விஷயம் என்ன செய்யப்படும், அந்த வீடியோ எடுக்கப்படும். இந்த வீடியோ விஷயத்துல வீடியோ ஹலால் பிரச்சனை இல்லை. ஆனால் பெண்கள் பகுதியில் வீடியோ எடுக்கிறது, அல்லது அதுல என்ன ஆட்டம் பாட்டங்களை வீடியோ எடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு முன்கர் மார்க்கத்துக்கு முரணான செயல் இருக்குமாக இருந்தால் அந்த திருமணத்துக்கு என்ன செய்யக்கூடாது, நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஐந்தாவது என்ன தெரியுமா, அப்படிப்பட்ட திருமணம் முறையாவே நடக்குது, வீடியோ இல்ல, அதாவது பெண் கலப்பு இல்ல, ஆடம்பரம் இல்ல, எதுவுமே இல்ல. ஆனால் அந்த திருமணம் நடத்தப்படுகின்ற முறை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இல்ல. எந்த அடிப்படையில், உள்ள விதத்தான துவாக்கள் எல்லாம் ஓதி ஆரத்தி எடுத்து விளங்கிட்டானே, உள்ள அத்தனை விதத்துக்கள் அனாச்சாரமும் செஞ்சு திருமணம் நடக்குது. அங்க போய் நாங்க சொல்லக்கூடாது ஒரு கல்யாணம் தானே நடக்குது, ஆண் பெண் கலப்பிருக்குதா, அப்படி எல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன், மார்க்கத்துக்கு முரணா அதெல்லாம் ரெண்டாவது வைக்க வேண்டிய விஷயங்கள். இப்ப இதை பார்த்தா இது விதத்தான விஷயம், நேரடியாக அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான ஒரு விஷயம் நடக்குது. இதை கண்டிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் மட்டும்தான் என்ன செய்யணும், இது பிழை, இதை செய்யாதீங்க என்று சொல்ல ஆற்றல் உள்ளவங்க மட்டும்தான் என்ன செய்யணும், அந்த இடத்துக்கு போகலாம். இல்ல பார்த்துட்டு சிரிச்சுட்டு வரக்கூடிய லெவலில் தான் உங்களோட நிலைமை இருக்கேன்னா, நீங்கள் அந்த தீமையை வெறுப்பதற்காக அங்க போக கூடாது. எல்லாவிட மிக முக்கியமான ஆறாவது விஷயம் என்ன தெரியுமா, ஆடம்பர திருமணங்கள். இதை விலை விளக்கிறத சரியா விளைக்கணும். ஆடம்பரம் என்றா 1000 சதம் கொடுத்தா ஆடம்பரம் நினைச்சிடக்கூடாது, கூடுதலாக சாப்பாடு கொடுத்து ஆடம்பரம் நினைக்கக்கூடாது. அதெல்லாம் ஆடம்பரம் இல்லை, வலிமா இஸ்லாம் அனுமதிச்சு தாராளமாக வலிமா எவ்வளவும் கொடுக்கலாம், அதில் நாங்கள் வரையறை போடவே இல்லை. எது ஆடம்பரம் தெரியுமா, தனது செல்வ செருக்க காட்டுற மாதிரி திருமணங்கள் எடுப்பாங்க, ஏழைகளுடைய மனசெல்லாம் அப்படி நொந்து போகும். உண்மையிலேயே ஒரு 1000 சதம் கொடுக்குற நேரத்தில் ஒரு ஏழைகளோட மனசு நொந்து போகிறதெல்லாம் அங்கே இஸ்லாம் சொன்ன விஷயம் இல்லை. அவர் அவர் வசதிக்கு ஏற்ற மாதிரி அவர் சாப்பாடு கொடுக்குறது, ஏழைகள் தான் சாப்பிட்றாங்க. ஆனால் ஆடம்பர திருமணம் எப்படி தெரியுமா இருக்கும், பார்ப்பேன் சிலவங்களோட திருமணத்தை நீங்கள் பாருங்க, பிங்கான் குவாலிட்டியை பார்ப்பான் திருமணத்துக்கு. இது வந்து இது சரி வரா, இந்த ஹோட்டல் சரி வரா, எந்த ஹோட்டல் பிங்கானுக்கு அங்கே வரக்கூடிய அதுக்குரிய டேபிளை பார்ப்பாங்க, டேபிள் குவாலிட்டி ஆகிக்குதா, டேபிளுக்குரிய விலை. அதே போல என்ன, ஏசி, ஏசி இருக்கணும் அப்படின்னு, ஏசி இருக்கிறதே இல்லாம அது ஒரு சப்ஜெக்ட் அல்ல. ஆனா இன்றைக்குள்ள நிலைமையில அவங்க தேர்றது என்ன தெரியுமா, ஏசி இருந்தா ஏசி உள்ள கலைந்து போவான்னு சொல்லி அப்படி சவுதியில எல்லாம் ஏசி தான் விளங்கிட்டா, நான் என்ன சொல்ல வரது சரியா விளங்கிக்கணும். ஆடம்பரத்தை டாக்கெட் பண்ணி போறது எப்படி, இன்றைக்குள்ள திருமணத்தை எப்படி எடுக்கிறாங்கடா, மேசை அத்தை இது எல்லா ஃபங்க்ஷனும் தண்ணி வீண் விரையும். சில திருமணங்களுக்கு போனீங்கன்னா வெரைட்டி மட்டும் 30-40 தின்றதே இல்லை, முகத்தில் அடிச்ச மாதிரி விளங்கிட்டா 30-40 வெரைட்டி எல்லாம் போட்டு என்னத்துக்காக வேண்டி, தங்களது ஆடம்பரத்தை காட்டுறதுக்காக. அந்த ஹோட்டலோட விலையும் அந்த நிகழ்வோட விலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்தோட 50 பெண்களுக்கு என்ன செஞ்சிடலாம், திருமணம் முடிச்சு வச்சிடலாம் என்ற அளவில் இருக்கும். அந்த கணக்கு பார்க்கத்தான் சொல்லல, ஆனால் ஒருவர் தனது அனுமதி அடிப்படையில், தனக்கு இஸ்லாம் அனுமதி வழங்கிக்கிற அடிப்படையில் எவ்வளவு கொடுத்துட்டு போகலாம். ஆனா இந்த மாதிரி ஆடம்பர நோக்கமா தன் செல்வ செருக்கு காட்டுறதுக்கான சில வசதி படைத்தோடைய திருமணங்கள், ஒரு ஹோல்ல ஒருவருடைய திருமணம் எடுக்கப்படுகிறது, வாகனம் நிறுத்த முடியாததுக்கான இந்த ஹோல்ட தாப்பைய உடைச்சு விட்டாங்க, விளங்கிட்டானே, ஹோல்ட தாப்பையெல்லாம் உடைச்சு அங்க நீங்க சொல்றாரு என்ன எல்லாம் பிரச்சனை, நான் கட்டி கொடுறோம் இந்த திருமணம் தான் நிக்கல் மாதிரி போறாங்க, அந்த நாங்க கட்டி கொடுறோம். அந்த ஹோல்டர் தாப்பை உடைச்சு கட்டுறதுக்கு ஒரு 2 லட்சம் மூணு வைங்களே, ரெண்டு பேரும் கல்யாண செலவு உணவிட்டா, அப்ப என்ன தெரியுமா, அந்த இடத்துல உண்மையிலே அந்த தேவையே இல்லை, உடைக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை. அந்த உடைக்கிறாங்க என்னது தெரியுமா, செல்வ செருக்க நிரூபிக்கிறதுக்கு. நம்ம ஹோட்டலையும் உடைப்போம் கல்யாணத்துக்காக வேண்டி, ஹோட்டலையும் உடைப்போம் என்றது அந்த அந்த குணம் அந்த கல்யாணத்துல வருது. நிறைய பேர் நிறைய பேருக்கு அது வருது. அந்த நிமிடத்தில் எந்த அளவுக்கு ஆடம்பரங்களை காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு ஆடம்பரங்களை காட்டி நடக்கின்ற திருமணங்கள் நிறையவே இருக்கின்றன.
ஆடம்பரம் என்று உங்களுக்கு விளங்குதா? விளங்குகிறோம். ஆடம்பரம் என்றது ஒரு ஆள் ஹோட்டல்ல செஞ்ச ஆடம்பரம் அல்ல, ஒரு ஹோலை புக் பண்ணினா ஆடம்பரம் அல்ல. நாங்க ஹோட்டல ஹோலுக்கு வேற விஷயங்களுக்கெல்லாம் புக் பண்ணுவோம். மீட்டிங்குக்கு புக் பண்ணலாம், பயானுக்கு புக் பண்ணலாம், ஃபங்க்ஷனுக்கு புக் பண்ணலாம், கல்யாணத்துக்கு புக் பண்ணக்கூடாது, இல்லை எல்லாத்துக்கும் புக் பண்ணலாம். எதை வச்சுதான் நாங்க புரிஞ்சுக்கணும் தெரியுமா? ஆடம்பரம் என்கின்ற ஒன்றுக்காக செய்யறது உங்களுக்கு அவசரமா விளங்கிடும். அது உங்களோட உள்ளத்தோடு சம்பந்தம். ஆடம்பரத்துக்கு வரை விளக்கணம் போடலாது. ஆடம்பரத்துக்கு ஒரு சாவர் சொன்னார், ஜுப்பா போடுறது ஆடம்பரம். ஏன் தெரியுமா? சேட்டி உழவு விட முடியுதானே, ஜுப்பா கீழே போகுது, அப்ப இவ்வளவு துண்டு கூட இருக்குது, ஆடம்பரம். அதனால ஆடம்பரம் அப்படியெல்லாம் பாத்திரப்படாது. ஆடம்பரம் என்றது என்னது? ஆடம்பரம் என்றது நாங்க நினைக்கிற மாதிரி ஆடம்பரம் மனிதனுக்கு விளங்கும். இது ஹத்த எல்லையை மீறி போகுது, இது எல்லையை மீறி போகுது. உங்களோட உள்ளத்தை முடிவெடுத்து ஆடம்பரத்துக்கு வரை விளக்கணம் போட இயலாம். இப்படி இருந்தா தான் ஆடம்பரம். இது வீண்விரயத்தோட போகுதுன்றது உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? விளங்கிடும். இந்த அளவு அல்லாஹ்வு தஆலா என்ன சொல்றான்? குலு வஷரபு. நேரடி அல்லாஹ்வு தஆலா குர்ஆன் வசனத்தை சம்பந்தப்படுத்தி சொல்ற விஷயம், குலு வஷரபு, உண்ணுங்கள் பருகுங்கள், வலா துஸ்ரிஃபு, வீண்விரயம் செய்ய வேண்டாம். எதுக்கு சொல்றான்? சாப்பாடோட சம்பந்தப்படுத்தி தானே சொல்றான். குலு வஷரபு, உடுப்புக்கு சொல்லல, வேற ஒன்றுக்கும் சொல்லல, உணவு சொல்ல கூட சொல்றான். குலு வஷரபு வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள் பருகுங்கள், வீண்விரயம் செய்ய வேண்டாம் என்று சூரா ஆராஃப் 31 வசனத்தில் சொல்றான். இதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதை நீங்க புரிஞ்சு கொண்டீங்க என்று சொன்னால் திருமணம் சம்பந்தமான எல்லா விதமான சந்தேகங்களும் இதில் செஞ்சுட்டு போயிடும். முதல் அம்சம் பேசிக்ல நிக்கணும். உலக வளமைகள், இஸ்லாம் அனுமதித்த விஷயங்களை நாங்கள் தாராளமாக என்ன செய்யலாம், அதில் நாங்கள் இஸ்லாம் அனுமதித்ததான் நேரடியாக கேட்க வேண்டிய விஷயம் இல்லை சாப்பாடு விஷயங்கள்ல. அதே நேரத்தில் வைபவ ரீதியாக இஸ்லாம் சொல்லுகின்ற நேரத்தில் திருமண விருந்தை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறாங்க? மோசமான சாப்பாடு என்று சொல்லிட்டு தான் ரசூலுல்லாஹ் அனுமதிக்கிறாங்க. மோசமான சாப்பாடு என்று சொல்லித்தான் அனுமதிக்கிறாங்க. அப்படி இஸ்லாம் சில விஷயங்களை அனுமதிச்சிருக்கும். ஒரு முஸ்லீமோடு இன்னொரு முஸ்லீம் பேசாமல் இருக்கலாமா? பேசாமல் இருக்கிற கூடாது. ஆனால் 3 பேசாமல் இருக்கலாம்னு சொல்லிக்கிறா இல்லை இஸ்லாம்? 3 பேசாமல் இருக்கலாம்னு சொல்லி, அந்த 3 பேசாமல் இருக்கிற சரியா? சகோதரத்துக்கு முரணா இல்லையா? ஆனால் அனுமதிக்கலாம். ஏன்? மனுஷன் ரோசத்துக்கு 3 டைம் கொடுக்கணும். மனுஷன் ரோசத்துக்கு 3 டைம் கொடுக்கணும்ன்றதுனால இஸ்லாம் என்ன செய்கிறது? அது விரும்பப்படாத ஒரு விஷயம் அனுமதிக்கிறது. கதிர நம்பின ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது? சோகத்தில் எரிக்கக்கூடாது. அல்லா எடுத்தா இன்னாலில்லா வைன்னாலே ராஜு நிக்கணும். ஆனாலும் 3 அனுமதிக்குது கவலையோடு இருக்கிறதுக்கு. அத்தர் பூசாம ஊத்தோடு போட குந்திட்டு இருக்கிறது என்ன இஸ்லாம்? 3 அனுமதிக்கு, 4 விட்டுறணும். அப்படி இஸ்லாம் என்ன செய்ய, சில விரும்பத்தகாத விஷயங்களை, மனித உணர்வுகளை மதிச்சு இஸ்லாம் என்ன செய்திருக்கிறது? அனுமதித்திருக்கின்ற விஷயங்களை நாங்கள் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அனுமதிகள் ஒன்றுதான் அந்த திருமண விருந்துக்கு வழங்கப்பட்ட அனுமதி என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் இதனுடைய இயல்பு தன்மை. எனவே வலிமாவை பொறுத்த வரைக்கும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். கல்யாண சாப்பாடை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒரு சாப்பாடாகத்தான் இருக்க வேண்டும். முடிய திருமண விருந்துகள் 2-3 போவது முகஸ்துதி, அது ஒரு ஆடம்பரம் என்பதில் எல்லின் முடைய அளவிலும் சந்தேகம் கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, இது திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். இதில் கடைசியாக நான் ஒரு செய்தியை சொல்லிக்கொள்ள வேண்டும். சிலர் 2 வலிமா கொடுக்கலாம், 3 வலிமா கொடுக்கலாம் ஒரு செய்தியை சொன்னார்கள். சுனன் அபி தாவூதில் 3745 இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி வருகிறது. அல் வலிமத்து அவ்வள யோமின் அஹக்கு ஹக்குன், அதாவது முதலானால் திருமணம் விருந்திருக்கிறது அது உண்மையானது, சுன்னத்தோடு உள்ளது. அத்தானி மஹரூஃபுன், 2 வலிமா கொடுத்தா அது நல்ல விஷயம், 2 வலிமா கொடுத்தா அது நல்ல விஷயம். வலியோம தாலித் சும்அத்துன் வரியாவுன், 3 வலிமா கொடுத்தா அது முகஸ்துதி, அது முகஸ்துதி. அப்படி ஒரு செய்தி வருகிறது. இது பலகீனமான செய்தி. அந்த செய்தி கூட ஒரு விஷயத்தை காட்டுது. என்ன? 2 தாண்ட வேண்டாம் செய்தி. என்ன செய்தி? முகஸ்துதி தான் இதை காட்டுது. ஆனா அந்த செய்தி கூட என்ன, பலகீனமான லைஃபான செய்தி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் அப்துல்லா இப்னு உஸ்மான் சகஃபி என்று சொல்லுகின்ற அறிவிப்பாளர் வருகிறார். அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் மிகப்பெரிய டாபிக். திருமண சப்ஜெக்ட் தான் மிக ஆழமான ஒரு டாபிக். அடுத்ததாக இப்ப நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய மற்ற வெற்ற உணவு விஷயங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன். இதுல அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வமூட்டிய அனுமதித்த ஆர்வமூட்டிய அதாவது விருந்து உபசாரங்கள் ஒன்று சொல்லிட்டேன். அடுத்தது இஸ்லாம் வந்து என்னது, தடுத்த விருந்து உபசாரங்கள். இஸ்லாம் தடுத்த விருந்து உபசாரங்கள், ஆனா அது இன்னைக்கு வளமேல இல்லை. நான் நினைக்கிறேன் குர்ஆன் சுன்னாக்கு வெளியில் உள்ள மக்கள் அது வளமேல இருக்கலாம். எப்படி? சஹீஹுல் புகாரில் 5474 இலக்கத்தில் வருது. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லா ஃபரா வலா அதீரா. நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபரா என்ற சாப்பாடும் கூடாது, அதீரா என்ற சாப்பாடும் கூடாது. அப்படி என்ன விளங்கிட்டே? அது என்ன ஃபரா அதீரா நம்மள்ட்ட இல்ல, விளங்கிட்டான். ஆனா அன்றைக்கு இருந்து ரசூலா தடை செஞ்சிட்டான். ஏண்டா? அதுல இன்னொரு நம்பிக்கை கலந்திருந்துச்சு, அதனால ஒட்டு மொத்தமா தடை செஞ்சிட்டாங்க. என்ன? ஒரு ஒட்டகம், அதுக்கு முதலாவதா கிடைக்கிற குட்டிக்குத அதை அறுத்து பள்ளிட்டு சாப்பாடு கொடுத்துருவாங்க. எதுக்காக வேண்டி? தங்களோட கடவுளுக்காக வேண்டி.
இந்த முதல் குட்டி அறுத்து பழிகிறது எப்படி கேட்கலாமா இல்லையா? முதல் குட்டி அறுத்து பழிகிறது கூடாதா அப்படி கேட்கலாமே. ரசூலாங்களுக்கு தெரியும் அதுல நம்பிக்கையோடு கலந்திருக்கிறது. அந்த நம்பிக்கையை ரசூலா சொல்றாங்க, இது என்ன செய்வானா? கொடுக்க வேண்டாம். அத்தீராண்டா என்ன தெரியுமா? ரஜப் மாசத்துல பத்தாம் நாள் கொடுக்கிற சாப்பாடு. ரஜப் மாசத்துல பத்தாம் நாள் கொடுக்கிற சாப்பாடு ரசூலாங்க சொன்னாங்க, இந்த சாப்பாடும் கொடுக்க வேணாம்ட்டான். இந்த சாப்பாடு என்ன செய்வானா? கொடுக்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். காரணம், அதுவும் ஜாகிலிய காலத்துல ஒரு தெய்வ நம்பிக்கையோட என்னது சம்பந்தப்பட்ட சாப்பாடு, அதை ரசூலுல்லாஹி தடை செய்யறாங்க மதீனால. அதனால தடை செய்யறாங்க. காரணம் என்ன? பழைய காலத்து நம்பிக்கையோட சம்பந்தம் இருக்கிறதால. லா ஃபரா வலா அதீரா என்று ரசூலுல்லாஹி சொன்னார்கள். எனவே இஸ்லாம் தடுத்த சாப்பாடுகளும் இருக்கு. இன்றைக்கும் இது மாதிரி கிட்டத்தட்ட புது வீடு போற டைம்ல சரியா அந்த நிலையில வச்சு என்ன செய்வாங்க? ஒரு குர்பானியை கொடுக்குற வளமை உண்டு. ஏன் உள்ள ஜின்களுக்கு எல்லாம் சாப்பாடு விளங்கிட்டா பொருள் பிரச்சனை ஏற்படுத்தப்படா இப்ப தின்ட்டு ஓடிடணும் விளங்கிட்டா என்று ஒரு சாப்பாடு என்ன செய்வா நிலையில வச்சு அறுத்து கொடுக்கறது. அப்படி இப்படி சில சில தவறான முறைகள் எல்லாம் இன்றைக்கு இருக்குது. இதெல்லாம் மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் தடுத்தவைகள். மூன்றாவது பகுதி என்ன தெரியுமா? அதான் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். இஸ்லாம் பொதுவாக விட்ட விஷயங்கள், அதை பத்தி சொல்லவும் இல்லை நேரடியா, அதை பத்தி எதுவும் வரவும் இல்லை. இந்த விடயங்களை எப்படி நாங்கள் புரிந்து கொள்வது? ஏன்னா இஸ்லாம் பொதுவாக விட்டுட்டா அது எதுல வரும்? குர்ஆன் சொன்னால நேரடியாக வரவும் இல்லை. குர்ஆன் சொன்னால நேரடியாக அனுமதிச்சு வந்தது திருமண சாப்பாடு, நேரடியாக தடுத்து வந்தது ஃபரா அத்தீரா. ஒன்றும் பேசாதது இப்ப சொல்ல போறதெல்லாம், இப்ப சொல்ல போறதெல்லாம் ஒன்றும் பேசாதது. இதுல ஒன்றை நாங்கள் கூடும் என்று சொல்வதாக, கூடாது என்று சொல்வதாக இருந்தால் மார்க்க விஷயத்தோடு பொது அடிப்படையோடு சம்பந்தப்பட்ட ஒன்றைத்தான் நாங்கள் கூடாது என்று சொல்ல முடியாது. அதுக்கு தெளிவான ஒரு ஆதாரம் பொதுவான அடிப்படைகள் என்று இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இப்ப உதாரணமா ஒருவர் வந்து கேட்கிறார், வீடு குடி போறதுக்கு சாப்பாடு கொடுக்கலாமா? நம்மளுக்கு நல்லா விளங்குது, ஒரு காலத்துல வீடு குடி போற சாப்பாட்டோட நிறைய விதத்துக்கள் கலந்துருந்துச்சு. அந்த கிச்சடி என்ன கிச்சடி கொடுக்குற பிள்ளையில உதாரணம் சொல்றேன், அதோட சேர்த்து என்ன பால் சோறுலாம் கொடுத்து அதுதான் சாப்பாடு, அதுக்கென்று உள்ள சாப்பாடுலாம் கொடுத்து ஓதி சிலவங்க மௌலூத் எல்லாம் ஓதுவாங்க, ஓதி அறுத்து பழிட்டு ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் மௌலூத் எல்லாம் ஓதி நடக்கும். எங்களுக்கு தெரியும் மௌலூது கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் கூடாது, அதெல்லாம் தெளிவாக கூடாது. ஆனா இப்ப ஒரு கேள்வி இருக்கு, என்ன? சரி, வீட்டுக்கு போற டைம்ல ஒரு சாப்பாடு கொடுக்கலாமா? தெளிவாக நீங்க எதுல தெளிவாக இருக்கீங்க தெரியுமா? இதுல நீங்க அதை இதெல்லாம் யோசிக்க கூடாது. வீட்டுக்கு போற டைம்ல ஒரு சாப்பாடு மட்டும் ஒரு ஆள் கொடுக்க போறாரு, கூடுமா கூடாதுன்னா கூடும். ஏன் தடை? எப்படி தடை செய்யறது? குர்ஆன்ல ஏதாவது தடை வந்திருக்குதா? ஹதீஸ்ல ஏதாவது தடை வந்திருக்குதா? ஏதாவது பொது அடிப்படைகளுக்கு அது முரண்படுதா? எதுவுமே இல்லை. அப்ப நாங்க அதை தடை செய்ய இயலுமா? விருந்து கொடுக்கிறவன் இபாதத்னு சொல்றோம். ஒருவர் இப்படி சொன்னாருங்களே, வீட்டுக்கு போற நேரத்தில் சாப்பாடு கொடுப்பது ஒரு இபாதத், அந்த இபாதத்தை செய்யாது விட்டால் அப்ப என்ன செஞ்சிடும் பிரச்சனையா? அதை எப்படி வழங்கணும்னா, ரெண்டு மலைக்கடையில ஒரு ஆள் ஓடுறாரு டெய்லி ஏழு முறை என்ன செய்யறாரு எக்ஸசைஸ் ஓடுறாரு, நீங்க தடை செய்வீங்களா? தடை செய்ய மாட்டீங்க. ரசூலுல்லாஹி மலைக்கடையில ஓடலைன்னா தடை செய்ய மாட்டீங்க. ஆனா அவர் ஒரு நாள் சொல்றாரு இந்த மலை சபா மருவாவுக்கு சமனானது, அப்படி என்றாதான் பிரச்சனை உண்டாயிரும். எப்ப பிரச்சனை உண்டாயிரும்? சபா மருவாவா? இவ்வளவு நாள் சும்மாதான் ஓடுறேன் நினைச்சோம், சபா மருவாவுக்கு கொண்டு விட்டாரு. எனவே நாங்க என்ன செஞ்சிருவோம்? அந்த மலைக்கு இடையில ஓடுறது பிதை தின்றோம். ஏன் அதை பிதை தின்றோம்? ஓடுறதை வச்சு பிதத்தை சொல்லல, எதை வச்சு பிதை தின்றோம்? சபா மருவா சிறிலங்கா கொண்டதுதான். அதனாலதான் நம்ம என்ன செய்வோம் பிள்ளைன்னு சொல்லுவோம், நல்லா விளைவிக்கணும். ஒரு விஷயத்தை நம்ம பிதத்துன்னு சொல்றதுக்கு ஒருவருடைய நம்பிக்கை அடிப்படை காரணமாக அமையும். சாதாரணமாக இருக்கிறது எனது எந்த விதமான பிழையும் இல்லை. இது நீங்க என்ன செய்ய அடிப்படையா விளங்குங்க. எனவே ஒரு ஒரு விருந்து ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் பொதுவாக கட்டி போறாரு, வீடு மட்டுமல்ல எந்த புதுசா இடமாக இருந்தாலும் சரி, அவர் சாப்பாடு கொடுக்குறாருன்னு அதுக்கு போறது தடையில்லை. அதுக்கு ஹதீஸும் கூட நேரடியா தேவையே இல்லை. ஏன்? பொதுவாக இஸ்லாம் இதுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கலாம்னு அனுமதிச்சிருக்குது, தாராளமா பொது அனுமதி இருக்கிறதுனால அதுக்கு போகலாம். இருந்தும் கூட நேரடியாகவும் இதுக்கு அனுமதியும் வந்திருக்கு. வீடு சாப்பாடு இருக்குதே, இதுக்கு நேரடியான அனுமதியும் என்ன செஞ்சிருக்குது? ஹதீஸ்ல வந்திருக்கிறத பாக்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது புகாரில 7281 இலக்கத்துல வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது. மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயத்துக்கு நல்ல உதாரணம் மட்டும் தான் சொல்லும், நல்ல விஷயத்துக்கு ஹராமான உதாரணம் என்ன செய்யாது சொல்லார். எப்படி நல்ல உதாரணம்? இந்த நபிக்குரிய உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு மனிதர் ஒரு வீடு கட்டுறார், ஒரு மனிதர் ஒரு வீடு கட்டுறாரு, ஒரு வீடு கட்டிட்டு அதுல ஒரு மதுபா ஒரு சாப்பாடை ஏற்பாடு செய்கிறார். புது வீடு கட்டி அதுல ஒரு விருந்து ஏற்பாடு செய்கிறார். யாரெல்லாம் அந்த விருந்துக்கு பதில் சொல்லி அந்த விருந்துக்கு போனார்களோ அதுதான் இந்த நபியுடைய உதாரணம். விருந்துக்கு அழைச்சவர் தான் நபி, அந்த வீடு தான் சொர்க்கம் அப்படி என்று சொல்லி என்னது ஒரு உதாரணம் சொல்லப்படும். இதுல என்ன விளங்குது? புது வீட்டுக்கு சாப்பாடு போடுறத ரசூலுல்லாஹிக்கு உதாரணமா என்ன செஞ்சுக்குது சொல்லப்பட்டிருக்குது. கெட்ட உதாரணங்கள் ரசூலுல்லாஹிய வரலாற்றுல என்ன செய்யாது
ரசூலுல்லாஹ்களுக்கு சார்பாக சொல்லப்பட மாட்டாது. அப்ப இதுல என்ன விளங்குது, ஒரு சார்பான ஒரு ஆதாரமும் எங்களுக்கு இருக்குது. இது இல்லாது விட்டாலும் கூட அதை தடை செய்வதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அடுத்ததாக, அதாவது இந்த சாப்பாடு விஷயங்கள்ல அக்கீகா சாப்பாடு, அக்கீகா சாப்பாடு நம்ம என்ன செய்யறோம், ஒன்று கொடுக்கிறோம். இது ரசூலுல்லாஹ் காலத்தில் கொடுத்ததாகவோ சஹாபாக்கள் அப்படி கொடுத்ததாகவோ எந்த செய்தியுமே இல்லை. ஆனால் நாங்கள் அதை தடை செய்வதும் இல்லை. அதை அக்கீகா சாப்பாடு கொடுக்கிற சாப்பாடை நாங்கள் தடை விசதில்லை. என்ன பேசிக்கல தடை செய்யறோம் இல்லை, கேள்வி கேட்கிற சவுடு அதை விளங்கிக் கொள்ளணும். ஏன்னா அவங்க நீங்கள் அதை கூட கத்த சாப்பாடு கூடான்றீங்க, அதை கூடான்றி இதை மட்டும் ஏன் கூடு பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. என்ன விளங்கிக்கொள்ளணும், இந்த சாப்பாடை இஸ்லாம் எங்களுக்கு தடை செய்யலை. இது ஒரு இபாதத்தின் யாரும் சொல்லவும் இல்லை. சாப்பாடு கொடுக்கறத அக்கீகாவத்தான் இபாதத்துனாங்க. சாப்பாடு கொடுக்குற பொது விருந்து, அது ஒரு நாள் வணக்க வழிபாடு கொடுக்காட்டி பாவம் பண்ணி யாரும் என்ன செய்யல சொல்லல. இது ஒரு சுண்ணத்தண்டி யாரும் என்ன செய்யல சொல்லவும் இல்லை. அக்கீகாவ சுண்ணத்துன்னு சொன்னோம் இல்லையா, இந்த விருந்த யாரும் என்ன செய்யல, திருமண விருந்து மாதிரி ஆக்கவும் இல்லை யாரும். அடுத்தது இன்னொன்று என்ன, இஸ்லாம் எங்களுக்கு நேரடியாக தடை செய்யவும் இல்லை. மூன்றாவது, எந்த பொதுவான அடிப்படைக்கு இது என்னது, எந்த குர்ஆன் வசனத்துல பொதுவான அடிப்படைக்கும் இது முரண்படல, அதனால கூடு பண்றோம். இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க அக்கீகா கொடுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க, வலியுறுத்திக்கிறாங்க. அப்ப அந்த அறுக்கப்பட்ட ஆட்டை என்ன செய்யணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. தர்மமும் செய்யலாம், சாப்பாடாகவும் கொடுக்கலாம், வேண்டிய நம்ம என்ன செய்யலாம் செய்யலாம். ஆனா கொடுக்கிற டைம்ல ஒன்று கவனமா இருக்கணும். அக்கீகா கொடுக்க போறோம், ஆம்பளைக்கு ரெண்டு ஆடு, சாப்பாடு கொடுக்கற போறதுக்காக நாலு ஆடு கொடுத்துடப்படாது. அதான் நீங்க வழங்க வேண்டிய விஷயம். சாப்பாடு கொடுக்க போறோம், நம்ம சாப்பாடு தானே கொடுக்க போறோம், நாலு அக்கீகா ஆடு ஆக்கிற கூட, அக்கீகா ரெண்டு ஆடு தான் இல்லைங்க. அக்கீகா என்று கொடுக்க போற டைம்ல நீங்க அந்த ரெண்டு ஆடு தான் என்ன செய்யணும், கொடுக்க வேணும். காரணம் நம்ம மார்க்கத்தை செய்யறோம். அப்ப அதனால இதுல என்னது, எந்த விதமான தடைகளும் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே. அதே போன்று இன்றைய சமுதாயத்திலே வளமையில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி ஹத்னாவுடைய செய்தி, ஹத்னா சாப்பாடு விளங்கிட்டா. இப்ப இந்த ஹத்னா சாப்பாட்டுடைய விஷயத்தை நீங்க சிறந்த முறையில் புரிஞ்சுக்கொள்ளணும். ஹத்னா சாப்பாடை குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய இஸ்லாமிய அறிஞர்கள் அதிகமானவர்கள் கூடாது என்று சொல்லி வருகிறோம். நாங்கள் உட்பட அதை கூடாது என்று சொல்கிறோம். ஏன் அதை கூடாது சொல்றோம்னு விளங்கணும். எந்த பொதுவான அடிப்படையோட முரண்படுது அப்படி இடத்த விளங்கணும். மற்ற விஷயங்களுக்கு இதுக்கும் உள்ள அடிப்படை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே. ஹத்னாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சுன்னா, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த ஹத்னாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பாடா கொடுக்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் எங்களுக்கு சொல்லவில்லை, எந்த முகாந்திரமும் சொல்லவில்லை. என்ன முகாந்திரம், அக்கீகாவை நீங்க எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கு. என்ன முகாந்திரம், ரெண்டு ஆடு கொடுங்க, அக்கீகால ரெண்டு ஆடு அறுத்து கொடுங்க, சாப்பாடு சம்பந்தப்படுது. அதே போல ஒரு வீட்டை அழைக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு விருந்தன் அடிப்படையில் அழைச்சி வீட்டுக்கு அறிமுகம் கொடுக்கிறது ஓகே. அதுக்கு நேரடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு உதாரணம் என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நபியோட காலத்தில் நபி அவர்கள் அஞ்சு சேர்த்து சொல்றாங்க, அக்குள் முடி களைதல், நகம் வெட்டுதல், மீசை கத்தரித்தல், அதே போல என்னது ஹத்னா செய்தல் சுண்ணத்தில் உள்ளது, இயற்கை வழிமுறையில் உள்ளது. யாராவது அக்குள் முடி களைதல் சாப்பாடு கொடுக்குறோமா, கொடுக்கறோம் இல்லை. உதாரணத்துக்கு விளங்கிட்டான், அஞ்சோட வருகிறது கொடுக்கறோம் இல்லை. நகம் பெற்ற சாப்பாடு, இன்றைக்கு அவர் வீட்டில் நகம் பெற்ற சாப்பாடு நம்ம நடுவு யார் சாப்பாடு கொடுக்குறோமா இல்லை. மீசையை ஷோட் பண்ணுறதுக்குன்னு ஒரு சாப்பாடு கொடுக்குறோமா இல்லை. அஞ்சாவது நாங்கள் ஒன்று நான் அஞ்சு விஷயம் சொல்லப்பட்டதில் ஒன்றை சாய்ஸ் பண்ணி எடுக்கிறமாக இருந்தால் நாளை விட்டத்துக்கும் ஒன்றை எடுத்ததுக்கும் மார்க்கத்தில் ஒரு தெளிவில் இருக்கணும். நாங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பாதத்தாக்குறதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கணும், அல்லது அஞ்சுக்கும் சாப்பாடு கொடுக்க ஒரு வளமை என்ன செய்யணும் இருந்திருக்கணும். இந்த சிஸ்டம் உருவானதை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன், இது வந்து எமது சமுதாயத்தில் உள்ள தவறான வழிநடத்தைகள் செய்த உலமாக்களுடைய சம்பாத்தியத்துக்காக உருவாக்கப்பட்டது. அது யாரும் தவறாக நினைக்க கூடாது விளங்கிட்டா. யாரும் இல்லை தவறாக அதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்டது தான் ஹத்னா ஒரு சாப்பாடு. இந்த ஒரு குழப்பம் அதாவது ஆரம்ப காலத்தில் இருந்ததுனாலதான் ஒரு பலகீனமான ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸை நம்ம ஆதாரமாக காட்டுவதில்லை, அப்படி ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. நாங்கள் பலகீனமானத்தை ஆதாரம் காட்டுறவங்களா இருந்தால் அதை முதலாவது காட்டிருப்போம். முஸ்லித் அகமதுல வரக்கூடிய செய்தி, குன்னானு அலா அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலல் ஹிதானி ஃபலா நுஜீபுஹா, நபியோடைய காலத்தில் ஹத்னா சாப்பாடுக்கு நாங்கள் அழைக்கப்படுவோம் போக மாட்டோம் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. நாங்கள் லைவான செய்திகளை ஆதாரம் காட்டுவதில்லை என்பதனால நாங்களே அந்த செய்தியை சொல்லி லைவ் பண்ணி என்ன செஞ்சிடுறோம், சொல்லிவிடுகிறோம். ஆனால் இந்த செய்தியை நாங்கள் தவிர்ப்பதற்கான காரணத்தை நீங்கள் புரிஞ்சு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அக்கீகாவ ஓகே என்றோம், வீட்டுக்கு போற சாப்பாடு வீடு குடி போற சாப்பாடை ஓகே என்றோம். இந்த சாப்பாடை கூடாது என்று சொல்றதுக்கான அடிப்படை காரணம் என்ன தெரியுமா, இந்த சாப்பாடு குறிப்பிட்ட ஒரு அமலோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய ஒரு அமலோடு சம்பந்தப்பட்ட ஒரு சாப்பாடு. அஞ்சு விஷயத்தோடு இந்த அஞ்சில் நாளை விட்டுட்டு கலைகின்ற விஷயங்களில் ஒன்றுக்கு சாப்பாடாக நாங்கள் வச்சுக்கிறோம். இது இஸ்லாத்துடைய அடிப்படைகளோடு முரண்படுகிறது முதல் விஷயம். ரெண்டாவது, இந்த சாப்பாடு பிதத்தின் ஆரம்பத்திலிருந்தே சொல்லப்பட்டு வருவதற்கான இன்னொரு காரணம் என்ன தெரியுமா,
அந்த சாப்பாடை நீங்க பாருங்க. இந்த ஹத்தினாண்டு கொடுக்கப்படுற எல்லாத்திலையும் மௌலிது, அதுல என்னது அந்த அந்த ஹசரத் வரணும், அதுக்கு விளங்கிட்டா அதுக்கான சில கிரியைகள் நடக்கணும். இதோடு சேர்த்துதான் அந்த ஹத்தினா சாப்பாடு என்ன செய்யறது, வளமையில இன்று இருந்து வருகிறது. அப்படி இல்லாத ஒரு சாப்பாடு நீங்க காட்ட மாட்டீங்க. வீடு குடி போற சாப்பாடுல ரெண்டு வகையா நீங்க காணுவீங்க. விதத்தோட செய்யற வீடு குடி போறதும் காணுவீங்க, இதையும் காணுங்க. ஆனா மத்தத்துல என்ன செய்ய மாட்டீங்க நீங்க, அப்படி எந்த விதமான வித்தியாசத்தை என்ன செய்ய மாட்டீங்க, காண மாட்டீங்க. மூன்றாவது என்ன தெரியுமா, இஸ்திஹ்பாத் ஒரு பகுதி இஸ்லாத்துல, அதாவது மோசமான ஒரு முறை. மோசமான முறைடா மனது அருவறுக்க கூடிய விஷயங்கள், மனது வெறுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது, இதுகளெல்லாம் சாப்பாடா மாத்துறது இருக்குது. இது உண்மையிலே ஒரு ஈமானிய பித்ரத்துக்கு நல்லதில்லை. பெண் வந்து அதாவது என்ன செய்யறா, இந்த இந்த பருவத்தை அடைகிறா, அடைஞ்சோடனே அன்றைக்கு எல்லாரும் சாப்பாடு கூடி தின்றமே நல்லாவா இருக்கிறது, மனசை நினைச்சு பாருங்க. இன்றைக்கு இந்த பெண்மணிக்கு முதல் முதலாக மாதாவிடா ஏற்பட்டிருக்கு, அதுக்காக ஊர் ஃபுல்லா சாப்பாடு கொடுக்கும் விளங்கிட்டா. இது வந்து ஃபித்ரத், உங்களோட ஃபித்ரத் ஏத்துக்கலதான், இயற்கை ஏத்துக்கிறது. ஏன் குர்ஆன் எங்களுக்கு சொல்லுது, இந்த நபி உங்களுக்கு வந்திருக்கிறார், நல்லதை ஹலாலாக்கவும் கெட்டதை ஹராமாக்கவும், நல்லதை ஹலாலாக்கவும் கெட்டதை ஹராமாக்கவும் தான் இந்த நபி உங்களுக்கு வந்திருக்கிறார். அதாவது சாமத்திய சாப்பாடுக்கு இன்னொரு கூடாதுன்றதுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு, பின்னால் நான் சொல்லுகிறேன். ஹத்தனா சாப்பாட்டுக்கு உதாரணத்துக்காக சொல்றேன். அதுல ஒரு ரீசன் என்ன தெரியுமா, மோசமான மனநிலை, மோசமான நிலைகளில், அதாவது ஒரு மனது அருவறுக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் ஃபங்க்ஷன் ஆக்குவதும் சாப்பாடாக்குவதும், உதாரணமா கத்த சாப்பாடு மாதிரி சோகமான மனிதன் நொந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தை சாப்பாடாக்குவது இருக்குது, ஈமானிய பித்திரத்துக்கு நல்லதல்ல. இது நல்லதல்ல என்றதை நம்ம பேசணுமாக இருந்தால், இஸ்லாம் சோகமான விஷயங்கள்ல சாப்பாடுகளை அனுமதிக்காது, விரும்பாதன்றத்தை பேசணுமா இருந்தா நூத்துக்குப்பட்ட செய்திகளை நான் என்ன செய்யலாம், பேசலாம். மோசமான நிலைகளை இஸ்லாம் ஃபங்க்ஷன் ஆக்குவதை விரும்பவில்லை என்று சொன்னா அதுக்கு நூறுபட்ட செய்திகளை என்ன செய்யலாம், பேசலாம். அதை இன்னைக்கு நான் பேச முடியாது. இந்த இடத்துல பொதுவான ஒரு காயிதாவை மட்டும் நான் பேசுகிறேன். இந்த ஹத்தினா சாப்பாடை பொறுத்த வரைக்கும் அஞ்சு விஷயம் சொல்லப்பட்டதுல, அதாவது மனுஷன் அன்றாடம் செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை உண்டு என்ன செஞ்சுக்கிறாங்க, கலைகின்ற விஷயங்கள்ல உண்டு சாப்பாடா மாத்திக்கிறாங்க. நாளை விட்டு ஒன்று எடுத்தது எந்த அடிப்படையில் என்றது முதலாளி விஷயங்கள் விளங்கணும். ரெண்டாவது மனது அறுவறுக்கக்கூடிய விஷயங்களை ஃபங்க்ஷன் ஆக்கினது. மூன்றாவது இந்த நிலை ஒரு விதத்தோடு புதிதாக சேர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு செய்தி. இன்னொன்று விளங்குங்க, மற்ற எல்லாத்தையும் இடையில ஒரு வித்தியாசம் இருக்கு, என்ன தெரியுமா, ஹத்தினா சாப்பாடு ஒரு இபாதத்தாக செய்யப்படுகிறது. ஹத்தினா சாப்பாடு நீங்க மத்த சாப்பாடு போல் அல்லாமல் ஒரு இபாதத்தாக செய்யப்படுகின்ற சாப்பாடு என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே. இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததாக சாமத்திய சாப்பாடு. சாமத்திய சாப்பாடு கூடானதுக்கு நான் ஏற்கனவே ஒரு ரீசன் சொன்னேன், இஸ்திஹ்பாத் மனசு வந்து என்னது, அதை அறுவறுக்கத்தக்க நிகழ்வுகளை ஃபங்க்ஷன் ஆக்க இஸ்லாம் ஒரு நாள் என்ன செய்யாது, அனுமதிக்காது. நான் அறுவறுக்கத்தக்க நிகழ்வுலாம் ஃபங்க்ஷன் ஆக்கலாம்னு சொன்னா நான் ஒரு நூறு நூறு வச்சுக்கிறேன்னா அதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆக்கினா என்ன நிலைமை நினைச்சு பாருங்க. நீங்க அது மாதிரி ஃபங்க்ஷன் ஆக்கக்கூடிய நிலைமை இஸ்லாம் அனுமதிக்காது. எல்லாவற்றையும் தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் ஒரு சமுதாயத்துக்கு ஒப்பாக நடக்கிறாரோ அவர் அவர்களை சார்ந்தவர். இந்த சாப்பாடு இருக்குது, எது சாமத்திய சாப்பாடு. இது இந்து கல்ச்சர்ல இருந்து கொப்பி அடிக்கப்பட்டது. சாமத்திய என்ற சொல்லேனது இந்து கல்ச்சர்ல இருந்து கொப்பி அடிக்கப்பட்ட இடத்தை செஞ்சிடக்கூடாது, நீங்க மறந்துடக்கூடாது. இன்றைக்கும் இந்துக்களிடத்தில் பருவ வயதடைந்த பெண்ணை குளிப்பாட்டி அழகுபடுத்தி என்ன அவ வச்சு சாப்பாடு கொடுக்கின்ற வளமையை நீங்க இன்றைக்கும் என்ன செய்யலாம், அவர்களுக்கு மத்தியில் பகிரங்கமாகவே காணலாம். அவர்கள்ட்ட எங்களுக்கு எடுக்கப்பட்டு ஒரு நாளும் அரபு உலகத்திலேயோ குர்ஆன் சுன்னா பேசுகின்ற மக்களுடைய வளமையிலோ இதை என்ன செய்ய மாட்டீங்க, காணவே மாட்டீர்கள். எனவே இந்த ரெண்டு அடிப்படையிலும் சாமத்திய சாப்பாடு என்பதை நாங்கள் கூடாது என்கிறோம். விளங்கிட்டா, பிதத் என்று சொல்றோம்ன்ற இல்ல, பிதத் என்று சொல்றதாக இருந்தா அது மார்க்கம் இபாதத் என்று சொன்னாதான் அப்படி சொல்லணும். அது ஹத்தினா சாப்பாடு அப்படி சொல்றோம், சாமத்திய சாப்பாடை சொல்றோம், கூடாது என்று சொல்கிறோம் அந்நியர்களை ஒப்பாகி நடக்கின்ற சாப்பாடுன்றதுனால. அடுத்ததாக என்ன, பிறந்த தின சாப்பாடு, பேத்டே. பேத்டேயே நாங்கள் கூடாது என்று சொல்றோம், அதுல இது இல்லை, எது இஸ்திஹ்பாத் சொன்ன அறுவறுக்கத்தக்க நிகழ்வுகளை ஃபங்க்ஷன் ஆக்கணும், அது வராது அதுல, அப்படி ஒன்று இல்லையா அதுல, அதையே நாங்கள் கூடாது என்கிறோம். பிறந்ததற்காகவோ இறந்ததற்காகவோ ஒரு நிகழ்வை கொண்டாடுவது இஸ்லாமிய அகீதாவுக்கு மாற்றமானது, இஸ்லாமிய அகீதாவுக்கு மாற்றமானது. நம்ம பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கான காரணம் அவர் அந்த நாளில் பிறந்தார்ன்றதுதானே, அந்த நாள் சிறப்பாகிறது காரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் மரணித்த நாள் என்று சூரிய கிரகணம் ஏற்பட்ட நேரத்தில் ரெண்டு மெசேஜ் சொல்றாங்க, மரணத்தை மட்டும் சொல்லல பிறப்பையும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஷம்ஸ வல் கமர ஆயத்தானி மின் ஆயாத்தி ரஹ்மான், சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய இரண்டு அத்தாட்சிகள் என்றும் உள்ளவைகள், அல்லாஹ்வுடைய அத்தாட்சி உள்ள இது லாயன் கசிஃபானி லி மௌத்தி அஹதின் வலாலி ஹயாத்திஹி, நல்லா விளங்கணும், மௌத்து மட்டும்தான் நடந்துச்சு. ரசூல்லா என்று சொல்றாங்க, இந்த ரெண்டும் எவருடைய பிறப்புக்கோ எவருடைய வாழ்வுக்கோ
எவரது இறப்புக்கோ இது ஏற்படுவது இல்லை. வாழ்வு சேர்த்துக்கிறாங்க, பிறப்பை சேர்த்துக்கிறாங்க, எவருடைய பிறப்புக்கோ எவருடைய இறப்புக்கோ ஏற்படுவதில்லை. இவருடைய இறப்பால் இது ஏற்பட்டது, இவருடைய பிறப்பால் இது ஏற்பட்டது என்று எந்த ஒரு நிகழ்வு நாங்கள் சேர்ப்பதில்லை. அப்படி நம்ம சேர்த்தோம்டா, இஸ்லாமிய வாழ்க்கையில் நடந்த எத்தனையோ கவலையான நிகழ்வுகளையும் எங்களை பிறந்த நாள் கொண்டாடி கட்டிப்போம். நான் இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்த நாள் கொண்டாடுறேன் வைங்களேன், இந்த செவ்வாய்க்கிழமை ஒரு சஹாபி அடிக்கப்பட்டிருப்பார், உதாரணத்துக்கு விலகிட்டா இந்த செவ்வாய்க்கிழமை என்ன செஞ்சிருக்கும், ஒரு துன்பம் நடந்த நாளாயிருக்கும், ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் போன நாளாயிருக்கும், ஊடுடைக்கப்பட்ட நாளாயிருக்கும், அதனால நாங்கள் பிறந்த நாள் என்ன செய்வோம், கொண்டாடி கொண்டிருப்போம். இப்படி பிறப்புக்காகவும் இறப்புக்காகவும் ஒரு நாளை மகிமைப்படுத்துவதை, ஒரு நிகழ்வை மகிமைப்படுத்துவதை ரசூலுல்லாஹ் தடுத்துக்கிறாங்க, முதல் ரீசன். ரெண்டாவது, பிறந்த நாள் கொண்டாட்டம் யார்கிட்ட இருந்து வந்தது, யாரும் பிறந்த நாள் சொல்றது டிரான்ஸ்லேஷன், பர்த்டே தான் எல்லாரும் வாயில என்ன செய்யும் ஓடிக்கிட்டே இருக்கு. யார்கிட்ட வந்த விஷயம் அது, வெஸ்டர்ன் கல்ச்சர், மேற்கத்திய உலகத்திலிருந்து நாங்கள் கொப்பி அடித்துக் கொண்டது என்பதை என்ன சிந்திடக்கூடாது, மறந்துவிடக்கூடாது. அதனாலதான் கேக்க அதோடய சம்பந்தப்படுத்தி வச்சுக்கிறாங்க, கேக்க அதோடய பிறந்த நாள் தான் கேக் வெட்டுறது பாதத்தாயிடுச்சு, அப்படியா இல்லையா? யாரா பான்சா நீங்க பிறந்த நாள் கூப்பிட்டு பான் கொடுத்து பாருங்க பாப்போம், எப்படி இருக்கு மண்டி, பிறந்த நாளாவே இருக்காது அது. ஏன் பிறந்த நாள் கேக்கோட சம்பந்தப்பட்டீங்களா, அவ விளக்கு அணைக்கிறதோட சம்பந்தப்பட்டிருக்கேன். அது வந்து அது அது ஒரு அது ஒரு ஃபங்க்ஷனாக ஒரு சமுதாயத்தில் இருந்தது, நம்ம கொப்பி அடித்து எங்கள் சமுதாயத்தில் எப்படியே பண்ணி விட்டுக்கிறோம், ரசூலுல்லாஹ்களை வரைக்கும் எப்படி பண்ணிவிட்டோம் அன்புள்ள சகோதரர்களே. எனவே அது கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு, அதாவது மிக முக்கியமான ஒரு விஷயம், ஹாஜிகள் வழி அனுப்பப்படுகின்ற பொழுது ஒரு சாப்பாடு கொடுக்கப்படுகிறது. இந்த சாப்பாடு இருக்குதானே, இது உங்களுக்கு இஸ்லாமிய அடிப்படைகளோட முரண்படுதான்னு கேட்டால் எந்த அடிப்படையோட முரண்படவும் இல்லை. அதே நேரத்தில் இபாதத்தில் சம்பந்தப்பட்டும் நிற்குது. கத்னா மாதிரியோ, சாமத்திய சாப்பாடு மாதிரியோ, வீடு குடிபுடுற சாப்பாடு மாதிரியோ இது சம்பந்தப்படலை. ஆனால் ஹஜ்ஜில் கத்னா செய்கிற டைமில் கத்னா சாப்பாடு கொடுக்கறது, கத்னா நடந்ததுக்காக கொடுக்குற மாதிரி ஒரு சாப்பாடும் அல்ல இது. அதே நேரத்தில் இஸ்லாத்தில் எந்த அடிப்படையோட முரண்படவும் இல்லை. ஆனால் இந்த சாப்பாடை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நேரடியாக இதை கூடாது என்று சொல்வதற்கு எந்த விதமான ஆதாரம் எனக்கு படவே இல்லை. ஆனால் ஒரு உபதேசத்தை மட்டும் நான் இதில் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். என்ன காரணம் தெரியுமா, இந்த ஹாஜிகளுடைய சாப்பாடை பொறுத்த வரைக்கும் ஏன் உருவாகி இருக்க வேண்டும் என்ற வரலாறு நல்லா எங்களுக்கு விளங்குது. 100 வருஷத்துக்கு முன்னால் இப்படி ஒரு சாப்பாடு இருந்தால் நீங்க காண மாட்டீங்க. இந்த அதாவது அந்த 100 வருஷத்துக்கு, இந்த 50 வருஷத்துக்குள்ள இந்த சாப்பாடுகள் பிரபலியமாகிறத காண மாட்டீங்க. 50 வருஷத்துக்கு முந்தைய நீங்க சாப்பாடு, இந்த ஃபிளைட் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால கப்பலில் மக்கள் போற காலம் இருந்துச்சு ஹஜ்ஜுக்கு. அப்போ வந்து அது ஒரு மரண பிரயாணம், அது போறதுக்கு 6 மாசம், வாரத்துக்கு 6 மாசம், அப்படித்தானே 1 வருஷ பிரயாணம். இப்ப ஹஜ்ஜிக்கு போனா இந்த 3 நாளில் வந்துடுறாரு, வழங்கிட்டானே 4 நாளில் வந்து காலையில சிங்கப்பூர்ல அந்திக்கு என்னது வீட்டில் இருக்கிறாரு. அப்படி காலம் ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாலே அந்த இந்த நிலைமை இருக்கவில்லை. அப்ப அந்த காலகட்டத்தில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, போறேன்னுவாங்க, போயிட்டு வாரேன்னு சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கு என்ன சொல்றாங்க, ஒரு ஆள் ஒரு சகோதரர் சொல்றாரு, இந்த ஹஜ்ஜிக்கு உம்ரா போகல போயிட்டு வாரேன்னு சொல்லக்கூடாதானேன்றாரு. அப்போ ஒத்தரும் வார முடிவில் போற மாதிரி வழங்கலாம்டா, வருது போயிட்டு வாரேன்னு சொல்லப்படாத மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி நினைச்சது காரணம், போறேன் என்று சொன்னது காரணம் என்ன தெரியுமா, நல்லா விளங்குறோம் நம்ம ஹஜ்ஜுடைய வரலாறு படிக்கிறோம். கப்பலில் போகணும், 6 மாசம் 6 மாசம் வருகை. ரெண்டாவது வழிப்பறைக்குள்ள நிறைஞ்ச காலம், குறிப்பாக சவுதி அரேபியாவில் மக்காவுக்கு போற ஹாஜிகளுடைய கூட்டம் நிறைய குறைவாக இருந்துச்சு. அரபுகளுடைய வழிப்பறைக்குள்ளே சவுதி ஆட்சி வந்த பின்னால்தான் வழிப்பறைக்குள்ளே குறைஞ்சிச்சு. ஹாஜிகளை அடிச்சு பறிச்சு வழிப்பறைக்குள்ள நடத்துறதுக்கு இது நிறைய இருந்து யார் எங்க மௌத்தாகுவாண்டில் இந்த மாதிரி மீடியாலாம் இல்லை. அன்றைக்கு இந்த காலகட்டத்தில் போறாரு சாப்பாடுக்கு, அவருடைய கடைசி விருந்து மாதிரி தான் அது, அப்படியெல்லாம் எல்லாரும் வந்துருவாரு. அதுக்காக வேண்டி அவருக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அவர் போறாருன்ற ஒரு விஷயம் இதுக்கு இருந்து அன்றைக்கு அதை நான் கூடாதுன்னு அவர் சொல்லலை. அடிப்படையிலேயே அன்றைக்கு அது ஒரு நியாயமாக இருந்திருக்கலாம், அன்றைக்கு அது ஒரு நியாயமாக இருந்திருக்கலாம். போருவாரு, அவர் வந்துட்டார்னா அந்த ஊர் படுற சந்தோஷம், உள்ள மௌலூது கத்தம் எல்லாம் ஓதி பாட்டு பாடு படிச்சு ஆளை வரவேற்று ஊருக்குள்ள ஜோடிச்சுன்னு செஞ்சாங்க. இந்த யாரா ஜோடிக்கிறாங்களா, அப்படி ஜோடிச்சா அவருக்கே நல்லா இருக்குமா, ஒரு ஆறு ஹாஜி வராருன்னு இந்த ஊரை ஜோடிச்சு அவரே ஒரு மாதிரி இந்த ஊரால் ஓடி வராங்களாலே, என்னடா எனக்கு மட்டும் ஜோடிச்சிக்க ஊருக்குள்ளதான் ஹஜ்ஜி போயிட்டு வராங்களேன்னு நினைக்குமாரு. ஆனா அன்றைக்கு அப்படியெல்லாம் செஞ்சாங்க, மார்க்கத்துக்கு முரணான சில விஷயங்களோடு சேர்த்து அந்த மாதிரி விஷயங்களும் என்ன செய்தார்கள், வெறுமனே வரவேற்கின்ற தவறில் ரசூலான காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெட்டிக்கு போற திரும்பி வார நேரத்தில் மக்கள் வரவேற்ற செய்திகள்லாம் நிறைய இருக்கு, வெறுமனே வரவேற்பு தவறில்லை. ஆனால் மார்க்கத்தோடு சேர்ந்து சில வழிமுறைகள் ஓதுறது அந்த மாதிரி கேசுகளோடு சேர்ந்து நடக்கக்கூட அது ஒரு தவறாக இருக்கு. ரெண்டாவது முகஸ்துதி உண்டாக்குற மாதிரி நடக்கூட தவறாக இருக்கு. இப்போ அதெல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ என்ன மிஞ்சிருக்கு தெரியுமா, சாப்பாடு மிஞ்சிருக்குது, அதை விடுறாங்க இல்லை உம்ரா ஹாஜி. இப்ப அது காயத்தை நோக்கமே இப்ப இல்லை, கோல் இல்லை,
அது முடிஞ்சது. இருந்தாலும் என்ன செய்யறாங்க, அந்த சாப்பாடை வச்சுட்டு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த சாப்பாடு கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் சில விஷயங்களை புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன் நீங்க கொடுக்குறீங்க, அது அது உபதேசத்தை தான் எனக்கு இதில் சொல்ல முடியல. ஏன்னா எனக்கு எதுல தெளிவில்லை, அதில் நான் அடிச்சு ஒரு வார்த்தை எனக்கு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இதுல என்ன விஷயம், யாராவது கூடாதுன்னு சொல்றாங்கன்னா நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், அவர்களுக்கு நேரடியாக சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அதனால நான் அடித்தில புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த சாப்பாடை கொடுக்கக்கூடிய சவர்கள் ஒன்றை புரிஞ்சுங்க, நீங்க கிட்டத்தட்ட ஒரு 400,000 செலவழிச்சு இந்த அமலை என்ன செய்ய போறீங்க, செய்ய போறீங்க. ரசூல்லாவோட காலத்தில் அவ்வளோ செலவழிச்சிக்க மாட்டீங்க ஹஜ்ஜுக்கு, மிச்சம் போயிக்க ஒரு 10,000 குறைவாக தான் ரசூல்லாவோட காலத்தில் செஞ்சிக்கும் ஹஜ்ஜுக்கு போயிருக்கும். இன்றைக்கு நீங்கள் 400,000 என்ன செய்கிறீங்க, செலவழித்து இந்த ஹஜ்ஜுக்கு போக போகிறீங்க. அந்த பணக்காரர்கள் தான் ஹஜ்ஜுக்கு போகணும்ன்ற சிந்தனை வந்ததே அதனால தான், வசதி உடையவங்க தான் போகணும். அந்த பக்கத்தை ரசூல்லாங்க பணக்காரன்றமா, ரசூலா ஹஜ்ஜி செஞ்சாங்களா இல்லையா, எத்தனை ஏழை சாபாக்கெல்லாம் ஹஜ்ஜி செஞ்சாங்க, விளங்கிட்டா வசதி உடையவனுக்கு தான் கடமை இல்லை, இலகி சபீலா அங்கே போகிறதுக்கு கடமை உள்ளவங்க. இல்லைன்னா அந்த ஹஜ்ஜிலேயே வருவது, யாருக்கு குர்பானி கொடுக்க முடியாதோ அவர் 7 நோம்பு, 3 அங்கேயே 7 ஊருக்கு வந்தால் நோம்பு முடிக்கட்டும், குர்பானி கொடுக்க முடியாதுன்னு யார் அவரு, கஷ்டத்தில் உள்ளவர் தான் அவர், விளங்கிட்டா கஷ்டத்தில் உள்ளவர் தான் ஹஜ்ஜிக்கும் போறாரு. ஆனால் அப்படி ஒரு ஹஜ் அன்றைக்கு 4-5 லட்சம் செலவழிச்சு ஒரு ஆள் போறீங்களே, நீங்க யோசிச்சு பாருங்க, இதை நான் முதலாவது சொல்றேன், நான் ஹஜ்ஜிக்கு போறேன் அப்படின்னு நீங்க விளம்பரப்படுத்துறதுனால, நீங்க என்னதான் ஒரு இஹ்லாஸ் உள்ளவராக இருந்தாலும் ஒருத்தர் வந்து கேட்பாருன்னு வைங்களேன், நீங்க போன முறை ஹஜ்ஜிக்கு போனி தானே, இல்ல போன முறை போனா இது 2 ஹஜ்ஜி புரிஞ்சுதானே, அப்படி உங்களுக்கு என்ன செஞ்சிடும், அந்த முகஸ்துதிக்கான எல்லா வாயல்களும் இந்த ஹஜ்ஜில தொடரப்படுது. சில ஊர்களில் போஸ்டர் போடுறாங்க, இவர் ஹஜ்ஜிக்கு போக போகிறார், இந்த நாள் சாப்பாடு வாங்க வேண்டும், அவர் ஹஜ்ஜிக்கு போக போறார், இந்த நாள் சாப்பாடு வாங்க. சில இன்னும் சில ஊர்களில் போஸ்டர் போடுறான், உங்களோட முகஸ்துதி இழப்பதற்கான முழு வாய்ப்பு அந்த சாப்பாட்டில் என்ன செய்யுது இருக்குது. ஆனால் இதை நம்ம கூடாதுன்னு நேரடியாக கூடாதுன்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லை, ஒரு நாள் சாப்பாடு கொடுத்தா போகலாமான்னு கேட்டால் தடை செய்யறதுக்கு எதுவுமே இல்லை, அந்த விஷயத்தில் சாப்பாடு செய்ய தடை செய்யறதுக்கு மார்க்கிறதையா குர்ஆன் சொன்னாரு எதுவுமே இல்லை. ஆனால் முகஸ்துதி பாதிக்கப்படும், முகஸ்துதி 100 முகஸ்துதி என்ன செய்வாங்க உண்டாம, அவருடைய இஹ்லாஸ் பாதிக்கப்படும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த சாப்பாடு கொடுத்துட்டு போற எல்லா நபர்களுடைய வார்த்தையை நீங்க பாருங்க பாபம், நான் இப்ப 33 ஹஜ்ஜிக்கு போறேன்றான், 34 ஹஜ்ஜிக்கு போறேன்றான், ஹஜ்ஜ எண்ணிக்கை நிக்கிறாங்க மறக்காம, விளங்கிட்டா தொழுகை எல்லாம் அவ்வளவு எண்ணிக்கை வைக்க மாட்டாங்க, ஆனால் ஹஜ்ஜ எண்ணிக்கை நிக்கிறான், இத்தனாவது உம்ராவுக்கு போறேன்றான், அந்த ஃபங்க்ஷன்லேயே சிலவங்க சாப்பாடு கொடுத்துட்டு எழும்பி நான் இந்த சாப்பாடு கொடுத்ததுக்கான காரணம் வந்து நான் 8 ஹஜ்ஜிக்கு போறேன்றான். இப்படி நடக்குது, சில இடங்கள்ல பேத்துட்டு வந்து நான் ஊர் அறிய சாப்பாடு கொடுத்து ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். நோட்ஸ் வாசிக்கிறார் முக்கியமான ஒரு இடத்துல, அப்துல் ரஹ்மான் ஹாஜியார் இப்படி செஞ்சாரு, இப்ராஹிம் அந்த பள்ளியில குழப்பம், அப்துல் ரஹ்மானுக்கு மட்டும் ஹாஜி, எனக்கே ஹாஜி வரல, அவரே எழுப்பி கத்துறாரு, விளங்கிட்டா அவர் வந்து, அதாவது இப்ராஹிம் அப்துல் ரஹ்மான் ஹாஜியார் தான் உண்மையிலேயே, இப்ராஹிம் இவருக்கு ஹாஜி, இவர் ஹஜ்ஜி செஞ்சவர், இவர் ஊரறிய சாப்பாடு கொடுத்துட்டு பேத்துக்கிறார், இவரை ஹாஜி லிஸ்ட்ல சேர்க்கல, சேர்க்காதத்துல அவர் என்ன செஞ்சார், சத்தம் போட்டு பள்ளிய குழப்பம் ஆயிடுச்சு. இந்த முகஸ்தூதி இன்னும் இந்த சாப்பாட்டுக்குள்ள என்ன செஞ்சுக்குது, குந்தி கண்டிருக்கிறனால என்ற அளவுக்கு அந்த சகோதரிகள் இது மாதிரி ஃபங்க்ஷன்களை தவிர்த்துக்குங்க. ஒரு காலத்தில் இருந்தால் நோக்கம் இருந்துட்டு, இப்போ அந்த காலத்தில் என்னது, அந்த நோக்கமெல்லாம் இல்லாத ஒரு காலத்தில் நாங்கள் இதை கடைபிடித்து கொண்டு வருவது எங்களை என்ன செய்யும், இது நாசமாக்கும், அழிக்கும், எங்களுடைய அண்மைகளை என்ன செய்யும், போக்கிவிடும் என்ற ஒரு உபதேசத்தை மாத்திரம் நான் அதில் பதிவு செய்து கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இவ்வளவுதான் என்னால் என்னது சுருக்கமாக இந்த இடத்துல சொல்ல முடியும். அதே நேரத்தில் கடைசியாக ஒரு உபதேசத்தை சொல்லிக் கொள்கிறேன், எந்த இஸ்லாம் அனுமதித்த சாப்பாடாக இருந்தாலும், பொதுவாக விடப்பட்ட சாப்பாடாக இருந்தாலும், மக்கள் இபாதத்து என்று நினைக்கக்கூடிய வளமை வருமாக இருந்தால் தவிர்க்க வேண்டும். இது ஒரு இபாதத்து நினைக்க, இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கொஞ்சம் காலம் உதுகியாவே கொடுக்கல, கொஞ்சம் காலம் உதுகியா கொடுக்காம இருந்துட்டாங்க. ஏன் தெரியுமா, அவர் சொல்றார், ரசூலுல்லாஹோட காலத்துல ஒரு குடும்பத்துக்கு ஒரு உதுகி தான் கொடுத்தாங்க, இப்ப மக்கள் போட்டி போட்டி என்ன செய்யறாங்க, வாப்பை கொண்டு மனைவி கொண்டு புள்ள 3 மொத்தம் 5 என்ன செய்யறாங்க கொடுக்கறாங்க. இந்த முகஸ்துதிக்கு நான் சப்போர்ட் பண்ண விருப்பம் இல்லை என்று ஒதுங்கி கண்டாங்க செய்திகள் என்ன செய்யறோம் பாக்குறோம். அதே போல துஹா தொழுகையை பார்த்து போட்டு இப்னு உமர் சொன்னாரு, துஹா தொழுகை பிதத்தா, ஏன் அவர் பிதத்துன்றாரு, மக்கள் பள்ளிக்கு வந்து பார்த்தா கிரௌடா துஹா தொழுதுட்டு, எல்லாரும் 11 மணிக்கு வந்து பார்த்துங்களே எல்லாரும் துஹா தொழுறா. ரசூலுல்லாஹோட காலத்துல அவர் இப்படி ஒரு காட்சி என்ன செய்யல, அவர் காணல, அதனாலதான் பிதத்துன்றாரு, துஹா தொழுகை அவர் பிதத்துன்றல, சூரத்து மாறிச்சு, சூரத்து மாறணும்னு செஞ்சாரு, இது விதத்தான விஷயம் அப்படி என்று சொன்னாரு. அப்ப இதுகளை நம்ம புரிஞ்சுக்கிறோம், நம்ம அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் மக்கள் இபாதத்தாக எடுத்துக்கொள்கின்ற ஒரு நிலைமைக்கு வருமாக இருந்தால் எச்சரித்து நாங்கள் அதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களை, இந்த சுருக்கமான நேரத்தில் என்னால் முடிந்த அளவுக்கான விளக்கங்களை தந்தேன், ஒரு 10-15 நிமிடங்கள் இருக்கின்றன, இதில் உள்ள சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள், என்னால் முடிந்த அளவுக்கு நான் பதில் சொல்கிறேன். இந்த தலைப்புக்குள்ள என்ன செய்யுங்க, அந்த கேள்விகளை அமைத்துக் கொள்ளுங்கள்.
சரி சார். அதாவது மூணு கேள்வி, தலைப்போடு சம்பந்தப்பட்ட ரெண்டு கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொல்றேன். அதாவது கணவன் வீட்டாரோடு பெண் வீட்டார் விருப்பத்தோடு இணைந்து கொடுக்கும் திருமண சாப்பாட்டிற்கு போகலாம் என்றிருந்தால், திருமணம் பெண்ணை முதல் நாள் கணவன் வீட்டுக்கு அனுப்பி வைத்த பின் இந்த சாப்பாடு நடக்க வேண்டுமா? நான் திருமண சாப்பாடு விஷயத்தில் முக்கியமாக மறந்த ஒன்று இல்லை ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கேன். இஸ்லாமிய திருமணம் என்ற இதில் நான் ஒரு விஷயம் விளங்கி வச்சுக்கிறோம். பெண் வீட்டை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புறது தான் இஸ்லாமிய திருமணம் அப்படின்னு விளங்கி வச்சுக்கிறோம். விளங்கிட்டா? மாப்பிள்ளை வந்து ஒரு காலத்தில் அது இப்படி இருந்துச்சு, பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறது அதை ஒரு ஃபங்க்ஷன் ஆக்கியிருந்தாங்க. மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்கு வாரது வாரத்தையும் போகிறதையும் ஃபங்க்ஷன் ஆக்கியிருந்தாங்க. அது இன்றைக்கு குறைஞ்சிட்டு அது ஒரு அது ஒரு அது பிழையான ஒரு விஷயம். வாரத்தையும் போகிறதையும் ஃபங்க்ஷன் ஆக்கியிருந்தாங்க. ஆனால் எந்த வீட்டில் வச்சு திருமணம் நடத்தணும்ன்றது மார்க்கத்தில் சொல்லப்படாத ஒரு விஷயம். பெண் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறது தான் இஸ்லாமிய திருமணம் என்று சொன்னால் அது பிழையே தான். பெண் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போறதா இஸ்லாமிய திருமணம் உண்டோ, அல்லது மாப்பிள்ளை வந்து பெண் வீட்டுக்கு போறதா இஸ்லாமிய திருமணம் உண்டோ சொல்லக்கூடாது. மாப்பிள்ளை பெண் வீட்டுக்கு போய் திருமணம் செய்யறதுதான் வசதியா இருந்தா அப்படி வச்சுக்கணும், பெண் மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் தான் திருமணம் செய்யறது வசதி இருந்தா அப்படி வச்சுக்கணும். ஆனா வீடு எந்த வீட்டுல அவர் இருக்க போறான் செலக்ஷன் தானே, அதுதான் அவருடைய கையில் உள்ள விஷயம். அவர் பெண்ணோடு செய்தாலும் நிர்பந்திச்சு அந்த ஊட்ட டாகட் பண்ணி உங்களோட வீட்டில் தான் நல்ல முறையில் வலிமா வைக்கிறேன் நல்லதுண்டு ஊட்ட டாகட் பண்ணி எதுவும் என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. ஃபங்க்ஷனை எங்கே வச்சுக்கிறது? உதாரணமாக ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இலங்கையில் உள்ள ஒரு 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 ஆண் மகன் இந்தியா போய் திருமணம் முடிக்க போகிறான்னு வைங்க. உதாரணத்துக்கு நான் அப்போ இப்போ சிறு சட்ட அடிப்படையில் இவர் அங்கே போகலாம் அங்கேயும் தான் இங்கே வரணும் நம்ம சொல்லலாமா? சட்ட மார்க்கறது அப்படி எதுவுமே இல்லை. அவர் அவர்களுடைய வசதிக்கேப்ப வச்சுக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தார்கள். இதுக்கு ஆதாரமா தேவலம் என்றால் ஒரு ஆதாரத்தை நான் சொல்லிக்கிறேன். முஸ்லீம்ல வரக்கூடிய திருமணம் முடிச்ச நேரத்தில் ஃபதஹல பைதஹா பிகைரி இஸ்னி, நபி அவர்களுடைய நபி அவர்கள் இங்க இருந்து ஜைனப் ரலி அவருடைய வீட்டுக்குள்ள போனார்கள் எந்தவித அனுமதியும் இன்றி என்று அல்லாஹ் தஆலா ஆர்டர் பண்ணின உடனேயே நபி அவர்கள் ஜைனப் ரலி அவருடைய வீட்டுக்கு போனாங்க. மாப்பிள்ள பெண் வீட்டுக்கு போனார்கள். அப்படித்தானே ரசூலுல்லாஹ் தங்கட வீட்டில் இருந்து அல்லாஹு தஆலா அக்கதனிக்காக அப்படி சொன்ன திருமணம் முடிச்சு வைத்தோம் என்று சொன்ன உடனேயே இங்கே இருந்து ஜைனப் ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு அனுமதியின்றி போனார்கள். அங்கதான் ரசூலுல்லாஹ் வலிமாம் கொடுத்தாங்க. விளங்கிட்டா? இதுல என்னது எந்த விதமான தடையுமே இல்லை. எங்க நாங்க வச்சுக்கொள்றோம் எங்க போறோம் அவரோட வசதி உள்ளது. சில வீடுகள்ல ஒரே பெண் தான் இருப்பாங்க, அந்த வீட்டுக்கார் விரும்ப மாட்டாங்க. இவரை கொண்ட போய் ஆறு ஆண்கள் உள்ள இடத்துல திருமணம் முடிச்சு கொடுத்துருப்பாங்க. அது பெரிய ஊடா இருக்கு, இந்த புள்ள பயந்த சுபாவமா இருக்கும், என்னோட வீட்டுல ஒரு மாசம் இருக்கட்டும் என்ன செய்வார்கள் விரும்புவார்கள். இல்ல இஸ்லாமிய அடிப்படையில் நீங்க இங்கதான் அங்க கொண்டு விடணும் என்றதெல்லாம் குர்ஆன்ல சொன்னாலே எங்கேயுமே சொல்லப்படல இடத்தை விளங்கிக் கொள்ளணும். இது எமது வசதி கேட்ப நாங்கள் என்ன செய்யலாம் நடந்து கொள்ளலாம். இந்த நிபந்தனை நீங்க எங்கேயும் காண மாட்டீங்க. இப்படி ஒரு நிபந்தனை என்னது? குர்ஆன்ல சொன்னாலே உங்க குணபேத்து உடனும் என்ற நிபந்தனை காண மாட்டீங்க. ஆனா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சிலர் அதை நிபந்தனையாக சொல்வதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எந்த ஆதாரத்தை வச்சு சொன்னாங்களோ அல்லாஹூ அஅலம். விளங்கிட்டா? இது பிழையான விஷயம், எது விதமான நேரடியான எந்த ஆதாரம் இல்லை. எங்க வசதிக்கு நம்ம வச்சுக்கொள்றோம் அதுக்கேத்த மாதிரி என்ன செய்யலாம் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் ஒரு ஆண்மகனை பொறுத்தவரைக்கும் அவட கடமையில உள்ள உண்டு, அவன் எனது விருப்பம் இல்லாமல் பெண் பக்கத்துல வீடையோ எதையோ வாங்கக்கூடாது. அது என்ன ஒரு சீதனத்துல போய் அமையும் என்றது அங்க செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஒரு வீட்டில் அவங்க வீட்டில் அவங்க விரும்பி டெம்பரரியாக இருக்கிறதோ, ஒரு குறிப்பிட்ட கால இவருக்கு ஒரு வாழ்க்கை கடை வரைக்கும் இருக்கிறதோ அது பிள்ளையான விஷயம் அல்ல. ஆனால் இவர் வீட்டை டார்கெட் பண்ணி இருக்கக்கூடாது என்ற விஷயத்துக்கான சொல்லப்படுது. மற்றபடி எங்க போகலாம் எங்க வரலாம் மார்க்கம் நேரடியாக சொன்ன விஷயம் அல்ல. மார்க்கம் நேரடியாக சொன்ன விஷயம் அல்ல. எங்கேயும் என்ன செய்யலாம் நாங்கள் அந்த வலிமாவை வைத்துக் கொள்ளலாம். அடுத்தது வந்து திருமண விருந்துக்கு அந்நிய மதத்தவரை அழைக்கலாமா? அந்நிய மதத்தை யாரையும் அழைக்கலாம் திருமண விருந்திருக்கு தானே. ஏன்னா இஸ்லாம் தடை செய்யல, யாரை கூப்பிடுங்கன்னு இஸ்லாம் சொல்லல. யாரையும் அழைக்கலாம், நம்ம யாரையும் கூப்பிடலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நாங்க அந்நிய திருமணங்களுக்கு போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது? நாங்க இங்க என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம், இஸ்லாத்துக்கு முறையான திருமணங்களுக்கு எல்லாம் போகக்கூடாது. அவன் இஸ்லாமியார் பேர்ல கடையை நடக்கிறான் முதலாவது இல்லை, ரெண்டாவது அங்க கன்ஃபார்மா இஃத்திலாத் இருக்கும், ஆண் பெண் கலப்பிரிக்கும், இசை இருக்கும், வீடியோ இருக்கும், சாராயம் இருக்கும். இல்ல அதெல்லாம் இல்லாம செய்யறாங்கன்னு சொன்னா அவன் முஸ்லீமா தான் இருக்கணும். விளங்கிட்டா? அதெல்லாம் இல்லாம செய்யறாங்கன்னா அவன் இஸ்லாத்தை மறைச்சிக்கிட்டு வாழக்கூடிய அண்ணன் இதெல்லாம் பொய்யா சொல்றாங்க. அப்படி எதுவுமே இல்ல. அட்லீஸ்ட் ஆண் பெண் கலப்பை கூட என்ன செய்யலாது, தவிர்க்க முடியாது. அதனால அந்த மற்ற மத ரீதியான சடங்கு எடுத்துக்கொண்டா மோசமான சடங்கு தான் அங்க என்ன செய்யும் நடக்கும். நாங்க போகக்கூடாது. ஆனா அந்நிய மக்கள் எங்கட ஒரு சாப்பாடுக்கு அழைப்பது, அவங்களுக்கு ஏத்த செட்டப்பை செய்து கொடுப்பதெல்லாம் தவறு இல்லை. வலைக்கும் அஸ்ஸலாம்.
அதாவது கேள்வி அவட கேள்வி என்னன்னு சொன்னா, இப்ப நான் சொன்ன என்ன, ஒரு மாப்பிள்ளத்தை வலிமா கொடுக்க போறாரு, வலிமா கொடுக்கிற நேரத்தில் பெண்கள் பகுதியால் அவங்களும் ஒரு என்ன செய்கிறாங்க, ஒரு 50% ஷேர் ஆகி கொள்றாங்கன்னு சொன்னா அது ஓகே. இன்றைக்கு அப்படியெல்லாம் நடக்குது, மாப்பிள்ளை விட்டாரே என்ன செய்கிறாங்க, பேசுறாங்க, நாங்கள் ஒரு 100%, நீங்க ஒரு 100% கொடுப்போம், ரெண்டு பேரும் சேர்ந்து கொடு. அதாவது பெண் வீட்டு மீது 100% என்ன செய்கிறது, திணிக்கப்படுகிறது, விரும்பிய விரும்பாமல திணிக்கப்படுது. அதனால உங்களுக்கு தெளிவாக சொன்னேன், எந்த திருமணமாக இருந்தாலும் திணிக்கப்படுறது கன்ஃபார்மாக இருந்தால், ஏன்னா எல்லாமே அப்படி நடக்கல. எங்களுக்கு தெரிஞ்சு குர்ஆன் சொன்ன அடிப்படையில் நிறைய திருமணங்களை நாங்கள் பார்த்திருக்கோம், அதுக்கு மாத்தமாகவும் நடந்திருக்குது. ஆனால் திணிக்கப்படுறதுன்ற உங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்கு, கன்ஃபார்ம் இல்லாத வரைக்கும் நம்ம அதை என்ன செய்யலாம், வலியுறுத்தலாம். உங்களுக்கு விளங்குது, பெண் வீட்டு சைடுக்கு திணிக்கப்படுகிறது, 100% வந்து அவங்களுக்கு திணிக்கப்படுகிறது, திணிச்சு தான் அவங்க விருப்பம் இல்லாம தான் இதை செய்யறாங்க என்று உங்களுக்கு விளங்கிட்டாங்கன்னு சொன்னா அது சீதனத்துல என்ன செய்யும், வந்து அடங்கும். இன்னொன்று விளங்குங்க, எல்லா கலையான திணிச்சு செய்யப்படுறதில்ல, நிறைய நான் பார்த்துருக்கிறேன், என்கிட்ட நிறைய கேள்வி கேட்டிக்கிறாங்க, என்னப்பா நான் பெண் சாட்டு மகள், எங்களுக்கு ஒரு 40% கொடுக்கறது வழி இல்லையான்னு கேட்டதை நான் கேட்டிக்கிறேன். பயான்கள்ல உரைகளுக்கெல்லாம் பின்னால நாங்கள் ஒரு மகளை வச்சு, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு மகள், நான் இவ்வளோ வசதிக்காரன், கார் பங்களாவோட இருக்கிறேன், ஏன்ட மகளோட கல்யாணத்துக்கு எனக்கு ஒரு 40% செலவழிக்க சல்லி இல்லையான்னு என்னட்ட 1000 பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க, கேள்வி கேட்ட சம்பவம் நாங்கள் பார்க்குறோம். பல பல 1000 மட்டும் நான் என்னைக்கு சொல்லலை, பலர் கேள்வி கேட்ட சம்பவங்கள் என்னது நாங்கள் பார்க்குறோம். அதனால நாங்கள் தான் திருப்ப நினைச்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும், எல்லா விஷயமும் திணிப்பல்ல. ஒரு நீங்க நினைச்சு பாருங்க பாபம், ஒருவர் தந்த மகளுக்கு சாப்பாடு கொடுக்கறத எல்லாரும் திணிப்பு நினைப்பாங்களா, வசதியில ஆகவே குறைஞ்ச மக்கள் தான் நினைப்பாங்க திணிப்பு நினைப்பாடே, நம்மள வசதி இல்லாம ஒரு 4 மகளை பெத்திக்கிறேன், 4 பேருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், இந்த ஆள் போட்டு திணிக்கிறாங்க என்று வழி இல்லாம நடக்கக்கூடிய கல்யாணங்கள் இருக்கிறேன். அது எங்களுக்கு கன்ஃபார்மா விளங்கினா அந்த சீதன திருமணம் தான். ஒரு சாப்பாடு கொடுத்தாலும் சரி, ஒரு சாப்பாடு கொடுத்தாலும் சரி, அவர் ஒன்றுமே வாங்காத விட்டாலும் சரி, தௌரி வாங்கல, வீடு வாங்கல, நகை வாங்கல, ஒன்றுமே வாங்கல, 100% வாங்கிக்கிறான் எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகினா அதுவும் சீதன சாப்பாடு தான். அதுல எங்களுக்கு எல்லின் முனை அளவில் சந்தேகம் இல்லை. ஏன்டா சீதனம் என்று வரை இலக்கணப்படுத்தி வரல, பெண் வீட்டாரை திருமண காரணத்தினால் என்ன ஒன்று வாங்கினாலும் சரி, என்ன ஒன்று வாங்கினாலும் நிர்பந்திச்சு நம்ம வாங்கினோம் என்றால், விருப்பம் இல்லாம நம்ம அழுத்தம் மட்டும் கொடுத்தோம் என்றா அது என்னது சீதனம் இடத்துல சந்தேகமே இல்லை, வெறும் சாப்பாடாக இருந்தாலும். அதனாலதான் நம்ம 900 சாப்பாடு நிர்பந்திக்கப்படுற விஷயத்தை விளங்கப்படுத்தினோம். மற்றபடி ஒருவர் தன் மகளை திருமணம் முடிச்சு கொடுக்க போறாரு, அவர் தன் மகளை தன் சாப்பாட்டுக்குள்ள ஷேர் பண்ணிக்கிறோம் நினைக்கிறாரு, இதை ஒரு நாள் அவர் நிர்பந்தம் நினைக்கவே மாட்டாரு. நீங்க நிறைய என்ன செய்யலாம், நிறைய இந்த குடும்ப இஸ்லாமிய குடும்பங்களை நிறைய அப்படி பார்க்கலாம், நேரடியாக இந்த பிரச்சனைகளை நம்ம சந்திச்சு மீக்கிறோம். பணக்கார வசதி உள்ள மக்கள், நான் ஒரு மகளாய்ப்பா, ரெண்டு மகளாய்ப்பா, அவன சொத்துல ஒன்னும் செலவழி காணான்றவங்க, அவருக்கு நீங்க ஒன்னும் கொடுக்கப்படாது விளங்கிட்டா, அவர் அவரை சொத்தெல்லாம் சம்பாரிச்சு வச்சுட்டு அடுத்த வீட்டில் உள்ளவங்க கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணி கேட்பாரு, முன்னு தூட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, ஊர் புள்ளா ஹெல்ப் பண்ணிப்பாரு, சொந்த மகளுக்கு ஒன்றும் கொடுக்குவானு. இது வந்து என்னது ஒரு நேர்முறையான விஷயம், அதாவது நிர்பந்தம் என்று நடப்பதை எங்களுக்கு ஒரு இடத்துல விளங்கிட்டேன்னா நம்ம என்ன செய்யலாம், தவிர்த்து கொள்ளலாம். அல்லது எங்கட மனசு இதை ஏற்றுக்கொள்ளதில்லை, இது வந்து நம்ம போறது எனக்கு நல்லா படல, நிறைய பேர் இப்படி நடக்குது, நம்ம தவிர்த்து கொள்ளலாம். நாங்கள் என்ன செய்யலாம், தவிர்த்து கொள்ளலாம். ஹராம் என்று சொல்வதற்கு எந்த செய்தியும் என்னது இல்லை என்பதுதான் என்னுடைய முழுமையான வாதம். அல்லாஹு சொல்லுங்க. அதாவது நீங்க சொல்றீங்க அக்கதுனிக்காக நடக்குது, நடந்துட்டு 2 வருஷமா பிரிஞ்சிக்கிறாங்க, அப்புறம் வந்து போட்டு வலிமா கொடுக்குறாங்க, சேர டைம்ல வலிமா கொடுக்குறாங்க, இது கூடுமா அப்படிதானே? ஆ சரி சார், சரி அந்த மாதிரி சார், நல்ல சப்ஜெக்ட் தான். அது என்னடா இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று செய்கிறாங்க தானே, இது கவர்மெண்ட், சரி இஸ்லாமிய கவர்மெண்ட்லேயே மிக்க, சவுதி கவர்மெண்ட்லேயே மிக்குது, எல்லா கடலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பதிஞ்சுக்கிறது, தீவான என்ற சிஸ்டம் பதிகிற சிஸ்டம் வந்து ரசூலான காலத்தில் இருக்கல, உமர்ல்லாவோட காலத்துக்கு பதிவு சிஸ்டம் என்ன செஞ்சு எல்லாத்துக்கும் வந்துச்சு, திருமணத்துக்கு வரல ஆனால் பதிவு சிஸ்டம் வந்துச்சு. இந்த பதிவு சிஸ்டம் இஸ்லாமிய ஆட்சி வந்தாலும் இருக்குது, ஸ்ரீலங்காவே இஸ்லாமிய கவர்மெண்ட் இருந்தாலும் வரும், விளங்கிதான். ஏன் திருமணம் எல்லாம் எழுத்துல கொண்டு வரும், மக்கள் வந்து இன்றைக்கி என்னது பெரிய அமௌண்ட்டாக மாறிட்டாங்கன்னா வழக்கு பிரச்சனைகளுக்கெல்லாம் திருமணம் என்றது பதிவுக்கு வரும். ஆனால் பதிவு திருமணம் சரியாகிறதுக்கு நிபந்தனையா இல்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, அதாவது கவர்மெண்ட்ல பதிஞ்சுகிறது இஸ்லாமிய அடிப்படையில் திருமணம் சரியாகிறதுக்கான நிபந்தனையா அல்லது அது தேவையே இல்லை. அவர் பாதுகாப்புக்கும் கவர்மெண்ட்டுக்கும் அதை எடுத்துக்கொள்றதே ஒழிய, ஆனால் எங்கே அவங்க விளங்கி வச்சுக்கிறாங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அக்கதுனிக்கான அந்த டொப்பிக்கை சரியான செய்யலை அவங்க விளங்கல. அக்கதுனிக்காக என்று சொல்றது இஸ்லாம் ஒரு திருமணத்தை அங்கீகரிக்கிறதுக்கான நிபந்தனை, இப்படி செஞ்சாதான் இஸ்லாமிய திருமணம்,
ரெஜிஸ்ட்ரேஷன் என்றது அது நடந்தோ நடக்கலையோ, இவ்வளவு நடந்துட்டா இஸ்லாமிய திருமணம் ஆகிரும். இஸ்லாமிய திருமணம் நடக்காம அகாடமிக்கான்றது நடக்காம வெறும் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்ததுக்காண்ட இஸ்லாமிய திருமணமா என்ன செய்யாது, மாற மாட்டாது. எல்லாம் கவர்மெண்ட் ரீதியாக எல்லாம் பதிஞ்சாச்சு, மாப்பிள்ள யாரு மனைவி யாரு உழவு மகர் எல்லாம் பதிஞ்சு சாட்சி யாருன்னு பதிஞ்சு கொடுத்துட்டாங்க. சாட்சியை காணவும் இல்லை, ஒன்று நடக்கவும் இல்லை, அக்கதனிக்காக செஞ்சு படவும் இல்லை, என்ன என்னது இஸ்லாமிய திருமணமாக ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு, தலாக்கும் இல்லை, விவாகம் ஒன்றும் இல்லை, அதில் அது சும்மா ஒரு பதிவு. இந்த பதிவை செலவங்க என்ன செய்யறாங்கட செஞ்சுட்டு வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. போயிட்டு வந்து ரெண்டு வருஷம் அது வரைக்கும் என்ன செய்யறாங்க, இது இஸ்லாமிய அடுப்பில் செஞ்சமா நினைச்சுக்கணும், ஃபோனில் பேசுறாங்க, எஸ்எம்எஸ் அனுப்புறாங்க, ஸ்கைப்பில் பேசுறாங்க, எல்லாம் முடிச்சுட்டு வந்து ரெண்டு வருஷத்துக்கு கூட வருது. அதுக்கு ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் நான் எனது மகளை முடித்து தருகிறேன். அப்போ ரெண்டு வருஷத்துக்கு முந்தைய என்ன நடந்தது, வரங்கிட்டா எனது மகளை முடித்து தருகிறேன், நான் ஏற்றுக்கொண்டேன், சைன் பண்ணுங்க, அதுக்கு கூட ஒரு கல்யாணம் புதுசாக நடக்குது. இப்படி ஒன்று நடக்குதா, இதுவங்க சரியாக விளங்கலை, ஒன்று விளங்கிக்கங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு நடந்ததில்லை, இப்படி எனக்கு நான் என் மகளை இவ்வளவு முடிச்சு தாரேன்னு சொல்லி சபையில சொல்லி மாப்பிள்ள ஏற்றுக்கிறாரு, இதுதான் இஸ்லாமிய திருமணம். பதிவுன்றது கவர்மெண்ட்டுக்கா, இஸ்லாமிய கவர்மெண்ட் இருந்தாலும் சரி எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் அது ஒரு பதிவுக்காக செய்யப்படுகின்ற விஷயம் என்ற முதலா விளைவிக்கிறோம். இப்ப கேள்வி என்ன தெரியுமா, வலிமா சாப்பாடை பிற்படுத்துற சம்பந்தமா. அன்புள்ள சகோதரர்களே, அக்கதுன்னிக்காகவே நடத்திட்டு இஸ்லாமிய அடிப்படையில் ஒருவருடைய திருமணம் நடந்து முடிந்து விட்டால் அவர் ரெண்டு வருஷத்துக்கு போகிறதான் சேரன்னு முடிவெடுக்கிறதோ, மூணு வருஷத்துக்கு போகிறா சேரன்னு முடிவெடுக்கிறதோ மார்க்க ரீதியாக தவறு இல்லை, மார்க்க ரீதியாக தவறு இல்லை. அதுக்கு என்ன ஆதாரம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் திருமணம் நடந்தது ஆறு வயசில். எத்தனை வயசில் திருமணம் நடந்துச்சு, ஆறு வயசில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர் ஆயிஷாரில் அவங்க சேர்ந்தது பருவத அடைஞ்சு ஒன்பது வயசில். இப்போ ஒரு சந்தேகம் வரும், இல்லை அவங்களுக்கு வயசு குறைவாக இந்த சுட்டி தான் என்ன செஞ்சது, லேட் ஆயிடுச்சு. கல்யாணம் முடிக்க கூட வயசு குறைவுன்ட்டு தெரியுமா தெரியாதா, கல்யாணம் முடிக்கிற நேரத்தில் வயசு குறைவுன்ட்டு தெரியுமா தெரியாதா, தெரியும். தெரிஞ்சுன்னானே கல்யாணம் நடந்துச்சு, மூணு வருஷத்துக்கு போகிறதான் சேர போகிறோன்ட்டு தெரியுமா இல்லையா, மூணு வருஷத்துக்கு போகிறதா குடும்ப வாழ்க்கை நடக்க போகுதுன்னு தெரியும். தெரிஞ்சிருந்தும் ரசூலாங்க ஆறு வயசுல அக்கதுனிக்கா பண்றாங்கடா, லக்கது காண லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, முன்மாதிரி என்ன செய்து எங்களுக்கு அதுல இருக்குது. ஏதாவது ரசூலாங்க இதை செஞ்சாங்கடா ஒரு காரணம் இருக்கும், என்ன காரணம், ஏதாவது ஒரு தேவை ஏற்பட்டால், ஏதாவது ஒரு ரீசன் ஏற்பட்டால், ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு தங்கடங்கள் ஏற்பட்டால் அதுக்கான ஒரு வழிமுறையாத்தான் ரசூலாங்க செஞ்சுட்டு போறாங்க, தேவையில்லாம அல்ல. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வழிமுறை மிகவும் முக்கியம். ஏன், இன்றைக்கு பெண்கள் பல்கலைக்கழகம் போய் முடிச்சுட்டு வர வயசு 22-23 ஆகுது, உதாரணத்துக்கு எவ்வளவுதான் சொன்னால் அதை தவிர்க்க போறது இல்லையே, டாக்டர் ஏட் இன்ஜினியரிங் அப்படி இப்படி போறாங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாம் படிக்க ஒரு சமுதாயம், இன்றைக்கு கலப்பு பல்கலைக்கழகங்கள் தான் கூடுதலாக இஸ்லாமிய சமுதாயம் படிக்க வேண்டிய நிலைமைகள்லாம் ஏற்பட்டிருக்குது. அக்கதுனிக்காக என்ற ஒரு திருமணத்தை முடித்து விட்டு இது நடக்குமாக இருந்தால் நான் அறிந்த வகையில் நிறைய சேஃப்டியான வாழ்க்கையை செஞ்சிருக்குது, நிறைய இளைஞர்களை கடந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நிறைய இளைஞர்கள் வழங்கிட்டா சேஃப்டியான வாழ்க்கையை கொண்டு போறதுக்கு இந்த பல்கலைக்கழகங்கள் அங்க இங்கெல்லாம் மார்க்கத்தோடு உள்ள மக்கள் நிறைய என்ன செய்யறாங்கன்னா அக்கதிரிக்கா பண்ணிக்கிறாங்க, கணவன் மனைவி ஆகிடுறாங்க, ஆகிட்டு அவன் அந்த யூனிவர்சிட்டியில படிக்கிறான், இவர் என்ன செய்யறாரு அந்த யூனிவர்சிட்டியில படிக்கிறார். இப்படி நிறைய சம்பவங்கள் நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தர்ப்ப சூழல்கள் ஏற்படுவதற்கான ஒரு அனுமதி தான் இது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறு வயசுல முடிச்சு ஒன்பது வயசுல திருமணம் முடிச்சு சேர்ந்துக்கிறாங்கன்னு சொன்னா அதான் அர்த்தம். இதே நேரத்தில் ரசூலா ஆயிஷா முடிச்ச அதே சந்தர்ப்பத்தில் சவுதா ரதியல்லாஹு முடிச்சாங்க, சவுதாவே முடிச்சாங்க, ஆயிஷா ஒரே நேரத்தில் முடிச்சாங்க ரெண்டு பேரும். சவுதா ரதியல்லாஹு கூட வாழ்ந்தாங்க, ஆயிஷா ரதியல்லாஹு கூட வாழல, ஏன்னா அவங்க வயசு சின்னதுன்றதுனால. வயசு வந்த பின்னால பருவத்தை அடைஞ்ச பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைந்தார்கள் பார்க்கிறோம். அப்ப ரசூலாங்க வயசுக்கு தெரிஞ்சிருந்தும் அக்கதுனிக்கா பண்ணினாங்கடா, கெப்புன்ற அனுமதி இருக்க பேத்து தான் என்ன செஞ்சாங்க, இதை செய்தார்கள். ஒருவர் வெளிநாட்டில் இருக்கிறார், ஒரு தொழில முடிச்சு வர ரெண்டு வருஷம் ஆகும், ஆனா இந்த திருமணத்தை அவர் தப்பி வைக்கல நினைக்கல, ஏண்டா இஸ்லாமிய அடிப்படையில் திருமணத்தை என்ன செஞ்சுக்கலாம், அவர் செய்து கொள்ள வேண்டும். அதே நேரம் ஒரு உபதேசம், இது மார்க்க ரீதியான சட்டம், ஒரு உபதேசத்தை நான் இங்கனே சொல்லிக்கொள்ளணும். என்ன, இப்படி அக்கதுனிக்கா சேர்ந்தவர்கள் சமுதாயத்தில் அவங்களுக்கு திருமணம் முடிச்சவங்க தெரிஞ்சிருந்தாலும் கூட உத்தியோகபூர்வமா திருமணம் பகிரங்கப்படுத்தப்படல தானே, நான் சொன்ன வலிமா நடந்தால பகிரங்கப்படுத்தப்படும், அது நடக்கலையே. அதுக்கு முன்னால நம்ம கல்யாண தம்பதிகள் தானே என்று சேருவதற்கு அனுமதி இருந்தாலும் அவர்கள் சேர்ந்து விட தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன் தவிர்த்து கொள்ளணும் தெரியுமா, ஒரு சம்பவத்தை சொல்றேன், திருமணம் நடந்து முடிஞ்சிட்டு ரெண்டு பேரும் வேற அங்கிக்கிறாங்க, ஆனா இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, எல்லாத்துக்கும் முன்னால மீட் பண்ணிட்டாங்க, இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு நாட்டுக்கு போக முன்னால மீட் பண்ணிட்டாங்க, ஒப்பந்தம் ரெண்டு வருஷத்துக்கு போறதுதான் வலிமா கொடுக்கப்படும் ஒப்பந்தம், ஆனா திருமணம் நடந்துட்டு, திருமணம் நடந்துட்டு ரெண்டு வருஷத்துக்கு போறதுதான் நம்ம குடும்ப வாழ்க்கையில இணையோண்டு ஒப்பந்தம், ஆனா இவங்க குடும்பத்துக்கு தெரியாம என்ன செய்யறாங்க, நாங்களுடைய கணவன் மனைவி அனுமதி தானே மீட் பண்ணிட்டாங்க, வெளியே போயிட்டாரு, எக்ஸிடென்ட்ல மவுத் ஆயிட்டாரு. இவ கற்பிணி, யார் கற்பிணி, இந்த பெண்மணி கற்பிணி. குடும்பம் என்ன சொல்லுது, அல்லாஹ் எங்கட மகனை காப்பாத்திட்டாண்டே,
அல்லாஹ் எங்கட மகனை காப்பாத்திட்டான், ஏன் ஒரு விபச்சாரியை முடிக்க பார்த்தா அப்படின்னு சொல்லி இல்ல. இது எங்க சந்தா, ஏன்டா மகன் அப்படி இல்ல, அவன் நல்ல தூய்மையான ஆள், என்ன நிலைமை நினைச்சு பாருங்க. ஏன் நடந்தது? உத்தியோகபூர்வமா வலிமா தான் எங்கட திருமணத்தை என்ன செய்யும், பகிரங்கப்படுத்தும். வலிமான்றதான் பகிரங்கப்படுத்தாம அக்கதமிக்கா என்ற திருமணம் எங்களுக்கு இஸ்லாம் அனுமதிச்சு சேர்ந்ததாக இருந்தாலும் நாங்க என்றைக்கு உத்தியோகபூர்வமா சமூக வாழ்க்கையில சேர போறோமோ அன்றைக்கு தான் என்ன செய்யணும், இந்த குடும்ப வாழ்க்கையில நம்ம சேர்றதெல்லாம் செஞ்சுக்கிறோம். இல்லை என்று சொன்னால் சில வேளைகளில் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் ஏதாவது நடந்துட்டா கணவனுக்கோ மனைவியோட வாழ்க்கையை பாதிக்க வச்சுட்டு நீங்க மௌத் ஆயிருவீங்க. ஏன் இப்ப பாதிப்பு வந்ததா இல்லையா, பாதிப்பு வந்து அந்த மாதிரி பாதிப்புகள் வர வாய்ப்பு உண்டு என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆனா அக்கதுனிக்கா செய்து விட்டு ஏதோ ரீசனுக்காக நம்ம பிற்படுத்துவ தவறில்லை. ஆனால் அந்த பிற்படுத்துற ரீசன்ல பொருளாதாரங்கள் தான் டாக்கட்டாக இருந்தா அதை தயவு செஞ்சு என்ன செஞ்சுங்க, தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா அது பரக்கத்து இல்லாம போயிடும். ஏன்னா பொருளாதாரத்தாக நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அப்படி செய்யறாங்க, தவிர்த்து கொள்ளுங்க. ஆனா அனுமதியான்னு கேட்டா அது அனுமதி, அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். அடுத்தது வந்து ஒன்று கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான், அது திருப்பி வந்திருக்குது. அடுத்தது தடை இல்லாத விருந்துகளில் ஏழைகள் அடைக்கப்படாமல் இருந்தால் கலந்து கொள்ளலாமா, இந்த கேள்வி நான் நினைக்கிறேன். என்னடா இஸ்லாம் அனுமதிக்கப்பட்டு விருந்திருக்குது, ஆனால் தனியாக பணக்காரனை டார்கெட் பண்ணியே என்ன செய்கிறாங்க, கூப்பிடுறாங்க. எந்த ஏழையும் கூப்பிடப்படலை, கலந்து கொள்ளலாமான்னு கேட்டுக்கிறாங்க. இதில் என்ன வழங்க வேணும்னா, வலிமாவாக இருந்தால் நம்ம கலந்து கொண்டாகணும். வலிமாவாக ரசூலா நேத்திர சொல்லித்தான் சொல்றாங்க, வலிமாவாக இருந்தால் நம்ம கலந்து கொண்டே ஆகணும். மற்ற ஃபங்க்ஷனாக இருந்தால் புறக்கணிப்பது வரவேற்கப்படுது. மற்ற ஃபங்க்ஷனாக இல்லைங்களே, வலிமாவாக ரசூலா சொல்லிக்கிறாங்க, வலிமாட நேச்சரை சொல்லிட்டாங்க ரசூலாங்க. வலிமாவாக இருந்தால் நம்ம கலந்து கொண்டே ஆகணும். வலிமா அல்லாத ஃபங்க்ஷன் ஆகிருந்தா நிறைய பிராடவம் மட்டும்தான் நிற்கிது, எந்த புஸ்தகத்திலும் நிற்கலை. உதாரணத்துக்கு சொல்கிறேன், எல்லாம் பணக்காரரை டார்கெட் பண்ணியே கூட்டிக்கிறாங்க, ஏழைகளை டார்கெட் பண்ணலேண்டா. நாங்கள் சமுதாயத்தில் அந்த விஷயத்தை தவிர்த்து கொள்வது தான் நம்ம ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய சமத்துவம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் வலிமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரை கூப்பிடுறாங்கன்றது என்ன செய்யலாது, பார்க்க முடியாத ஒரு விஷயம். அல்லாஹு அலம். இவ்வளோதான் கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி, முடிச்சு கொள்வோம். லாஸ்ட் கேள்வி சொல்லுங்க. புக் பண்ணணும். அதான் நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு இப்போ பெரிய ஒரு 300 சாவுக்கு ஒரு ஆள் கொடுக்க போகிறான்னு வைங்களே, அவர் ஹோட்டலோட புக் பண்ணி தான் கொடுக்க வேண்டியிருக்கும். இடம் இல்லாதவங்க குறிப்பாக கொழும்புலையாக இருந்தால் ஹோட்டல் தான் என்று முடிவாயிரும். என்ன செய்யறது? அதான் ஃபெஸ்ட்டுக்கு சொல்லிட்டு ஹோட்டலோட செலக்ட் பண்ணுறதோ ஒரு பெரிய இடத்தை செலக்ட் பண்ணுறதோ மார்க்கத்தில் எந்த விதமான தடையும் இல்லை. நாங்கள் எல்லாத்துக்கும் அதை புக் பண்ணலாம் மட்டும் கல்யாணத்துக்கு மட்டும் புக் பண்ணக்கூடாது எந்த தடையும் இல்லை. ஆனால் நீங்கள் ஹோட்டலை செலக்ட் பண்ணுற விஷயம் இருக்குது. கொழும்புல அழகாக என்ன செய்யலாம், க்ரௌடுக்கு மாத்திரம் எடுக்கக்கூடிய ஹோட்டல் நிறையவே இருக்குது. ஆனால் நிறைய பேர் எதை செலக்ட் பண்ணுறாங்க தெரியுமா, லேபிள் அடிக்கிற மாதிரியான ஹோட்டல் தான் என்ன செய்கிறாங்க, செலக்ட் பண்ணுறாங்க. தங்களுக்கு தங்களோட பண வசதியை காட்டக்கூடிய இடங்கள் நான் பேர் பட்டியல் சொல்ல விரும்பலை, அதைத்தான் என்ன செய்யலாம், செலக்ட் பண்ணுறாங்க. நல்லா விளக்கு ஆடம்பரத்துக்கு செலக்ட் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் ஒரு இடத்த செலக்ட் பண்ணுறது நோக்கம் என்னவாயிருக்கணும், எங்களோட வீடு இடம் போதாது, நபர் இடம் போதாது, நாங்கள் ஆடம்பரமல்ல நோக்கம் பெருசாக செய்கிறதுனால ஒரு இடம் இருக்கணும்ன்றதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், செய்கிறோம்ன்றதுக்கு மாதிரி செலக்ட் பண்ணுறதாக இருந்தால் ஓகே. ஆடம்பரத்தை காட்டுவதாக செய்யப்படுற விஷயங்கள் இருக்குது, அது வந்து பிள்ளையான விஷயம். கொழும்புல அப்படி எங்களுக்கு அப்படி ஹோட்டல் தெரியாது சொல்லுங்க, நான் எடுத்து இடம் எடுத்தாரேன் வரைக்கா. அப்படி நிறைய என்னது கொழும்புல வேண்டி மட்டும் உங்களுக்கு காணலாம். அல்லாஹ் வாழும். நீங்கள் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது நீங்க ஹத்னாவுக்கு சொன்ன அதே ரீசன் ஹஜ்ஜுடைய ரீசனுக்கு நல்லா டச் ஆகுது. ஏன் ஹத்னாவ ரசூலுல்லாஹ் 5 விஷயம் சொல்லிக்கிறாங்க, இந்த 5 கலர் விஷயம் இதுல வந்து 5ல் 1க்கு என்றதுனாலதான் நீங்க தடை என்று சொல்றீங்களே. அப்ப மத்ததுல தொழுக, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் அப்படின்றது இதுல தடைன்னு சொல்லி நான் என்ன சொல்ல தெரியுமா, இதான் கேள்வி. இதுக்காகவே நம்ம கொடுக்காமிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன சொன்னேன் சொன்னால், ஆரம்பமாக இந்த 4 விஷயங்களும் இஸ்திஹ்பார். முதல் விஷயம் நான் சொன்னது என்ன, அதாவது இஸ்லாம் மன ரீதியாக நம்ம அறுவருக்குத்தக்க நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்களில் ஃபங்க்ஷன் செய்கிறது இஸ்லாம் என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளாது. அது ஹஜ்ஜில் என்னது இல்லை. ரெண்டாவது ஒரே வகையான விஷயத்தை ரசூலுல்லாஹ் 5 சொல்கிற நேரத்தில் ஒன்றை ஏன் செலக்ட் பண்ணீங்க, இந்த 5 இருக்குதானே, நம்ம தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் என்றது. ஹஜ்ஜிக்காக யாரும் அமல் கொடுக்கறல்ல, ஹத்னாவுக்காக சாப்பாடு, ஹஜ்ஜிக்காக யாரும் சாப்பாடு கொடுக்கறல்ல. அதை நீங்கள் அது ரெண்டு வித்தியாசத்தை நல்லா விளைக்குங்க. ஹத்னாவுக்காக சாப்பாடு கொடுக்குறாங்க, ஹஜ்ஜிக்காக வேண்டி யாருமே என்ன செய்யறது இல்லை, சாப்பாடு கொடுக்கறது இல்லை. ஹஜ் என்ற அடிப்படையில் சாப்பாடு கொடுக்கிற ஃபங்க்ஷனுடைய ஆரம்பம் அவர் ஹஜ்ஜுக்கு போறதும்,
திருப்பி வாரதா இல்லையா என்கின்ற அந்த சந்தேகம் இருக்கிறது தான் ஆரம்பம் வரலாற்றவங்களுக்கு வழங்கப்படுது. அந்த ஆரம்பத்தை இன்ஃபார்ம் பண்றதுக்காக உருவானதான் ஹஜ்ஜி சாப்பாடு. இன்றைக்கு அந்த கோலை இல்லாமாக்கி, அந்த நோக்கத்தை இல்லாமாக்கி என்ன செய்யறாங்க, இந்த ஹஜ்ஜுடைய அந்த சாப்பாடை வச்சுக்கிட்டிருக்கிறாங்க. அதனாலதான் என்ன கூடுமா கூடாதுன்னு சொல்ல முடியாம இருக்கேன்னு சொல்றேன். ரீசன் அதான் நல்லா விளையாட்டு. நான் சொன்ன ரீசன் என்னடா, ஹஜ்ஜுடைய இந்த சாப்பாடு கூடிய ஆரம்பம் உண்மையிலே ஹஜ்ஜுக்காக கொடுக்கப்பட்ட சாப்பாடு அல்ல. அதான் உங்களை ஹிஸ்டரிய சொன்னேன், ஹஜ்ஜுக்காக என்று இந்த சாப்பாடு ஹஜ்ஜு கொடுக்க போறோம், இபாதத் ஹஜ்ஜன்ற இபாதத்துக்காக நம்ம சாப்பாடு கொடுக்கறோம். அங்கதான் கொடுப்பாங்க, எங்க மக்கால தான் அந்த சாப்பாடு கொடுத்துக்கணும். ஹஜ்ஜுக்கு போய் தரங்க எட்டாம் நாளை போற தான் ஹஜ்ஜி ஸ்டார்ட், அப்ப கொடுத்துருக்கணும். அப்படியெல்லாம் இந்த ஹஜ்ஜு சாப்பாடு நடக்குது. நான் போறோம் என்ற இன்ஃபர்மேஷனுக்காக நடந்த இந்த சாப்பாடு, ஆறு மாசம் போறது ஆறு மாசம் வருகிறதுக்கான இன்ஃபர்மேஷனுக்காக இருந்த ஒரு சாப்பாடு, இன்றைக்கு அந்த கோல் எல்லாம் மறந்து போய் ஹஜ்ஜிக்கு போறதுக்கு முன்னால சாப்பாடு மாதிரி அது மாறி இருக்குது. இது இன்றைக்கு ஒரு முகஸ்துதிக்கு ஒரு காரணமாக மாறிட்டு வருது. அதனால இதை தவிர்க்கிறதா சிறந்தது. கூடாது என்று சொல்வதற்கு எனக்கு வலுவான ஒரு பதிவு என்னது, இல்லாமல் இருக்கிறேன் நான் என்ன செஞ்சேன், ரீசன் சொன்னேன். இதான் சின்ன வித்தியாசம், சின்ன ஒரு வித்தியாசம் இதுதான். இதான் நீங்க என்ன செஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா கூடாது என்று மனசு சொல்ல வேண்டுமானது எனக்கு ஆதாரம் என்ன செய்யணும், மனசுல ஒரு பவரா இருக்கணும். எல்லாத்தையும் சொல்லிட்டு போகலாம், பவரா இருந்தா தான் என்ன செய்யலாம் அதை சொல்ல முடியும். யாரும் இதுவரைக்கும் அப்படி ஒரு தலீல் சொன்னதாக இல்லை. நம்ம இது சம்பந்தமா செஞ்ச ஆய்வுகள் எல்லாம் தேடி பார்த்தாலும் கூட அதுக்கு ஒரு வலுவாக இந்த கத்னாவுக்கு சொல்லப்படுற அளவுல ஹஜ்ஜுக்கு ஒரு வலுவாக எதுவும் சொல்ல முடியாமிக்கிறது காரணம் நல்லா விளங்கு அது எப்படி ஆரம்பிச்சேன்னு சொல்லி அதான் காரணம். அடுத்ததாக வந்து கணவனுடைய கைகளாலேயே மணப்பெண்ணுக்கு மகர் கொடுக்கப்பட வேண்டுமா, அப்படி இல்லை. ஆனால் மகர் மணப்பெண்ணுக்கு போய் சேர வேண்டும், வலிக்கல மணப்பெண்ணுக்கு போய் சேர வேண்டும். இன்னொன்று, சின்ன பகுதியாவது மகர் கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும். மூன்று, அந்த பெண் விரும்பினாலும் முழுமையான மகரை திருப்பி கொடுக்க இயலாது. ஒரு லட்சம் கொடுக்கப்படுது, ஒரு லட்சம் வாணாண்டு என்ன செய்யலாது, திருப்பி கொடுக்க இயலாது. அவ வந்து மகர்ந்த ஒரு பகுதி திபனலக்கும் கொஞ்சத்தை தான் என்ன செய்யலாம், திருப்பி கொடுக்கலாம். முழுசா வாண மண்டனமா மகர வாண மண்டத்துக்கான பேசிக்கா அதை என்ன செஞ்சிடும், போய்விடும். அதை நீங்க என்ன செய்யணும், விளங்கிக்கணும். மணமகன் மணமகள்கிட்ட கையிலே கொடுக்கணும் எந்த கடமையும் இல்லை, மணமகளுக்கு சேர்ற வகையில் என்ன செய்யணும், கொண்டு போய் கொடுக்கணும். அல்லாஹு வணக்கம் திருமணங்கள் ஒரு மூன்று நாலு திருமணங்கள் வரக்குல ரபி அவர்கள் காலை பொழுதை அடைந்தார்கள், வலிமா கொடுத்தார்கள், அப்படிதான் வருது. அப்ப அதனால ரசூலுல்லாஹி சேர்ந்த பின்னால் என்ன சொல்றாங்க, நம்ம வந்து சேர்ந்த பின்னால் தான் வலிமா கொடுக்க வேண்டும். அதை வச்சு அவங்க என்ன சொல்லணும் தெரியுமா, சேர்ந்த பின்னால ரசூலுல்லாஹ் வலிமா கொடுத்துக்கிறாங்க, அதனால நாங்க சேர்ந்த பின்னால வலிமா கொடுக்கிறோம் சொன்னா அது நியாயம். சேர்ந்த பின்னால தான் வலிமா கொடுக்கும் நிபந்தனை போடுறது, அதுக்கு அதுல ஆதாரம் இல்லை. ஏன் ஆதாரம் இல்லை தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது லா புத்தலில் உர்சி மின் வலிமா, கல்யாணத்துக்கு வலிமா ஒன்று கட்டாயம், அக்குதுக்கு வலிமா ஒன்று கட்டாயம் என்றாங்க. இதுல ரசூலுல்லாஹ் காலத்தை வரைய இருக்கல. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் வாரார் ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, திருமணம் முடிச்சிட்டீங்களா, எவ்வளவு மகர் கொடுத்தீங்க, வலிமா கொடுங்க. இந்த வலிமா கொடுக்கறதுக்கு அதுக்கும் இடையில சேர்ந்தீங்களா இல்லையா அந்த கேள்வி ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, கேட்கல. ஏன், ஜாகிரியா மக்கள் தெரியாம இருந்த ஒரு விஷயத்தை நபியர்கள் வழிகாட்டோடுமாக இருந்தா இந்த விஷயத்தை என்ன செஞ்சிருக்கணும், அவங்ககிட்ட சொல்லி இருக்கிறோம், சொல்ல வேண்டிய கட்டத்தை கூட சேர்க்கல. இல்ல அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அடுத்த நாள் தானே வந்தாருன்றாங்க, அடுத்த நாள் வந்தா அதுல இல்ல. இல்ல அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அதை மஞ்சளை வச்சு விளங்கிப்பாங்களே, மஞ்சள் அடையாளமே அதை விளங்கிப்பாங்கன்றாங்க, அதுவும் பில. இன்னொன்று விளங்கிங்களே, ஒரு பெண்ணை பொறுத்தவரையும் திருமணம் முடிச்சுட்டாங்க, அவருக்கு சேர முடியாத மாதிரியான சந்தர்ப்பங்கள் என்ன செஞ்சிடும், பெண்ணுக்கு ஏற்பட்டு விடும். அப்ப வலிமா கொடுக்காம ஒரு ஆள் ஈக்கிறாரு, என்ன நிலைமை, ஏழு நாள வலிமா கொடுக்காம, இன்னும் கல்யாணம் முடிச்சுங்களே வலிமா கொடுக்கலையே, அப்ப அவர் என்ன செய்வாரு, சங்கடத்தில் இருப்பாரு. ஏன், வலிமா கொடுக்கணும்னா நம்ம சேரணும் ஒரு நிபந்தனை போட்டிக்கிறதால சங்கடமா என்ன செஞ்சிடும், அது மாறிடும். அதனால எப்ப நம்ம அதை சொல்றோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட பத்து வருஷம் சுபகுக்கு முன்னால சுன்னத் தொழுதாக நம்ம சொல்றோமா இல்லையா, பத்து வருஷம் சொன்னோம். யாராவது சுன்னத் தொழுவ நிபந்தனை சொல்றோமா, சுபகுக்கு முன்னாலே ரெண்டரை கால் சுன்னத் தொழுவது நிபந்தனை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்ல, எப்படி சொல்லலாம், சுன்னத்னு சொல்லலாம். அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு நாலு இடத்துல அப்படி செஞ்சாங்கன்னு சொன்னால் நபியர்கள் அப்படி செஞ்சுக்கிறாங்க, அதனால நாங்க அப்படி செய்யறோம் ஒரு வழிகாட்டில் அதை எடுத்துக்கொள்ளலாமே ஒழிய நிபந்தனையாக யாரும் என்ன செய்யலாது, அதை சொல்ல முடியாது. அப்படியும் கொடுக்கலாம் தேவைப்பட்டால், இப்படியும் என்ன செய்யலாம், கொடுத்துக் கொள்ளலாம் என்றது அந்த ரெண்டு செய்தியிலும் என்ன செய்து எங்களுக்கு விளங்கக்கூடிய விஷயம். ஹாதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ குலு கவுலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.